அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் படைத்த அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஆண்டவன் ஒருவனுக்கே உரித்தாகுக. அன்பும் அன்பரும் சலாமும் சலபாத்தும் அவனின் அருள் நபி சமூகத்திற்கே உண்டாகுக. ஜெகடாதிபதியும் ஜெகக்குருவாகி ஆதிநாயனின் திரு தூதரும் லோக பிரசகரும் தீர்க்க தரிசிகளில் தீபம் போன்றவரும் உத்தம குணசீலரும் இருலோகத்திற்கும் பாதுஷாவாகிய ஹஸ்ரத்தே நூரி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திரு கண்ணாடி என்னும் தெரிசனம் அனைவர்களுக்கும் கிடைக்கும் பொருட்டு அல்லாஹு நல்லருள் பாலிப்பானாகவும். அருமை பெரியோர்களே, தோழர்களே, தாய்மார்களே, சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்ல வாக்கியத்தை எல்பேர்களும் சிறப்பாக இருந்து கேட்குமாறு உங்களை வேண்டிக் கொண்டு சரித்திரத்தை துவங்குகின்றோம். சொல்லக்கூடிய ஒரு சரித்திரமாக கூடியது நபி யூசுப் அலி சலாத்து வசலாம் அவர்களுடைய ஒரு சரித்திர வரலாறை பற்றி சிறப்புற சொல்லி நிறைவுபடுத்த ஆரம்பிக்கின்றோம். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா ஆண்டவன் நற்கிருபை செய்வான் என்று ஆரம்பம் செய்கின்றோம். ஆதி பெரிய நாயன் கிருபை நாள் ஆண்டோர் முஹம்மது நபி பரக்கத்தினால் கண்வான் என்ற நாடாதிலே யாக்கூபு நபி வாழ்ந்து வருகின்றே காலம் அதில் சொத்திலையும் சுகத்திலையும் யாக்கூபு நபி அவர்கள் சுகமாக வாழ்ந்து வரும் காலம் அதில் நபி யாக்கூப் அலி சலாத்து வசலாம் கன்ஹான் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த நாட்டிலே இருந்து ஜீவித்து வரக்கூடிய காலத்தில் நபி யாக்கூப் அலி சலாத்து வசலாம் அவர்களுடைய தாய் மாமன் மகளாகிய மூன்று பெண்களை மனம் முடித்து அதில் நின்றும் அவர்களுக்கு பிறந்த மக்கள் 10 ஆண் மக்கள். இந்த 10 ஆண் மக்களை வைத்து பராமரித்து வரக்கூடிய காலத்தில் முந்தியதாரம் 3 பேர்களும் உபாதானதின் பின்பு இந்த 10 மக்களை பராமரிப்பதற்காக வேண்டி இறுதியாக கடைசியாக நபி யாக்கூப் அலி சலாத்து வசலாம் அவர்களுடைய கடைசி பெண்ணாகிய தன்னுடைய தாய் மாமன் மகள் ராஹிலா என்று சொல்லக்கூடிய பெண்மணியை நபி யாக்கூப் அலி சலாத்து வசலாம் மனம் முடித்து 2 பேர்களும் ஈருடலும் ஓர் உயிரும் போன்றி கண்ணும் இமையும் போன்றி வாழ்ந்து வருகின்ற காலம் அதில் வரிசை பொருந்தியதோ யாக்கூபு நபி செல்வமாக வாழ்ந்து வாராம் அந்த சிறப்புடைய கன்ஹானிலே நபி யாக்கூப் அலி சலாத்து வசலாம் கன்ஹான் நாட்டிலே ராஹிலா பிவி மனம் முடித்து வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் அந்த ராஹிலா அம்மா நபி யாக்கூப் அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு முதலாவது அவர்கள் ஒரு ஆண் மகனை பெற்றெடுத்தார்கள். அந்த மகனுக்கு தான் யூசுப் என்பதாக பெயர் நாமம் வைத்தார்கள். ஆனால் நபி யூசுப் அலி சலாத்து வசலாம் அவர்கள் பிறந்ததும் அந்த மகனுடைய அழகையும் ஒளிவையும் தெளிவையும் தான் கண்டு நபி யாக்கூப் அலி சலாத்து வசலாம் மிக்க மன மகிழ்ச்சி அடைந்து தன்னுடைய அருமை கண்மணியான மக்களில் அந்த யூசுப் என்று சொல்லக்கூடிய அவர்களை வெகு சிறப்பான முறையிலே வளர்த்து வரக்கூடிய காலத்தில் அந்த தாய் ராஹிலாமா அடுத்து ஒரு மகனை பெற்றார்கள். அந்த மகனுடைய பெயர் புன்யாமீன். ஆக 2 மக்களை பெற்ற அந்த ராஹிலாமா அல்லாஹு தஆலா ஆண்டவனுடைய அழைப்பின்படி அவனுடைய கலாவின்படி அவர்களும் இந்த உலகத்தை விட்டு மறு உலகம் அடைந்தார்கள். ஆகவே நபி யாக்கூப் அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு 12 ஆண் மக்களை அல்லாஹு கொடுத்தான். இந்த 12 ஆண் மக்களை வைத்து பராமரித்து வரக்கூடிய நாளையில் ஆனால் யூசுப் என்று சொல்லக்கூடிய அவர்கள் மீது நபி யாக்கூப் அலி சலாத்து வசலாம் அளவு கடந்த முஹப்பத் வைத்திருந்தார், பிரியம் வைத்திருந்தார், அன்பு வைத்திருந்தார். அதன் காரணமாக நபி யூசுப் அலி சலாத்து வசலாம் அவர்களை பிரியத்துடன் வளர்த்து வந்தார். அழகுள்ள மகனாரையும் வ
காத்து மாறும் காலம் அதில் வரிசையுள்ள யாக்கூபுமே. நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யூசுஃபை ரொம்ப கண்ணும் கருத்துமாக ரொம்ப பிரியத்தோடு வளர்த்து வர வேண்டிய காலத்தில் முந்திய மக்கள் 10 பேர்களும் அவர்கள் சம்ஹூன் யஹுதா ராவா லூபிலூன் என்று சொல்லக்கூடிய அந்த 10 மக்களும் ஆடுகளை காட்டுக்கு ஓட்டி சென்று மேய்த்து வருவது அவர்களுடைய பழக்க வழக்கங்கள். அப்படி இருக்க ஒரு நாள் அன்று நபி யூசுஃபும் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரண்டு பேர்களும் நித்திரையாக இருக்கக்கூடிய நேரத்தில் யூசுஃபாக கூடியவர்கள் படுத்து நித்திரையாகி கொண்டிருக்கும் பொழுது கனவன்றி கண்டிடுவார் பலரான யூசுஃபுமே. என்னதாரி கனவு கண்டார் பலரான யூசுஃபுமே. பாவா கூட படுத்திருக்கின்ற நேரத்தில் யூசுப் அவர்கள் ஒரு கனவு காணுகின்றார்கள். எப்பேற்கொற்ற ஒரு அற்புதமான கனவை காணுகின்றார்களே. ஆனால் சந்திரனும் சூரியனும் வந்தங்கே இறங்கிடுமாம். சந்திரனும் சூரியனும் வந்திறங்கி பணிந்திடுமாம். 11 நட்சத்திரம் அவர்கள் பாதத்திலே வந்திறங்கி பாதம் பணிய கண்டார் பலரான யூசுஃபுமே. கனவை கண்டி அவர்கள் எழுந்திடுவார் யூசுஃபுமே. நபி யூசுப் அவர்கள் படுத்து நித்திரையாகி கொண்டிருக்கும் பொழுது இது போன்று ஒரு அற்புதமிக்க ஒரு கனவை காணுகின்றார். சந்திரனும் சூரியனும் அவர்களுடைய பாதத்தடியிலே வந்து இறங்கி அவர்களுக்கு சுஜூது செய்யும்படியாக வணக்கம் செய்யும்படியாக 11 நட்சத்திரங்களும் வந்திறங்கி அவர்களுடைய பாதம் பணியும்படியாக இப்பேற்கொற்ற ஒரு அற்புதமாகிய ஒரு கனவை கண்ட யூசுப் பதறி முழித்து தன்னுடைய பக்கத்தில் படுத்திருந்த பாவாவை எழுப்பி சொல்லுகின்றார், அருமை பிதாவே, என் அருமை தந்தை அவர்களை, இன்று நான் இப்படி அற்புதமிக்க ஒரு கனவை கண்டேன். இந்த கனவனுடைய ஒரு தாற்பரியம் என்ன, பொருள் என்ன சொல்லுங்கள் என்று பாவா இடத்தில் கேட்க, அப்பொழுது தந்தையாகிய நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அருமை கண்மணியான மகன் யூசுஃபை தானே கட்டி தழுவி முத்தி முகந்து சொல்லுகின்றார், கண்ணான கண்மணியே என் மகனே, கல்வி புகந்ததோரி திரும் மகனே, கண்டதோரி கனவானவி என் கண்மணியே யூசுஃபே. அருமை மகன் யூசுப் சொன்ன அந்த மினாமுக்கு நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதில் சொல்லுகின்றார், அருமை மகனே யூசுஃபே, தாங்கள் கண்ட இந்த கனவுக்கு நீங்கள் வேற யாரிடத்திலும் இதை சொல்ல வேண்டாம். இதை பற்றி நீங்கள் யாரிடத்திலும் இந்த கனவை பற்றி நீங்கள் கேட்க வேண்டாம். ஆனால் நீங்க இந்த கனவனுடைய ஒரு முக்கியமான ஒரு கருத்து யாதெனில், அல்லாஹு ஜல்லசானு தாலா ஆண்டவன் உங்களுக்கு நபி பட்டத்தை தர இருக்கின்றான். உங்களுடைய வாழ்க்கையை உயர்ந்த முறையில அல்லாஹு தரஜாவான வாழ்க்கையாக உங்களை அல்லாஹு ஆக்கி வைக்க இருக்கின்றார். ஆகையினால் நீங்கள் இந்த உலகத்தில் சிறப்புடையவர்களாக வாழ்வீர்கள். நீங்கள் இந்த கனவை பற்றி யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் என்று பாவா இடத்திலே சொன்னார்கள், பாவா மகனுக்கு சொன்னார்கள். அப்படி சொல்லுகின்ற பொழுது அதே நேரத்தில் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகன் யூசுஃபும் இரண்டு பேர்களும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இது யார் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களே, ஆனால் அதாவது முந்திய மக்கள் 10 பேர்கள் இருக்கின்றார்களே, இவர்கள் திரை மறைவாக இருந்து இவங்கள் சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படி கேட்கின்ற அந்த 10 பேர்களுடைய மனதில் நினைக்கின்றார்கள், நாமும் யாக்கூபு நபியுடைய மக்கள் தானே,
அப்படி இருக்க யூசுப்புக்கு தான் அடிபட்டம் கிடைக்கும். யூசுப்பு தான் ராஜாவாக உயர்ந்த வாழ்க்கையாக வாழ்வார்கள் என்று பாபா சொல்லுகின்றார்களே, நபிமார்களுடைய வாயினால் சொன்னால் அது ஒரு காலமும் பொய்யாகாது. அப்படி இருக்க அவர்களுக்கு இப்படி கிடைக்கும் என்று பாபா சொல்லுகின்றார்களே என்று பத்து பேர்களும் அவரவர்களுடைய மனதிலே போராமை கொண்டேடுவார். யாக்கோபு நபி மக்களும் பத்து பேர்கள் மனம் அதிலே அவர்கள் ஹசதான எண்ணம் கொண்டாங்காரி நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மக்கள் முந்திய பத்து பேர்களும் மனதிலே பொறாமை கொள்கின்றார், ஹசது வைக்கின்றார். அப்படி பத்து பேர்களும் ஒன்று கூடி சொல்லுகின்றார், ஆனால் இந்த யூசுப்பு உயிரோடு இருந்தால் தானே அவர்களுக்கு நபி பட்டம் கிடைக்கும், அவர்களை அல்லாஹ் உயர்த்தி ஆக்கி வைப்பான், அவர்களை கொன்றுவிட்டால் நாம பத்து பேரில் யாருக்காவது ஒருவருக்கு அந்த நபி பட்டம் கிடைக்கட்டும், யாருக்காவது அந்த உயர்ந்த வாழ்வு கிடைக்கட்டும். ஆகையினால் எப்படியும் யூசுப்பை பாபாவை விட்டு பிரித்து அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று பத்து பேர்களும் முடிவு செய்தார்களா? ஆகையினால் இதை பற்றி தான் அல்லாஹு தஆலா ஆண்டவன் குர்ஆனிலே குறிப்பிட்டு சொல்லுகின்றான், ஒத்து கேட்காதீர்கள். அப்படி ஒத்து கேட்பீர்களேயானால் மனதிலே பொறாமை ஏற்படும், பொறாமை ஏற்பட்டால் அதனுடைய முடிவு கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் விட்டுவிடும். ஆகையினால் ஒத்து கேட்காதீர்கள் என்று அல்லாஹு குறிப்பிடுகின்றான். அதுபோல இந்த பத்து பேர்களும் ஒத்து கேட்டதனுடைய விளைவு மனதிலே பொறாமை ஏற்பட்டு ஹசதி ஏற்பட்டு தம்பி யூசுபை கொல்வதற்காக வேண்டி பத்து பேர்களும் முடிவு செய்தார்களாம். ஆகவே இந்த முறையிலே பத்து பேர்களும் முடிவு செய்து இந்த யூசுபை பாபாவை விட்டு பிரிக்க வேண்டுமே என்று அன்னையில் நின்று நபி யூசுப் அவர்களுக்கு அருமை பாலகராக இருக்கக்கூடிய அவர்களுக்கு நல்ல நல்ல அதாவது நல்ல விசித்திரமான அவர்களுக்கு வேண்டிய உணவுகளை கொண்டு வந்து கொடுப்பது, நல்ல உடுப்புகளை கொண்டு வந்து போட்டு அழகு பார்ப்பது, யூசுப் தன் மீது பிரியங்கொள்ளக்கூடிய முறையில அவர்களோடு பழகுவது, இப்படி இருக்க ஒரு நாள் அன்று யூசுபை தனியாக பத்து பேர்களும் அழைத்து சென்று அவர்களுடைய அரண்மனைக்கு அந்த புறமாக கொண்டு சென்று அழகான மண்ணினால் ஒரு கோட்டை கட்டி அதில் கொண்டு போய் யூசுபை அரசராக வைத்து பத்து பேர்களும் மந்திரி சேனாதிபதியாக இருந்து ஒரு அரசாங்கத்தையே நடத்தி காட்டினார்கள். அதை பார்த்ததும் அவர்கள் விளையாடி கொண்டிருப்பதை கண்டதும் பாலராகி யூசுப்புடைய உள்ளத்திலே அண்ணன் அண்ணன்மார்கள் மீது அதிகமான பிரியமும் ஒரு முஹப்பத்தும் ஏற்பட்டு கேட்கின்றார், தமையன்மார்களே நீங்கள் இது போன்று காட்டுக்கு ஆடுகளை மேய்த்து செல்வதற்காக வேண்டி செல்கின்றீர்களே, அங்கும் இது போல் விளையாடுவீர்களா என்று யூசுப் கேட்டான். அப்படி கேட்கும் பொழுது பத்து பேரும் சொன்னார்கள், தம்பி எப்ப பார்த்தாலும் நீ பாவா பாவா என்று பாவாவுடைய பக்கத்தில் தானே இருக்கின்றார், எங்களோட காட்டுக்கு வந்தால் தானே காட்டுடைய அதிசயங்கள் தெரியும், காட்டுடைய புதுமைகள் தெரியும் என்று அந்த பத்து பேர்களும் தம்பி யூசுபை பார்த்து அழகான யூசுபை பார்த்து சொல்லுகின்றார்கள், கண்ணான கண்மணியே எந்த கண்ணிறைந்த சகோதரே, வாருங்கள் என்று சொல்லி வாஞ்சையோடு அழைத்திடுவார், ஆடுமைத்து வருவதற்கு அண்ணமார்கள் அழைத்திடுவார். தம்பி யூசுப்பே நாளைக்கு நீ எங்களோடு காட்டுக்கு வா ஆடு மேய்ப்பதற்காக, அப்படி வந்தால் அந்த காட்டுடைய புதுமைகளையும் காட்டுடைய ஒரு அலங்காரங்களையும் காட்டிலே வாழக்கூடிய அந்த மிருக இனங்களும் பக்கிசாரங்களும் அங்கு இருக்க வேண்டிய புதுமைகளை நீ பார்த்து வர முடியும் தம்பி என்று தம்பியினுடைய உள்ளத்திலே ஆசையை மூட்டினார்கள். அது கேட்ட யூசுப் சொல்லுகின்றார், நிச்சயமாக நாளைக்கு நானும் உங்களோடு காட்டுக்கு ஆடு மேய்க்க வருகின்றேன், என்னை நீங்கள் அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று தன்னுடைய விளையாட்டை முடித்துக் கொண்டு வீட்டுக்கு வந்தார்கள். அந்த இடத்தில் அது போன்று மறுநாள் தினமன்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பாபாவை பார்த்து கேட்கின்றார்கள், அருமை பிதாவே அருமை தந்தை அவர்களே நான் இன்றைக்கு அண்ணமார்களோடு அடவிக்கு சென்று இடுவேன், ஆடு மேய்த்து வந்திடுவேன்,
காட்டுக்கு சென்று நானும் ஆடுமைத்து வரவு வேண்டும். அண்ணமார்கள் கூட என்னை அனுப்பி வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டிடுவா. அண்ணமார்களிடத்தில் தானும் ஒன்றாக சென்று காட்டுக்கு ஆடு மேய்த்து வருவதாக பாபா இடத்திலே கேட்கின்றார். அதே நேரத்தில் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகன் யூசுபை பார்த்து சொன்னார்கள், அருமை மகனே யூசுபே, நீங்கள் வயதிலே சிறியவர்கள், காட்டிற்கு நீங்கள் சென்று பழக்கம் இல்லாதவர்கள், காட்டிலே கல்லுகளும் உள்ளுகளும் பலவிதமான துஷ்ட மிருகங்களும் வாழக்கூடிய ஒரு காடாக இருக்கும். ஆகவே அதற்குரிய காலம் வரும்போது தாங்களும் போகலாம். ஆகையினால் நீங்கள் போக வேண்டாம் என்று நபி யாகூப் மறுத்தார்கள். யூசுப்பு பிடிவாதமாக நானும் அண்ணமார்களோடு ஆடு மேய்க்க செல்வேன் என்று பிடிவாதமாக கேட்கின்றார். அதே நேரத்தில் 10 பேர்கள் வருகின்றார்கள். பாபாவை பார்த்து சொல்லுகின்றார்கள், அருமை தந்தையே, யூசுப்பு மீது உங்களுக்கு தானே முஹப்பத்து பிரியம், எங்களுக்கு கிடையாதா? ஆகையினால் நாங்கள் அவர்களை ரொம்ப நல்ல முறையிலே கண்காணித்து பாதுகாத்து அழைத்து சென்று காடுகளுடைய காட்டில் உண்டான அதிசயங்களை எல்லாம் காட்டி ஆடுகளை மேய்த்து நாங்களும் வருகின்றோம். தம்பி, எங்களோடு அனுப்பி வையுங்கள் என்று ரொம்ப பிரியத்தோடு சொன்னார்களாம் 10 பேர்களும். அதே நேரத்தில் யூசுப்பும் பிரியமாக அவர்களும் விடா முயற்சியாக சொல்லுகின்றதை கேட்ட நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகனுடைய வார்த்தையை மறுக்க முடியாத அளவுக்கு அவர்களை அழைத்து சென்று நல்ல முறையில் அவர்களை முழுகாட்டி நல்ல உடுப்புகளை இட்டு அலங்காரம் செய்து அவர்களுடைய கண்ணுக்கு சுருமா எழுதி தலைக்கு தொப்பி வைத்து அவர்களுக்கு உயர்ந்த உடுப்புகளை தானே உடுத்தி மகன் யூசுப்புடைய அழகையும் ஒளிவையும் தெளிவையும் தானே பார்த்த நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனதிலே ரொம்ப பூரிப்படைந்து தன்னுடைய மகனை 10 பேர்களிடத்திலே ஒப்பு கொடுத்து, அருமை மக்களே, யூசுபை நீங்கள் ரொம்ப பாதுகாப்பான முறையிலே கொண்டு சென்று நேரத்தை ஆடு மேய்த்து வீட்டுக்கு திரும்ப வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து இன்னும் உயர்தரமாவுடைய ஊந்தீன்களைத்தானே தயார் செய்து அதை மக்களிடத்திலே கொடுத்து ஒரு கூசாவில் தண்ணீரையும் கொடுத்து நீங்கள் செல்லுகின்ற பொழுது மகன் எங்கு பசி என்று சொன்னார்கள் அங்கு இந்த உணவை கொடுக்க வேண்டும், தாகம் என்று சொன்னால் தண்ணீரை கொடுக்க வேண்டும், பாதுகாத்து வர வேண்டும் என்று 10 பேர்களிடத்திலே ஒப்படைத்து அனுப்பி வைக்கும் பொழுது நபி யாகூப் சொன்னார்கள், மக்களே, ஆனால் உங்களிடத்தில் அனுப்பி வைப்பதை பற்றி நான் ஒன்று பயப்படுகின்றேன், அதாவது காட்டிலே ஓநாய்கள் அதிகம் உண்டு, ஆகையினால் நான் அதற்கு பயப்படுகின்றேன், மகனை நீங்கள் பாதுகாப்பாக கொண்டு சென்று வர வேண்டும் என்று ஒப்பு கொடுத்தாங்க. அதே போன்று 10 பேர்களும் யூசுப்பை வாங்கி கொண்டு அவர்களை தூக்கி தோளிலே வைத்து கொண்டு ஆடுகளை ஓட்டி கொண்டு அவர்களுடைய இல்லத்தை விட்டு பயணப்பட்டு காட்டு மார்க்கமாக ஆடுகளை தான் ஓட்டி கொண்டு வேகமாக வருகின்றார்கள். யாக்கூபு நபி மக்களும் வருகின்ற வழிதனிலை யாக்கூபு நபி மக்களும் பத்து பேர்கள் ஒத்து பேசி வருகின்ற நேரம் அதில் 10 பேர்களும் மனதிலே பொறாமை குணம் கொண்டு யூசுபை கொண்டு அவர்கள் ஊரை விட்டு வெகு தூரம் சென்று காட்டு மார்க்கமாக வந்து கொண்டிருக்கின்றார். அப்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய வழியிலே 2 புறமும் மலை, அந்த மலையினுடைய மத்தியிலே பாதை, அதே வழியாக ஆடுகளை ஓட்டி வரும்போது அந்த 2 மலைகளும் அதிர்ந்து சத்தமிட்டு யாகூபு நபி மக்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு சொல்லுகின்ற, யாகூபு நபி மக்களே, நீங்கள் யூசுப்பை கொண்டு சென்று அவர்களுக்கு நீங்கள் ஏதாகலும் ஆபத்தை விளைவிக்க வேண்டும் என்று அவருடைய உயிருக்கு ஏதாக நீங்கள் தீங்கு செய்வீர்களேயானால் திரும்பி வருகின்ற வழி இதே வழி, அப்படி வரும்போது உங்களுடைய ஆடுகளையும் உங்களையும் நாங்கள் 2 புறம் இருக்க வேண்டிய மலைகள் ஒன்றாக சேர்த்து உங்களை நசுக்கி உங்களுக்கு பெரிய தொல்லை கொடுப்போம், ஆகையினால் நீங்கள் யூசுப்பை ஜாக்கிரதையாக கொண்டு செல்லுங்கள் என்று அந்த மலைகள் அதிர்ந்து சொன்னது. அதையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை.
அப்புறமாக சென்றார்கள். காட்டிலே வாழுகின்ற ஒரு வேங்கை புலி கர்ஜித்து சத்தமிட்டு சொல்லுகின்றது, யாக்கூபு நபி மக்களே, யூசுப்புக்கு நீங்கள் ஏதாகிலும் ஆபத்தை விளைவிப்பீர்களேயானால் அதுபோன்று உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கும் உங்களுடைய ஆடுகளுக்கு நாங்கள் பெரிய ஆபத்தை விளைவிப்போம் என்று அந்த புலி எச்சரித்தது. அதையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. அப்புறமாக செல்லக்கூடிய நேரத்தில் சொல்லுகின்றார்கள், ஏன் இன்னும் யூசுப்பை தோளிலே வைத்துக் கொண்டு ஒரு நடக்கின்றார்? அந்த யூசுப்பை கீழே போடி என்று சொன்னதும் அதுபோல தோல் மீது வைத்திருக்கின்ற ஒருவர் யூசுப்பை தானே தூக்கி பூமியிலே போட்டிடுவார். அழகுள்ள யூசுப்பையும் போட்டுவிட்டு அண்ணம்மார்கள் ஒத்துமையாய் ஓடிடுவார். கீழ்விழுந்த யூசுப்பும் அவர்கள் எழுந்து மே ஓடி வாங்கார். அண்ணம்மார்கள் பின் தொடர்ந்து அழகுள்ள யூசுப்புமே அண்ணம்மார்கள் பின்தொடர்ந்து கீழே விழுந்த யூசுப் எழுந்திருத்து ஓடுகின்றார். ஓடி சென்று ஒரு அண்ணனை தானே போய் பிடித்து சொல்லுகின்றார், தமையமார்களே, எங்களை காட்டுக்கு அழைத்து வந்து அதே நேரத்தில் தோல் வலிக்கின்றது, இறங்கி நடந்து வா தம்பி என்று சொன்னா நான் நடந்து வர மாட்டேனா? அப்படி இருக்க என்னை ஏன் இப்படி கீழே போட்டுவிட்டு ஓடுகின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது அதே நேரத்தில் அவர்களுடைய மனதிலே ஈவ இரக்கம் இல்லாதபடி மனதிலே ஏற்பட்ட அந்த பொறாமையின் குணமாக யூசுப்பை கொன்றுவிட வேண்டும் என்ற முடிவோடு வருகின்ற அவர் உடனே நபி யூசுப் அலி சலாத்து வசலாம் அவர்களுடைய வலது கன்னத்தில் அவங்களுடைய ஆங்காரம் கொண்டு ஓங்கி அடித்திடுவார். அழகுள்ள யூசுப்பையும் கன்னத்தில் அடித்திடுவார். கண்ணிறைந்த யூசுப்பையும் அடித்ததொரு அடியினாலே அழகுள்ள யூசுப்புமே அலறியே கீழ் விழுந்தார். அழகுள்ள கரங்களினால் யூசுப்புடைய கன்னத்தில் ஓங்கி அடித்து விட்டார். அடித்த அடியினால் ரோஜா புஷ்பம் போன்று இருக்கக்கூடிய அவங்களுடைய கன்னங்கள் எல்லாம் சிவந்து அப்படியே கிருகிரு என்று சுழன்று பூமியிலே கீழே விழுந்து விட்டார். விழுந்தவர்கள் மீண்டும் எழுந்திருந்து அவங்களுடைய கண்களில் கண்ணீர் சிந்த ஓடி சென்று அடுத்த ஒரு அண்ணனை பிடிக்கின்றார். அருமை தமையனே, இந்த முறையில் என்னை அழைத்து வந்து அடிக்கின்றீர்களே, பார்த்தீர்களா? அந்த அண்ணன் கொஞ்சமாவது இரக்கம் இல்லாதபடி என்னுடைய கன்னத்திலே ஓங்கி அடித்து விட்டார்கள் என்று சொல்ல அது அவரும் அதே போன்று மறு கன்னத்தில் இரக்கமின்றி அடித்து விட்டார்கள். அடித்த அடியிலே அப்படியே சுழன்று கீழே விழுந்த நபி யூசுப் அலி சலாத்து வசலாம் பூமியிலே விழுந்திடுவார். பொழு போலே துடித்திடுவார். கண்ணீர் கண்களங்கி அழிதிடுவாங்க. யூசுப் அவர்கள் கீழே விழுந்து அவங்களுடைய கண்களில் அப்படி கண்ணீர் சிந்த மீண்டும் எழுந்திருத்து அண்ணம்மார்கள் பின்தொடர்ந்து ஓடி சென்று என்னை இந்த முறையிலே காட்டுக்கு அழைத்து வந்து என்னை அடித்து அதாபப்படுத்திருக்கின்றீர்களே, என்ன குற்றம் நானும் செய்தேன், எதற்காக அடிக்கின்றீர்கள்? காட்டுக்கு அழைத்து வந்து நீங்கள் அடிப்பதன் நோக்கம் என்ன? அண்ணமார்களை என்னை காற்றுக்கு அழைத்து வந்து இவ்வாறு என்னை அடித்து அதாபப்படுத்துகின்றீர்கள், நான் என்ன குற்றம் செய்தேன், இதற்காக என்னை அடிக்கின்றீர்கள் என்று நபி யூசுப் அலி சலாத்து வசலாம் அவங்களுடைய கண்களில் கண்ணீர் சிந்த கேட்கின்றார். அப்படி கேட்கின்ற நேரத்தில்
அண்ணமார்கள் பத்து பேர்கள் சொல்லுகின்றார்கள், தம்பி யூசுப்பே உன்னை எதற்காக இங்கு அழைத்து வந்திருக்கின்றோம் தெரியுமா? நீ உயிரோடு திரும்பி ஊருக்கு போக முடியாது, உன்னை கொள்வதற்காக வேண்டி நாங்கள் கூட்டி கொண்டு வந்திருக்கின்றோம் என்று அழைத்து சென்று ஒரு மரத்தினுடைய நிழலிலே போய் உட்கார்ந்ததும் யூசுப்பு அவங்களுடைய கண்ணில் அப்படியே கண்ணீர் சிந்துகின்றது. அண்ணமார்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், அண்ணமார்களே எனக்கு இந்த நேரத்தில் பசியோ பொறுக்கியதில்லை, தாகங்கள் தாங்கியதில்லை, மெத்த பசியாகின்றது, மெய் மறந்து சோர்கின்றது, பசி அதிகமாக இருக்கின்றது, தாகம் அதிகமாக இருக்கின்றது, பாவா தந்தார்களே அந்த உணவை கொஞ்சம் தாருங்கள் என்று யூசுப் கேட்டாங்க. அப்படி கேட்கின்ற பொழுது அந்த பத்து பேர்களும் சொன்னார்கள், தம்பி யூசுப்பே ஆனால் உனக்கு உணவோ தண்ணீரோ எதுவும் நாங்கள் இப்ப தரமாட்டோம், நீ அன்று கனவு கண்டதாக பாவா இடத்தில் சொன்னாய் அல்லவா, சந்திரனும் சூரியனும் வந்து இறங்கி உன்னுடைய பாதத்திலே பணியும்படியாக, பதினோரு நட்சத்திரங்களும் வந்திறங்கி உன்னுடைய காலடியிலே சுஜூது செய்யும்படியாக கனவு கண்டேன் என்று சொன்னதற்கு பாவா என்ன பதில் சொன்னார்கள்? ஆகவே அதுபோன்று இந்த நேரத்தில் உனக்கு சந்திரனும் சூரியனும் வந்து உனக்கு சாப்பாடு தரட்டும், பதினோரு நட்சத்திரங்கள் வந்து உனக்கு தண்ணீர் தரட்டும், நாங்கள் தரமாட்டோம் என்று பாவா கொடுத்த அந்த உணவை அவர்கள்தானே புசித்து சாப்பிட்டு அந்த தண்ணீரையும் குடித்து யூசுப்பு கொடுக்காதபடி அவர்களை பார்க்க வைத்து இந்த முறையிலே பத்து பேர்களும் சாப்பிட்டார்கள். அதே நேரத்தில் மீண்டும் சொன்னார்கள், தம்பி யூசுப்பே நீ இனிமேல் உயிரோடு திரும்பி செல்ல முடியாது, உன்னை நாங்கள் கொல்ல போகின்றோம் என்று சொல்லுகின்ற பொழுது நபி யூசுப்பு சொல்லுகின்றார், இதற்காகவா நீங்கள் பொறாமை கொண்டு மனதிலே ஹசதான எண்ணம் கொண்டு என்னை இவ்வாறு காட்டுக்கு அழைத்து வந்து ஆசை வார்த்தை சொல்லி நீங்கள் மோசங்கள் செய்வதற்கு? காட்டிற்கு அழைத்து வந்து நீங்கள் அநியாயம் செய்வதற்கு? இந்த முறையிலே என்னை அழைத்து வந்து அநியாயம் செய்வதற்காக, என்னை கொலை செய்வதற்காக கூட்டிக் கொண்டு வந்து கொடுமை செய்கின்றீர்களே, அந்த நபி பட்டமும் எனக்கு வேண்டாம், அந்த செல்வமும் செல்வாக்கும் எனக்கு வேண்டாம், அதை நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள், ஆகையினால் இந்த நேரத்தில் எனக்கு பசிக்கும் தாகத்துக்கும் ஏதாவது எனக்கு கொஞ்சம் உண்ண குடிக்க தண்ணி தாருங்கள் என்று நபி யூசுப் கேட்டாங்க. அப்படி கேட்கும் பொழுது அந்த பத்து பேர் சொல்லுகின்றார்கள், ஒரு காலம் உனக்கு தாகத்துக்கு தண்ணீரோ பசிக்கு ஆகாரமோ எதுவும் நாங்கள் தரமாட்டோம், உன்னை கொல்ல போகிறோம் என்று சொல்லும் பொழுது அந்த பத்து பேர்களும் கூடியிருந்து சொல்லுகின்றார்கள், தம்பி யூசுப்பை எப்படி கொல்வது என்று. ஒருவர் சொல்லுகின்றார், யூசுப்ப காலையும் கையையும் கட்டி இதோ பக்கத்தில் இருக்கின்ற அந்த உயர்ந்த மலையின் மீது அவர்களை கொண்டு போய் வைத்து கீழே உருட்டி விட வேண்டும், அப்படியே சிதறி யூசுப் இறந்து விடுவார் என்று சொன்னார். அது கேட்டதும் அது கூடாது, நம்முடைய கண்ணுக்கு முன்னால் யூசுப்புடைய உயிர் பிரியக்கூடாது, நம்முடைய கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு யூசுப்புடைய உயிர் பிரிய வேண்டும், அதற்கு ஒரு உபாயத்தை சொல்லும் என்று சொல்லும் போது அடுத்தொருவர் சொல்லுகின்றார், யூசுப்பினுடைய கழுத்திலே கயிற்றை கட்டி இந்த மரத்திலே தூக்கிவிட்டால் யூசுப் இறந்து விடுவார் என்று சொன்னார். அதுவும் கூடாது, அவருடைய உயிர் நம்முடைய கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு போக வேண்டும், அதற்கு ஒரு யுக்தியை சொல்லுங்கள் என்று சொல்ல ஒருவர் சொன்னார், அப்படியானால் யூசுப்பை எங்கேயாகிலும் பாழும் கிணறு இருந்தால் அதில் கொண்டு போய் அவரை கட்டி கிணத்துக்குள் போட்டுவிட்டால் கண்ணுக்கு தெரியாது, அவருடைய உயிரும் பிரிந்துவிடும். இதுதான் நல்ல யோசனை, அப்படித்தான் இந்த யூசுப்பை கொல்ல வேண்டும், அப்படி எங்கேயாகிலும் கிணறு இருக்கிறதா பாருங்கள் என்று சொல்ல அதே போன்ற அந்த காட்டிலே தேடி வரும் பொழுது மிசர் நாட்டிற்கும் மதியம் என்று சொல்லப்பட்ட ஊருக்கும் மத்தியிலே சஹபல் அக்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு பாலும் கிணறு இருக்கின்றது, அதை கண்டார்கள்.
கண்டதும் இந்த கிணத்தில் தான் யூசுபை கொல்ல வேண்டும் என்று பத்து பேர்கள் ஒன்று கூடி யூசுபை அழைத்துக் கொண்டு பாழும் கிணற்றடியில் பாலரான யூசுபையும் அழைத்துக் கொண்டு வந்திடுவார். அந்த அழகுள்ள யூசுபையும் பாழும் கிணற்றடியினுடைய பக்கத்தில் கொண்டு யூசுபை வந்து நிறுத்தி சொல்லுகின்றார்கள், யூசுபே இந்த கிணத்துக்குள் உண்மை தள்ளி கொல்ல போகின்றோம், ஆகையினால் இது உமக்கு இறுதியான நேரம், ஆகையினால் நீ உயிரோடு ஊருக்கு போக முடியாது என்று யூசுபை பார்த்து சொன்னான். சொல்லும் பொழுது யூசுபுடைய கண்களில் அப்படியே கண்ணீர் சிந்துகின்ற, ஆனால் இப்பெயர்க்குற்ற ஒரு ஹசதான எண்ணம் கொண்டு இந்த முறையில என்னை கொண்டு வந்து இப்படி ஒரு மோசம் செய்வீர்கள் என்று நான் எண்ணி கூட பார்க்கவில்லை. ஆனாலும் பரவாயில்லை, அல்லாஹு தஆலா ஆண்டவன் எப்படி அமைத்திருப்பான் அப்படி நடக்கட்டும் என்று நபி யூசுபு சொன்னதும் உடனே அந்த பத்து பேர்களும் சொன்னார்கள், யூசுபே நீங்களோ அதாவது இறக்கப் போகின்றீர், கிணற்றுக்குள் விழுந்து மடியப் போகின்றீர், உமக்கு ஏன் இப்படி அழகான சட்டக்குப்பாயம், இந்த சட்டக்குப்பாயத்தை கழட்டுங்கள் என்று சொன்னார்கள். யூசுப் சொன்னார், நான் ஒரு காலமும் கழற்ற மாட்டேன், உயிர் பிரிந்தவர்களுக்கு கவனிட்டு அடக்குவதை போன்று என்னுடைய திரேகத்தை மறைக்கக்கூடிய அளவுக்கு இந்த சட்டக்குப்பாயம் கிடக்கட்டு, நான் இதை கழட்ட மாட்டேன் என்று யூசுப் சொன்னார். அதே நேரத்தில் பத்து பேர்களும் பலவந்தமான முறையிலே யூசுப்புடைய சட்டக்குப்பாயத்தை கழட்டி அவர்களுடைய இடுப்பிலே ஒரு கயிற்றை தான் கட்டி பாழும் கிணற்றிற்கு மேல் தூக்கி வைத்து யூசுபை தள்ளக்கூடிய நேரத்தில் நபி யூசுப் சொல்லுகின்றார், அண்ணம்மார்களே என்னை கிணற்றுக்குள் தள்ள போகின்றீர், கொல்ல போகிறீர்கள் என்பதை பற்றி நான் வருந்தவில்லை, ஆனா உங்களுக்கு ஒன்று சொல்லுகின்றேன், என்னை இவ்வாறு காட்டுக்கு அழைத்து வந்து பல கொடுமைகளை செய்து பாழும் கிணற்றில் என்னை தள்ளி கொள்வதை போன்று என் கூட பிறந்த தம்பி ஒருவர் இருக்கின்றார் புன்யாமீன், அவருக்கு நீங்கள் இது போல எந்த ஒரு ஆபத்தையும் செய்து விடாதீர்கள், அவரையும் கொன்று விடாதீர்கள், இதுதான் நான் உங்களிடத்தில் இறுதியாக சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு கடமை என்று யூசுப் சொன்னாங்க. அதே நேரத்தில் பத்து பேர்களும் மனதிலே ஏற்பட்ட அந்த ஹசதான பொறாமையினுடைய ஒரு காரணத்தை கொண்டு ஒத்துமையான முறையில் யூசுப் அவர்களை பாழும் கிணற்றுக்குள்ளே தள்ளிடுவார். பத்து பேரும் யூசுபையும் அவர்கள் கிணற்றுக்குள் தள்ளிடுவார். பற்றி பிடித்திடுவார் யூசுபு கிணற்றானதை, கிணற்றுக்குள் தள்ளுகின்ற நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பாழும் கிணற்றினுடைய அந்த செவரை தானே பற்றி பிடிக்கின்றார். அதே நேரத்தில் பத்து பேர்களும் அவர்களுடைய கையை தானே எடுத்து மெல்ல மெல்ல கிணற்றுக்குள் இறக்குகின்றார். அப்படி இறக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு ஜல்ல ஸானஹு தஆலா ஆண்டவன் ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், யா ஜிப்ரயீலே என்னுடைய யூசுபு பாழும் கிணற்றுக்குள் விழப்போகின்றார், அந்த பத்து பேர்களும் கயிற்றை விட்டால் கிணற்றுக்குள் விழுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும், அதற்குள்ளாக நீங்கள் சென்று கிணற்றுக்குள் விழாதபடி யூசுபையை தாங்கி பிடிங்கள் என்று தனியோனும் மொழிந்திடுவான். பாதரான யூசுபையும் நீங்கள் காப்பாற்றி வாரும் என்று படைத்த பெரியவனும் ஒளிந்திடுவான். வானோர்கரசரான ஜிபுரீலும் வல்ல பெரிய நாயன் ஆணைப்படி அல்லாஹு தஆலா உத்தரவு கொடுக்கின்றான், யா ஜிப்ரயீலே விரைந்து சென்று யூசுபை காப்பாற்றுங்கள் என்று. இந்த பத்து பேர்கள் கயிற்று விட்டால் கிணற்றுக்குள் விழுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும், அதற்குள்ளாக
நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் கயற்றி விட்டதும் ஜிப்ரீல் தானே வந்து தாங்கி பிடித்திடுவார் யூசுபையும். பாழும் கிணற்றுக்குள்ளே பாலரான யூசுபையும் இறைவனின் ஆணைப்படி அவர்கள் இனிதாக தாங்கிடுவார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி வந்து நபி யூசுபை தானே தாங்கி பிடித்து அந்த பாழும் கிணற்றுக்குள் கொண்டு போய் வைத்தார்கள். வைக்கும் பொழுது அந்த கிணற்றினுடைய ஒரு வடிவம் எப்படி என்றால், கீழே விரிவும் மேலே ஒடுக்கமாக, சொரக்காய் எப்படி இருக்கின்றதோ அதுபோல அந்த கிணற்றினுடைய ஒரு வடிவம், கீழே விரிவாகவும் அதனுடைய வாய் ரொம்ப ஒடுக்கமாகவும் இருந்தது. ஆகவே அப்பேற்பட்ட அந்த கிணற்றுக்குள் கீழே சென்றதும் ஒரு புறம் தண்ணீர், மற்றொரு புறம் கல் பாறை. அந்த பாறையின் மீது யூசுபை கொண்டு போய் வைத்தார்கள் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். யூசுபே, பயப்படாதீர்கள், அல்லாஹ்வுடைய ரஹமத்து உங்களுக்கு என்றென்றும் உண்டாவதாக, நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய சலாத்தையும் சொல்லி வாழ்த்தையும் கூறி ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சென்றார்கள். அதே நேரத்தில் மேலே நிற்கின்ற 10 பேர்களும் யூசுபை கிணற்றுக்குள் தள்ளிவிட்டோம், அவர்கள் மடிந்து விடுவார்கள், உபாத்தாகி விடுவார்கள் என்று அப்புறமாக சென்று 10 பேர்களும் அவர்கள் என்ன யோசிக்கின்றார்களே, ஆனால் யூசுப்பை கிணத்துக்குள் தள்ளிட்டோம், வீட்டுக்கு சென்றா பாவா யூசுப்பை எங்கு என்று கேட்பார்களே, என்ன பதில் சொல்லிடுவோம், எப்படி நாம் பிழைத்திடுவோம், ஆலோசனை செய்திடுவார் அந்த அண்ணம்மார் 10 பேரும். பாவா இடத்தில் என்ன பதிலை சொல்லி நாம் மீளப் போகின்றோம், எப்படி நாம் அவர்களிடம் வீட்டு நாம் தப்பிக்க போகின்றோம் என்று 10 பேரும் ஒன்றாக நின்று ஆலோசனை செய்கின்றார். அதே நேரத்தில் நபி யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மக்களுடைய மனதிற்கு எதுவும் தென்படாதபடி மனது கலங்கியவர்களாக இருக்கின்ற பொழுது, அதே நேரத்தில் அங்கு யார் வருகின்றானே ஆனால் பெரிய மனிதனுடைய வடிவம் கொண்டு, அதாவது இப்லீஸில் ஆனத்துல்லா பெரிய மனிதனுடைய வடிவத்தில் அங்கே வருகின்றான். வந்து சொல்லுகின்றான், யாகூபு நபி மக்களே, ஏன் கவலையோடு இருக்கின்றீர்கள், என்ன காரணம் என்று கேட்க நடந்த விவரத்தை சொல்லுகின்றார்கள். அப்ப அந்த இபிலிசான் சொல்லுகின்றான், இதற்காகவா நீங்கள் பயப்படுகின்றீர்கள், உங்க பாவா வரும் பொழுது சொன்னார்கள் அல்லவா காட்டிலே ஓநாய்கள் அதிகம், அதற்காக நான் பயப்படுகிறேன் என்று உங்க பாவா சொன்னார்களே, அதுபோல நீங்கள் ஒரு ஆட்டை அறுத்து யூசுப்புடைய சட்ட குப்பாயத்தை அந்த ரட்டை அந்த ரத்தத்தில் போட்டு பிரட்டி பாவா இடத்திற்கு சென்று தம்பி யூசுப்பை ஓநாய் கடித்து தின்று விட்டதாக ஒரு பொய்யை சொல்லி நீங்கள் உயிர் தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று இப்லிசான் சொல்லி கொடுத்தான். அதை கேட்டதும் 10 பேர்கள் தக்க தருணத்தில் வந்து நம்மளுக்கு நல்ல முறையில் ஆலோசனை சொன்னாரே இந்த பெரியவர் என்று அவரை புகழ்ந்து, அது போன்று ஒரு ஆட்டை அறுத்து அந்த ரத்தத்தில் யூசுப்புடைய சட்டையை தானே போட்டு பிரட்டி அந்த சட்ட குப்பாயத்தை எடுத்துக்கொண்டு அந்த 10 பேர்களும் அவசர அவசரமாக ஆடுகளை தான் ஓட்டி கொண்டு வந்து அவர்களுடைய கோட்டையில் அடைத்து, பாவா நபி யாகூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் காட்டுக்கு சென்ற மக்கள் இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரவில்லை என்று எதிர்பார்த்து இருக்கின்ற நேரம் அதில் 10 பேர் முன்னே வந்து நின்றிடுவார். நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காட்டுக்கு சென்ற மக்கள் இன்னும் வீட்டுக்கு திரும்பவில்லையே என்று எதிர்பார்த்திருக்கின்ற நேரத்தில் 10 பேர்களும் ஒன்று போல் தானே வந்து பாவாவுடைய முன்னிலையிலே மௌனமாக நிற்கின்றார். அது கண்ட நபி யாகூபு பார்க்கின்றார், மகன் யூசுபை காணவில்லை. அதே நேரத்தில் கேட்கின்றார், மக்களை ஏன் மௌனமாக நிற்கின்றீர்கள், என்னுடைய உடலுக்கும் உயிருக்கும் கருத்துக்கும் பொருத்த முடியும் மகன் யூசுபை எங்கே, என்னுடைய அன்பு மகன் யூசுபை எங்கே, என்னுடைய கண்ணுக்கு பிரியமான மகன் யூசுபை எங்கே எங்கே என்று ஏக்கமாய் கேட்டிடுவார். பாலரான
எங்கே என்று கேட்டிடுவார். யூசுப்பை எங்கே, அவர்களை எங்கே, காணவில்லை எங்கே எங்கே என்பதாக கேட்கின்றார். அதே நேரத்தில் 10 பேர்களும் அவங்களுடைய கண்களில் கண்ணீர் வடியக்கூடிய முறையில அவர்கள் பாபாவுடைய முகத்தை பார்த்து எதுவுமே பதில் பேசாமல் இருக்கின்றார். அதே நேரத்தில் ஒருவர் சொல்லுகின்றார், அரம்மி பிதாவே தந்தையே, தம்பி யூசுப்பை நாங்கள் காட்டுக்கு அழைத்து சென்று நல்ல முறையிலே ஒரு குளிர்ந்த மரத்தினுடைய நிழலடியில் கொண்டு போய் வைத்து ஆடுகளை தானே மேய்த்து விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்தி பொழுதாகிவிட்டது. ஆடுகளை, அதாவது 4 புறங்களில் மேய்கின்ற ஆடுகளை ஒன்று சேர்ப்பதற்காக வேண்டி நாங்கள் சென்று ஆடைத்தானே ஒன்று சேர்த்து திரும்பி தம்பி இருந்த இடத்தில் வந்து பார்க்கும் பொழுது தம்பியை காணவில்லை. காணாத முறையிலே நாங்கள் எல்லாம் கண்கலங்கி 4 புறங்களிலும் ஓடி சென்று தம்பியை தேடி பார்த்து வரக்கூடிய நேரத்தில் இறுதியில் நாங்கள் கண்ட காட்சி எங்களுடைய கல்வியே உருக்கிவிட்டது. நம்முடைய அருமை தம்பி யூசுப் அவர்களை ஒரு கேணி குளிரு பள்ளத்தில் தானே பல ஓநாய்கள் தானே கொண்டு சென்று தம்பி யூசுப் அவர்களை தானே சின்ன பின்னமாக பித்தெறிந்து விட்டது. அதே நேரத்தில் அவர்கள் மேலிட்டிருந்த சட்டக்குப்பாயம் தான் எங்களுக்கு கிடைத்தது. அவர்களை எங்களால் காப்பாற்ற முடியவில்லை என்று சொன்னவுடனே இந்த செய்தியை கேட்ட நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படியே அவங்களுடைய மனங்கள் எல்லாம் உருகி அவங்களுடைய திரேகங்கள் எல்லாம் அப்படி ஆடி கிருகிருத்து மகனுக்கு ஏற்பட்ட ஒரு அபாயத்தினுடைய விளைவைத்தானே கேட்டதும் நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னுடைய கண்மணியான மகனை இவ்வாறு நீங்கள் காட்டு கழைத்து மோசங்கள் செய்து வந்தி என்று மொழிந்திடுவார். மோசம் செய்தீர்களோ, நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கண்களில் கண்ணீர் சிந்த கேட்கின்றார், இவ்வாறு நீங்கள் காட்டுக்கு அழைத்து சென்று மோசம் செய்து விட்டீர்களே, ஆகையினால் அப்படி அவர்களுடைய சட்ட குப்பாயம் தான் கிடைத்தது என்பதாக சொல்கின்றீர்களே, அதை தாருங்கள் என்று கேட்டதும் யூசுப்புடைய சட்ட குப்பாயத்தை எடுத்து கையில் கொடுக்க அதை தான் வாங்கி கண்ணோடு தானே வைத்து முத்தி முகந்து அந்த சட்டையை தானே பிரித்து நபி யாகூப் பார்த்தார்கள். பார்க்கும் பொழுது சட்டையில் எந்த விதமான ஒரு கிழிசலோ, சட்டையில் எந்த விதமான ஒரு குறையோ எதுவுமே கிடையாது. சட்டை பூரணமாக இருக்கின்றது. ஆனால் ரத்தம் தோய்ந்த சட்டை. அதை கண்டதும் நபி யாகூபுடைய மனதில் ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது. ஓநாய்கள் பீத்திருந்ததாக, ஓநாய்கள் கடித்திருந்ததாக மக்கள் சொல்லுகின்றார்கள். அப்படி கடித்திருந்தால் சட்டை எந்த முறையில் கிழிந்திருக்க வேண்டும்? சட்டையில் எந்த விதமான குறையும் இல்லையே. ஆனால் இவங்க சொல்லக்கூடிய வாக்கில் தான் ஏதோ குறை இருக்கின்றது. யூசுப்பை அழைத்து சென்று ஏதோ மோசம் செய்து விட்டார்கள், மகன் யூசுப்புக்கு ஏதோ இவர்கள் அபாயம் விளைவித்து விட்டார்கள் என்று கருதி நபி யாகூப் சொன்னார்கள், மக்களே நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை நான் நம்ப வேண்டுமே ஆனால், நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை நான் உண்மை என்று ஒப்புக்கொள்ள வேண்டுமே ஆனால் காட்டுக்கு சென்று ஒரு ஓநாயை பிடித்து வர வேண்டும், அதனிடத்து நான் உண்மையை கேட்க வேண்டும், அது அப்படி உண்மையை சொன்னால் நான் உங்களை நம்புவேன் என்று நபி யாகூப் சொன்னார். உடனே 10 பேர்களும் அவர்கள் அதிக விரைவான முறையில் அந்த இடத்தை விட்டு காட்டுக்கு சென்று தேடி தேடி இறுதியாக ஒரு ஓநாயை பிடித்து கொண்டு பாபாவுடைய முன்னிலையிலே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். நிறுத்திய உடனே நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கின்றார், ஓ காட்டிலே வாழக்கூடிய ஐயறிவு படைத்த மிருகமே ஓநாயே, என்னுடைய அருமை மகன் யூசுப்பு காட்டுக்கு வந்த இடத்தில் உங்களுடைய இனங்கள் எல்லாம் கூடி என்னுடைய மகனை கொன்று விட்டீர்களே, என்னுடைய மகனுக்கு நீங்கள் ஆபத்து விளைவித்து என்று கேட்டான். கேட்கும் பொழுது அந்த ஓநாய் சொல்லுகின்றது, அல்லாஹ்வுடைய நபியே ரசூலே, ஆனால் எங்களுக்கு நபிமார்களுடைய இறைச்சி அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, அப்படி உங்களுடைய மகன் யூசுப்புக்கு நாங்கள் ஏதாகிலும் அபாயம் செய்திருப்போமே ஆனால், மோசம் செய்திருப்போமே ஆனால், அல்லாஹ்வுடைய நபியே, பிந்தைய காலத்தில் அதாவது முஹம்மது நபி என்று ஒருவர்கள் இந்த உலகத்தில் பிறக்க இருக்கின்றார்,
அப்படி முஹம்மது நபியினுடைய உம்மத்துமார்கள் இருக்கின்றார்களே, அந்த உம்மத்துமார்களாக கூடியவர்கள் அவர்களுக்கு கல்மா சொல்லி ஈமான் கொண்டு அவர்கள் விசுவாசமாக நடக்கக்கூடிய அவர்கள் அல்லாஹ்வுடைய ஐங்கால கடமையை விட்டு தொழுகையை விட்டு மறந்து திரிகின்றார்களே அந்த கூட்டத்தில் சேர்ந்தவர்களாக நாங்களும் ஆகிவிடுவோம். ஒரு காலமும் உங்களுடைய மகன் யூசுஃபை நாங்கள் காணவும் இல்லை, அவர்களை கடித்து நாங்கள் தின்னவும் இல்லை என்று அந்த ஓநாய் பதில் சொன்னதான். சொன்ன உடனே அதை கேட்ட நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதே நேரத்தில் சொல்லுகின்றார், மக்களை பார்த்தீர்களா, ஐயறிவு படைக்கப்பட்ட ஒரு மிருகத்துக்கு இருக்க வேண்டிய ஒரு அறிவு உங்களுக்கு இல்லாது போய்விட்டதே என்று சொல்லும் பொழுது அந்த ஓநாய் மீண்டும் சொன்னது, அல்லாஹ்வுடைய நபியே, நாங்கள் ஒரு தாய்க்கு ஏழு மக்கள், ஏழு மக்களாக இருக்கின்ற நாங்கள், அதாவது எல்லாத்துக்கும் இளைய ஓனாய் எங்களுடைய தம்பி எங்களோடு சண்டை செய்து எங்களை விட்டு பிரிந்து விட்டது, பிரிந்து இன்று மூன்று நாள் ஆகின்றது. ஆகையினால் பிரிந்த ஓனாய் எங்கு சென்றதோ என்று எங்கு போனதோ என்று தேடி வரும் பொழுது உங்களுடைய மக்கள் எங்களை பிடித்து கொண்டு வந்தார்கள். இதுதான் நடந்த சம்பவம் என்று அந்த ஓநாய் சொன்னதான். அது கேட்டது நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படி அழுது விட்டார்கள். அதற்கு இருக்கிற சகோதர வாஞ்சையும் அதற்கு இருக்கின்ற ஒரு சகோதரத்தினுடைய ஒரு தன்மையும் உங்களுக்கு இல்லாது போய்விட்டதே என்று மக்களை பார்த்து மனம் வருந்தினார்களாம் நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆகவே இதே நேரத்தில் நபி யாகூப் இறைவன்பால் துவா செய்து கொண்டார்கள், யா அல்லாஹ், அதாவது நான் உன் மீது தவக்கல் வைக்க வேண்டியது இருக்க, உன் மீது நான் நம்பிக்கை வைக்க வேண்டியது இருக்க, அதை மறந்து ஓநாய் இருக்கிறது காட்டிலே ஓநாய் அதிகம் என்று மக்களிடத்திலே சொல்லி மகனை அனுப்பி வைத்தேன், அதற்கு தகுந்த ஒரு பாடத்தை எனக்கு கற்பித்து விட்டாய் என்று நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறைவனை புகழ்ந்தார்களாம். தான் செய்த தவறுக்கு அல்லாஹ் இடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்களாம். ஆகவே அது மட்டுமல்ல, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சரித்திரத்திலே சொல்லப்படுகின்றது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யாகூபை விட்டு பிரிப்பதற்கு பல 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 ஹதீஸ்களையும் பல காரணங்களையும் சொல்லுகின்றார்கள். உதாரணமாக சொல்லப்படுகின்றது, ஒரு நாள் அன்று நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு ஆட்டை அறுத்து அதனுடைய இறைச்சிகளை பக்குவமாக சமைத்து ரொட்டியும் சுட்டு வைத்து தானும் தன்னுடைய மக்களும் அருமை மகன் யூசுபுமாக ஒன்றாக பசியாறி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மகன் யூசுபு ரொட்டியை சாப்பிடுவதும் அவர்கள் உண்ணுவதையும் அவர்களுடைய வாயழகும் கையழகையும் பார்த்திருக்கின்ற அதே நேரத்தில் அவர்களுடைய தலவாசல்ல அல்லாஹ்வுடைய விருந்தாளி ஆகிய ஒரு முசாபர் வந்து நின்று சுவால் செய்கின்றார், அல்லாஹ்வுடைய நபியே, நான் பசியாளி வந்திருக்கின்றேன், அல்லாஹ்வுடைய விருந்தாளி வந்திருக்கின்றேன், எனக்கு மிகுதம் பசியாக இருக்கின்றது, என்னுடைய பசியை நீக்கிக் கொள்வதற்கு என்னுடைய பசியை போக்கிக் கொள்வதற்கு ஏதாகிலும் உணவு தாருங்கள் என்று தலவாசல்ல நின்று ஒரு முசாபர் சவால் செய்கின்றார். அதே நேரத்தில் இவர்கள் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய வார்த்தை நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கேட்கவில்லை, அவர்களுக்கு அது மீது கவனம் இல்லை. அவர்களுக்கு என்ன கவனம் என்றால் மகனுடைய அழகையும் அவர் சாப்பிடக்கூடிய ஒரு தன்மையும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற நபி யாகூபு அல்லாஹ்வுடைய விருந்தாளியை கவனிக்க மறந்து விட்டார்கள். வெகு நேரமாக நின்று கேட்ட அந்த முசாபர் அந்த விருந்தாளி அல்லாஹ்வுடைய விருந்தாளி அவருடைய மனதிலே ரொம்ப அதாவது அவருடைய மனம் வேதனை பற்றி அல்லாஹ் இடத்திலே சொன்னார்களாம், யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய விருந்தாளியாகி என்னை கவனிக்க வேண்டிய அல்லாஹ்வுடைய நபி இந்த இடத்தில் அவர்களுடைய மகன் மீது இருக்கின்ற பாசமும் மகன் மீது இருக்கின்ற மஹப்பத்தும் அன்பும் என்னை மறைத்து விட்டது. ஆகவே எந்த மகன் மீது அதிகமான மஹப்பத்து வைத்து பிரியம் வைத்து உன்னுடைய அடியானாகிய விருந்தாளியாகிய உன்னுடைய விருந்தாளியை முசாபரை கவனிக்க தவறிய நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மகனை பிரிந்து இந்த மகன் ஆசை மகன் அன்பு மகன் யூசுஃபை பிரிந்து அவருடைய மனம் வருந்த வேண்டும். என்னுடைய வயிறு பசியால் எவ்வாறு வேதனைப்படுகின்றதோ அதுபோல் நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வேதனைப்பட வேண்டும் என்று சொல்லி சென்றார்களாம் அந்த முசாபர். ஆகவே இது போன்று பல உதாரணங்களை சொல்லப்படுகின்றது. அதுபோல் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பாபாவை விட்டு பிரிக்கப்பட்டார்கள். ஆகவே நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறைவன்பால் துவா செய்து என்னுடைய மகன் எங்கிருந்தாலும் ஈமானுடைய மகனாக இஸ்லாமுடைய மகனாக வாழ வேண்டும், யா அல்லாஹ், என்னுடைய மகனுக்கு நேர் வழி காட்ட வேண்டும் என்று நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்திலே கேட்டுக்கொண்டார்கள். அப்படி இருக்க
அருமை மகன் பிரிந்த நாளையில் நின்றும் அவர்கள் அழுதழுது அவங்களுடைய கண்கள் எல்லாம் பூப்படைந்து கண்கள் தெரியாதபடி மகனுடைய ஏக்கத்தால் இருக்கின்றான் நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நாள் அன்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த கிணற்றுக்குள் இருக்கும் பொழுது கிணற்றுக்குள் எப்பேர் கொற்ற ஒரு காரணம் நிகழ்கின்றதையானால், அந்த கிணற்றுக்குள் நூஹுசானுடைய காலத்தில் நின்றும் வெட்டப்பட்ட அந்த சாபல் அக்பர் கிணற்றுக்குள் ஹூதி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மனிதர் சுரங்கம் எடுத்து அதுக்குள்ளே ஜீவித்திருக்கின்றார். ஆனால் யூசுப் இந்த கிணற்றுக்குள் வந்து விழுவார்கள். கிணற்றுக்குள் வந்து விழுந்ததும் இந்த கிணற்றில் வைத்து யூசுப்பை யார் பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கின்றான் என்று முன்பு சொல்லப்பட்ட அந்த வேதத்தை தெரிந்த அந்த பெரிய மனிதர் ஹூதி என்று சொல்லக்கூடிய அந்த பெரியவர் கிணற்றுக்குள் 300 வருடங்களாக ஜீவித்திருக்கின்றார். அப்படி ஒரே நாட்டத்தோடு ஜீவித்திருக்கின்ற அவர்களுக்கு இறைவன் உணவளிக்கின்றான். இந்த முறையிலே யூசுப் கிணற்றுக்குள் வந்து விட்டார்கள் என்று தெரிந்ததும் அந்த ஹூதி என்று சொல்லக்கூடிய பெரியவர் நபி யூசுப்புடைய அழகையும் ஒளிவையும் தானே காண வேண்டும் என்று அவர் இருக்கின்ற அந்த சுரங்கத்தை விட்டு வெளியிலே வந்து யூசுப்பை பார்ப்பதற்கு வருகின்ற நேரம் அதில் எங்கள் வரிசை பெற்றே வருகின்ற பெரியவரை அவர்கள் கண்ணாலே கண்டிடுவார். பெரியவர்கள் கோலம் அதை கண்ணால கண்டதுடன் அழகுள்ள யூசுப் அவர்கள் அகத்திலே எண்ணிடுவாங்க. 300 வருடங்களாக இருக்கின்ற அந்த பெரியவருடைய ஒரு கோலம் எப்படி இருக்கும்? என்ன ஜடை முடி, பார்ப்பதற்கு விகாரமான தோற்றம், அவருடைய கண்ணிமை வளர்ந்து கண்ணை மறைத்திருக்கின்றது, அவர்களுடைய பார்ப்பதற்கு பயங்கரமான ஒரு சுரூபம். இந்த நிலையிலே வரக்கூடிய பெரியவரை கண்டா யூசுப்புக்கு எப்படி இருக்கும்? மனதிலே பயம் ஏற்படுகின்ற. அப்போ அந்த பெரியவர் சொல்லுகின்றார், யூசுப்பே என்னை கண்டு பயப்படாதீங்க, என்னை கண்டு பயந்து விடாதீர்கள், நானும் மனிதர்தான், உங்களை பார்க்க வேண்டும் என்று பல நாள் நான் இந்த இடத்திலே தவம் செய்திருக்கின்றேன். அல்லாஹ் என்னுடைய நாட்டத்தை நிறைவேற்றி வைத்தார். யூசுப்பே பயப்படாதீங்க, உங்களுடைய பாதத்தை பணிந்ததும் என்னுடைய உயிர் பிரிந்துவிடும், உங்களுடைய திருக்கரத்தால் என்னை நீங்கள் நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று பெரியவர் வேண்டிக் கொண்டார். அதுபோலவே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய முன்பதாக வந்த அந்த ஹூத் என்று சொல்லக்கூடிய பெரியவர் மரியாதை செய்து அவர்களுடைய பாதத்தை தானே பணிந்ததும் அல்லாஹு ஜல்ல ஸானஹு தஆலா ஆண்டவனுடைய அமைப்பின்படி அந்த பெரியாருடைய ரூஹு பிரியப்படுகின்றார். அந்த ஹூத் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒவ்வாத்தாகி விடுகின்றார். அல்லாஹ்வுடைய அமரோர்களுடைய உதவி கொண்டு அந்த பாழும் கிணற்றுக்குள் அவர்களை நல்ல முறையிலே நல்லடக்கம் செய்ததும் அந்த கிணற்றினுடைய ஒரு நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், சொர்க்கத்தில் நின்று அவர்களுக்கு உணவுகளை கொண்டு வந்து கொடுத்து அவர்கள் சொர்க்கத்தில் நின்றும் அமரோர்களும் மலாயக்கத்துகளும் தானே அணி அணியாக வந்து இறங்கி யூசுப்புடைய மனதிலே பயங்கள் ஏற்படாதபடி அவர்களை பாதுகாத்து வருகின்றார். அப்படி இருக்கும் பொழுது மதியம் என்று சொல்லக்கூடிய ஊரில் மாலிக் இப்னு துஹரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய வியாபாரி வியாபாரத்திற்காக வேண்டி போக வேண்டும் என்று நாளைக்கு மிஸ்ர் நாட்டுக்கு போக வேண்டும் என்று மற்றும் உண்டான சின்ன வியாபாரிகளை எல்லாம் ஒன்று கூட்டி தன்னுடைய வீட்டிலே வைத்து நாளைக்கு பயணம் என்பதாக அன்றிரவு படுத்து நித்திரையாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மாலிக் இப்னு துஹரா என்று சொல்லக்கூடிய வியாபாரியாக கூடியவர்கள் கனவன்றி கண்டிடுவாரி மாலிக் வியாபாரியும் என்னதாரி கனவை கண்டார் அந்த இரவான நேரம் அதில் கட்டழகர் யூசுப்பையும் கனவிலே கண்டிடுவார். படுத்திருக்கும் கட்டிலே அவர்கள் பக்கத்திலே வந்திருக்க பக்கத்திலே வந்திருக்க கனவொன்று கண்டிடுவார்.
மாலிக் இப்னு துஹலா படுத்து நித்திரியாக இருக்கும் பொழுது இவ்வாறு ஒரு கனவை காணுகின்றார். பலது கர்ணத்தில் மச்சவுமாக அழகாக ஒளிவாக தெளிவாக அவருடைய படுத்து நித்திரை செய்கின்ற அந்த மஞ்சத்தில் அவருடைய பக்கத்தில் வந்து அமர்ந்திருப்பதை போன்று அவருடைய வீட்டுக்குள் செல்வங்கள் எல்லாம் பெட்டி பெட்டியாக குவியல் குவியலாக குவிந்திருப்பதை போன்று இப்படி ஒரு அழகான கனவை கண்ட மாலிக் இப்னு துஹலா அப்படியே பதறி முழிக்கின்றார். இது என்ன ஒரு அதிசயம், இது என்ன ஒரு அற்புதம், நாம் இதுநாள் இதுவரைக்கும் இது போன்ற ஒரு பேரழகனை நாம் இதுவரைக்கும் காணவில்லையே, அப்பெயர் போற்ற ஒரு அழகனை கனவில் கண்டோமே என்று பதறி முழிக்கின்றார். கனவாகி விடுகின்றது. அவருடைய மனதில் நினைக்கின்றார், ஆண்டவனே இப்பெயர்கொற்ற ஒரு பேரழகு படைத்தவனை உலகத்தில் நீ படைத்திருக்கின்றாயா, அவர்களை நாம் எப்பவும் பார்க்க போகின்றோம் காணப்போகின்றோம் என்று எண்ணி இருக்கின்றார். காலை கதிரவன் உதயமாகின்றது, படுத்திருக்கின்ற வியாபாரிகள் எல்லாம் விழித்தெழுந்தார்கள். இன்னும் தன்னுடைய பயணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் முடித்து கொண்டு ஒட்டகங்களிலே சரக்குகளை ஏற்றிக்கொண்டு மற்றுள்ள வியாபாரிகளும் மாலிக்கு வியாபாரியும் அனைவர்களும் ஒன்றாக கூடி தன்னுடைய நாட்டை விட்டு பயணத்தை ஆரம்பம் செய்கின்றார்கள். இந்த முறையில் அவர்கள் பயணப்பட்டு மிஸ்ர் நாட்டுக்கு வியாபாரத்திற்காக வேண்டி வாருகின்ற வழிதானிலே வந்த மாலிகியாவாரியும் மனதிலே எண்ணிடுவார் கண்டதொரு கனவானதை கண்ணில் கொண்ட அழகனையும் என்று கண்ணாலே காண்போம் என்றீர் கார்த்தியிலே எண்ணம் கொண்டு நடக்கின்ற நேரம் அதில் நாட்டை விட்டு வெகு தூரத்தில் நடந்து வருகும் போது இந்த விதமாக மாலிக் வியாபாரி மற்றுள்ள வியாபாரிகளுமாக ஒன்றாக கூடி மிஸ்ர் நாட்டுக்காக வேண்டி நடந்து வந்து கொண்டிருக்கின்றார். வருகின்ற வழியிலே அடிக்கின்ற வெயிலும் வெப்பமும் அதனுடைய தன்மையும் அறிந்த மாலிக் வியாபாரி நம்முடைய ஒட்டகங்கள் வாகனங்களுக்கெல்லாம் அதுகளுக்கு தண்ணீர் காட்டி சற்று இளைப்பாறி போக வேண்டும் என்று எந்த இடத்தில் வந்து அவர்கள் அந்த கூட்டத்தை இறக்கி வைத்தார்களேயானால் வியாபார கூட்டத்தினுடைய கூடாரத்தை அடித்தார்களேயானால் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிணற்றுக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்களே சஹபல் அக்பர் கிணறு, அந்த கிணற்றினுடைய அருகாமையிலே வந்து குடிசைகளை அடித்தார்கள், அவருடைய கூடாரங்களை அடித்தார்கள். அடித்து முதல்களை இறக்கி வைத்து மாலிக் வியாபாரி சொல்லுகின்றார், ஒரு அடிமை அழைத்து வேலைக்காரன் அழைத்து ஓய் குலாமே ஓடி சென்று அதோ இருக்கின்ற அந்த கிணத்தில் தண்ணீர் மூண்டு வா என்று சொல்லுகின்றார். அதுபோலே அவன் தோல் குடத்தை எடுத்துக்கொண்டு கயிற்றையும் எடுத்து அந்த கிணற்றுக்கு அருகாமையில வந்து தோல் குடத்தை தானே கட்டி கிணற்றுக்குள் விடுகின்றார். அதே நேரத்தில் அல்லாஹு ஜல்லசானு தாலா ஆண்டவன் ஜிப்ரயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், யா ஜிப்ரயிலே யூசுப் இனி கிணற்றுக்குள் இருக்க வேண்டாம், அவர்களை வெளியாக்க வேண்டும், நீங்கள் விரைந்து சென்று அந்த தோல் குடத்தின் மீது யூசுப்பை தூக்கி வைத்து கயிற்றை கட்டியாக பிடித்துக் கொள்ளும்படியாக சொல்லி வாருங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு கொடுக்கின்றார். அதன்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து இறங்கி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய நபி அல்லாஹ்வுடைய ரசூலே யூசுப் அவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹமத்து உங்களுக்கு என்றென்றும் உண்டாவதாக என்று சொல்லி இனி நீங்கள் கிணற்றை விட்டு வெளியே செல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று அவர்களை தூக்கி தோல் குடத்தின் மீது வைத்து கயிற்றை கெட்டியாக பிடித்துக் கொள்ளும்படியாக செய்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சென்று விட்டார்கள். அதுபோன்று யூசுப் கயிற்றை கெட்டியாக பிடித்துக் கொண்டதும் மேலே இருக்கின்ற குலாம் தண்ணீர் மொண்டு விட்டதா என்று தூக்கி பார்க்கின்றான், ரொம்ப கனமா இருக்கின்றது. அதே நேரத்தில் தண்ணீர் அதிகமாக மொண்டு விட்டோம் என்று கருதிய அந்த வேலைக்காரன் இனி ஒருவனை துணையாக தனக்கு துணைக்கு அழைத்து வந்து இரண்டு பேர்களுமாக ஒன்றாகத்தானே சேர்ந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மெல்ல மெல்ல எடுத்திடுவார் அழகுள்ள யூசுபையும் தூக்கிடுவார் அழகுள்ள யூசுபையும் இரண்டு பேர்களுமாகத்தானே தண்ணீர் அதிகமாக மொண்டு விட்டோம் என்று மெல்ல மெல்ல அவர்களை தானே மேலே தூக்குகின்றார். அப்படி தூக்கி மேலே எடுக்கின்ற நேரத்தில் இன்னும் கிணற்றினுடைய முடிவை தானே நெருங்கும் பொழுது
அவங்களுடைய அழகையும் வெளிவையும் தெளிவையும் தானே கண்ட அந்த இரண்டு பேர்களும் ஆச்சரியமடைந்து விட்டார்கள். இது என்ன ஒரு பெரிய அற்புதம்! கிணற்றுக்குள் இருந்து மதிக்க முடியாத ஒரு தோற்றத்தோடு அழகான ஒரு வாலிபர் வெளியே வருகின்றாரே என்று இரண்டு பேர்களும் ஆச்சரியமடைந்தார்கள். ஆகவே அவர்களைத்தான் தூக்கி கரையிலே நிறுத்தியதும் மாலிக்கு பின் துஹரா தண்ணீர் மொண்ட போலவன் இன்னும் வரவில்லை என்று எதிர்பார்க்கின்றார். பார்க்கக்கூடிய நேரத்தில் கிணற்றினுடைய மேலே அழகான வாலிபர் இருப்பதை கண்டதும் மாலிக் நினைக்கின்றார், ஆஹா, இன்று நாம் இரவு படுத்திருக்கும் பொழுது கனவிலே கண்டோமே பேரழகு படைத்த ஒரு அழகனை, அதே முகத்தோடு நிற்கின்றாரே இந்த மனிதர், இவரைத்தான் நாம் இரவில் கனவில் கண்டிருக்கின்றோம் என்று விரைந்து ஓடி வந்து நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கட்டி பீடித்திடுவார், முத்தி மோகர்ந்திடுவார். அவர்கள் அன்போடு அழைத்து வந்தாங்க. பாலரான யூசுபையும் பக்கத்தில் அழைத்து வந்தீர். விரிப்பிலே இருக்க செய்தீங்க. அவர்கள் விருப்பமாய் கட்டிடுவாங்க. மாலிக்கு பின் துஹரா கனவிலே கண்டோம், அதை இப்ப நாம் கண்முன்னே கண்டு விட்டோம் என்று ஆண்டவனை புகழ்ந்து அவர்களை அழைத்து கொண்டு வந்து தன்னுடைய கூடாரத்தில் விரிப்பெல்லாம் விரித்து அதன் மீது இருக்க செய்து விருப்பத்தோடு கேட்கின்றார், பாலரே, நீங்கள் யார், உங்களுடைய தந்தை யார், உங்களுடைய பேர் என்ன என்று எல்லா விவரத்தையும் கேட்கின்றார் மாலிக்கு ஆவாய். யூசுப் ஒன்று கூட இடைவிடாது எல்லா விவரங்கள் நடந்த விவரங்களை எல்லாம் சொன்னார்கள். அதையெல்லாம் கேட்டவுடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார் அந்த மாலிக் வியாபாரி. அதே நேரத்தில் ஆனால் அண்ணமார்கள் 10 பேர்கள் எப்போதும் போது ஆடு மேய்க்க வருவதை போன்று பழக்கமுடைய அவர்கள் அன்றைக்கும் ஆடு மேய்க்க வந்தவர்கள். தம்பி யூசுபை கிணற்றுக்குள் தள்ளினோமே, அவருடைய ஹால் அவருடைய நிலைமை என்னவோ தெரியவில்லையே என்று அதே கிணத்தின் பக்கமாக வருகின்றவர்கள். இந்த கபிலாக்கள் இந்த கூட்டங்கள் கூடியிருக்கின்ற காட்சியை கண்டதும் அந்த வியாபாரியினுடைய மத்தியிலே யூசுப் இருப்பதையும் கண்டதும் 10 பேருக்குரிய மனம் திகில் கொண்டு விட்டது. ஓடி வருகின்றார், வியாபாரியே, ஏன் இந்த இந்த வாலிபனை கிணற்றி விட்டு நீங்கள் மீட்டினீர்கள்? இவன் பொல்லாதவன், எங்களுடைய குடும்பத்தில் பெரிய ஒரு அதாவது களவு செய்யக்கூடியவன், அதாவது எங்களுடைய பாபாவுக்கு வேண்டாதவன், ஆகையினால் அவனை கிணற்றுக்குள் தள்ளி கொல்ல வேண்டும் என்று நாங்கள் கிணற்றுக்குள் தள்ளி இருக்க நீங்கள் ஏன் இவரை மீட்டினீர்கள் என்று 10 பேரும் கேட்கின்றார்கள். அப்ப அந்த மாலிக்கு சொல்லுகின்றார், வியாபாரி, உங்களுடைய குடும்பத்துக்கு வேண்டாதவர், அவன் பொல்லாதவன், ஆகையினால் அவர்களை பற்றி நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம், அவர்களை நாங்கள் வைத்துக் கொள்கின்றோம், ஆகையினால் அவர்களுக்கு நீங்கள் இனி வேற எந்த ஒரு ஆபத்தையும் செய்ய வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அப்ப அந்த 10 பேர் சொல்லுகின்றார்கள், ஒரு காலம் அவரை விட மாட்டோம், அவர்களை நாங்கள் எப்படியும் அவர்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த மாலிக் அவ்வாறு சொன்னார், அந்த முடிவுக்கு நீங்கள் வர வேண்டாம், ஒன்று செய்யுங்கள், உங்களுக்கு ஆகாத பிள்ளை எனக்கு நீங்கள் அடிமையாக கரையமாக தந்து விடுங்கள், அதற்கு வேண்டிய உங்களுக்கு பணம் தருகிறேன் என்று சொல்லும் போது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை 20 தீனாருக்கு அந்த 10 பேர்களும் அந்த மாலிக் பின் துஹரா வியாபாரிக்கு அடிமையாக விற்று விட்டார்கள். விற்றவுடனே 20 தீனாரையும் வாங்கி கொண்டு அந்த மாலிக் வியாபாரியுடைய இடத்தை விட்டு பிரிகின்ற பொழுது யூசுப் சொல்லுகின்றார், மாலிக்கே, இருங்கள், என்ன இருந்தாலும் கூட பிறந்தவர்கள் அவர்களை போய் பார்த்து வருகிறோம் என்று சொல்லி விரைந்து ஓடி வந்து அண்ணம்மார்களை பார்த்து சொல்லுகின்றார், அண்ணம்மார்களே, ஆனால் இன்னும் உங்களுடைய மனம் மாறவில்லை, ஆனாலும் பரவாயில்லை, ஆனால் ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்லுகின்றேன், என்னை இப்படி இந்த விதமாக அழைத்து கொண்டு வந்து கிணத்துக்குள் தள்ளி எனக்கு பல தொல்லைகள் கொடுத்ததை போன்று என் கூட பிறந்த தம்பி புன்யாமீனுக்கும் இதுபோல் நீங்கள் ஏதாவது ஒரு ஆபத்தை செய்து விடாதீர்கள், இதுதான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு சம்பவம் என்று யூசுப் சொன்னான். அதை கேட்டதும் அந்த 10 பேர்கள் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லுகின்றார், ஏ மாலிக்கே, இவன் பொல்லாத திருடன், உன்னை விட்டு தப்பி ஓடி விடுவான், இவனுடைய காலுக்கும் கைக்கும் விலங்கிட்டு அழைத்து செல் என்று 10 பேர் சொன்னான்.
அதுபோல அந்த மாலிகியா மாரி நபி யூசுப்டி கையுக்கும் காலுக்கும் தானே விளங்கி பூட்டி அவர்களை அழைத்து கொண்டு அந்த மற்றுள்ள வியாபாரிகளும் மாலிகி வியாபாரியும் சேர்ந்து பேசுகின்றார். இத்தகைய பேரழகு படைத்த இந்த வாலிபனை மிசர் நாட்டு சந்தையிலே கொண்டு போய் விற்றால் வேண்டுமான பணம் கிடைக்கும், அதிகமான நம்மளுக்கு வேண்டுமான இன்னும் செல்வம் கிடைக்கும். இதை கொண்டு நம்முடைய வியாபாரிகள் எல்லாம் நாம் அதை கொண்டு நல்ல முறையிலே ஜீவித்துக் கொள்ளலாம் என்று எல்லா வியாபாரிகளும் தானே திட்டம் போட்டு யூசுப்பை மிசர் நாட்டு சந்தையிலே கொண்டு போய் விற்க வேண்டும் என்ற முடிவோடு அவருடைய காலுக்கும் கையுக்கும் விளங்கிட்டு அழைத்து கொண்டு யூசுப்பை தானே ஒரு ஒட்டகத்தின் மீது வைத்து அவனுக்கு ஒருவனை வேலைக்காரனை தான் நியமித்து அவர்களை பாதுகாத்து வாருங்கள் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து கொண்டு மிசர் நாட்டுக்காக வழி நடந்து மறுகின்றார்கள். அந்த வியாபார கூட்டத்தார்கள் மற்றும் உள்ள வர்த்தகரும் கூட்டமாய் வருகும் போது வளரும் யூசுபுமே வளரான யூசுபுமே அவர்கள் மனதிலே பத்து பேர்களும் இப்பேற்கொற்ற ஒரு மோசத்தையும் செய்து கடைசியாக நம்மளை இந்த வியாபாரிக்கு அடிமையாக விற்றுவிட்டார்களே என்ற மனவேதனையோடு வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மதியம் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு மத்தியில நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய தாய் ராஹில் அம்மாவுடைய கபர் ஜியாரத் இருக்கின்றது. அந்த தாயாருடைய ஜியாரத்தினுடைய பக்கமாக வருகின்ற பொழுது யூசுப் நினைக்கின்றார், ஆண்டவனே நம்முடைய தாய் நம்மளை பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த மாதாவுடைய கபர் அவங்களுடைய ஜியாரத்து வருகின்றது. அவங்களுடைய கபர் அறைக்கு சென்று அவர்கள் மீது நாம துவா செய்து விட்டு வரலாமே, ஆனால் நம்மளுக்கு துணையாக ஒருவன் வருகின்றான், இதை விட்டு நாம் எப்படி தப்பிப்பது என்று எண்ணி இருக்கும் பொழுது அதே நேரத்தில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலுக்கும் கையுக்கும் விலங்கு இந்த நிலையிலே ஒட்டகத்தை விட்டு நழுவி கீழே விழுந்து அந்த வேலைக்காரனுடைய கண்ணுக்கும் தெரியாதபடி அவர்கள் விரைந்து தன்னுடைய தாயாருடைய கபரறைக்கு சென்று அவங்களுடைய கண்களில் கண்ணீர் சிந்தத்தான் சொல்லுகின்றார், என்னை பெற்ற தாயே அம்மா உங்கள் மகன் யூசுப்மே படுகின்ற தொல்லையை நீ பார்க்கையோ தாயங்கம்மா அண்ணமார்கள் செய்ததொரி அநியாயத்தை பார்க்கலியோ காட்டுக்கு அழைத்து வந்து அவர்கள் செய்ததொரி மோசங்களை கிணற்றுக்குள்ளே தள்ளிவிட்டார் பத்து பேரும் பாலரான யூசுப்மே அவர்கள் தாயாருடைய கபூரறையில் கண்ணீர் விட்டு அழுதிடுவார் கண்கலங்கி புலம்பிடுவார். அருமை தாயவர்களே, அண்ணமார்கள் அநியாயமாக காட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து பாழும் கிணற்றிலே தள்ளி பெரிய பாதகத்தையும் செய்து கடைசியாக இந்த வியாபார கூட்டத்தார்க்கு என்னை அடிமையாக விற்றுவிட்டார்களே. கூட பிறந்தவர்கள் செய்த ஒரு கொடுமையை பார்த்தீர்களா அம்மா? உங்கள் மகன் படுகின்ற ஒரு அவஸ்தையை பார்த்தீர்களா என்று தாயுடைய கபரறையிலே நின்று கண்ணீர் விட்டு அழுகின்றார் யூசுப் அவர்கள். அதே நேரத்தில் அந்த கபரில் நின்றும் மகன் யூசுப்புக்கு அசிரீதியான சப்தம் ஏற்படுகின்றது. மகனே யூசுப்பே அழுகாதீர்கள்,
கண்கலங்காதீர்கள். பலகத்தில் நபிமார்களுக்கு பல தொல்லைகளையும் பல சோதனைகளையும் அல்லாஹு கொடுப்பான். அதற்கு பின்பதாக அவர்களுக்கு ஆண்டவன் பெரிய தௌலத்தையும் அவங்களுக்கு வாழ்வையும் வரிசையும் கொடுப்பான். அது அல்லாஹ்வுடைய வேலை. நீங்கள் பார்க்கவில்லையா? உங்களுடைய பாட்டனார் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆண்டவன் எவ்வளவு பெரிய சோதனையை கொடுத்தான். நம்ரூத் என்று சொல்லக்கூடிய கொடுங்கோலனால் பெருத்த நெருப்பு குண்டலத்தை வளர்த்து அந்த நெருப்பில் அவர்களை தூக்கி எறியும்படியாக செய்யவில்லையா? பின்பு அவர்களுக்கு ஆண்டவன் சலாமத்தை கொடுக்கவில்லையா? அதுபோல நபிமார்களுக்கு பல அவஸ்தைகளை கொடுப்பான், அதை விட்டு அவன் சலாமத்தாக்கி கொள்வான். 18 வருடங்களாக நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நோயினால் துடிக்கவில்லையா? நோயினால் அதாபப்படவில்லையா? மீண்டும் அவர்கள் சலாமத்து பெறவில்லையா? இது போல நபிமார்களுக்கு பல சோதனைகள் உண்டு. மகனே, நீங்கள் சபூர் செய்யுங்கள், பொறுமை செய்யுங்கள், அல்லாஹ் உங்களை ரஹமத்தாக்கி வைப்பான் என்று தாயுடைய கபரில் இன்றும் அசிரீதி ஏற்படுகின்றது. அது கேட்டதும் நபி யூசுப் மிக்க மகிழ்ச்சி அடைந்து தாயுடைய கபரறையை தானே விட்டு அவர்கள் மீண்டும் திரும்புகின்ற பொழுது அந்த வேலைக்காரன் ஒட்டகத்தை பார்த்தான், யூசுபை காணவில்லை. ஆஹா, அண்ணமார்கள் சொன்னதை போன்று யூசுப் நம்மளை விட்டு தப்பி ஓடிவிட்டானே, அந்த கன்ஹானி பையன் என்று திரும்பி பார்க்கும் பொழுது யூசுப் வந்து கொண்டிருக்கிறார். விரைந்து ஓடி வந்தான் வேலைக்காரன். முன்பின் பாராதபடி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தான் பார்த்திய, கன்ஹானி பையனே, என்னை விட்டு எங்க நீ தப்பி ஓட பார்க்கின்றார் என்று அவனுடைய முரட்டு கரங்களை கொண்டு வாங்கி நல்ல ஆடி தீடுவான் அவன் ஆங்கார கோபம் கொண்டு. அவர்கள் கன்னத்திலே அடித்தீடுவான், அடித்ததடியினாலே அழகுள்ள யூசுபுமே கண்ணீர் விட்டு புலம்பிடுவார். எங்கள் கண்ணியமுள்ள யூசுபுமே எல்லா படைத்தவனே என்னாலும் உள்ளவானே, இது என்ன சுவதினையோ என்னை படைத்தவானே என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறைவனை வேண்டுகின்றார். இவனுமா என்னை அடிக்க வேண்டும்? இவனுமா என்னை துன்புறுத்த வேண்டும்? இறைவா, இது உன்னுடைய நாட்டம் தானா என்று நபி யூசுப் கண்கலங்குகின்ற பொழுது அங்கு ஒரு பெரிய அதாபே இறங்குகின்ற இருந்ததை போன்று மேகங்கள் எல்லாம் அப்படியே சூழ்ந்து மின்னலும் இடியுமாக புயலும் காற்றுமாக இருளாக பயங்கரமான ஒரு அதாபு ஏற்படுகின்ற ஒரு சோதனை ஏற்படுகின்ற. இதை கண்ட மற்றுள்ள வியாபாரிகள் எல்லாம் பயந்து மாலிக்கு புனு துஹரா சொல்லுகின்றார், வியாபாரிகளே, வர்த்தக கூட்டங்களே, இந்த கூட்டத்தில் யாரோ தவறு செய்து விட்டாங்க, யாரோ ஒரு பெரிய குற்றம் செய்து விட்டாங்க, அதன் நிமித்தம் தான் இப்பேற்கொத்து ஒரு அதாபு நம்மளை சூழ்ந்து கொண்டது. இதை விட்டு தப்பிக்க வேண்டுமையானால் குற்றம் செய்தவர்கள் மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள் அல்லா இடத்துல என்று அந்த மாலிக்கு புனு துஹரா சொன்னார். சொல்லும் பொழுது அந்த வேலைக்காரர் சொல்லுகின்ற, எஜமானே, நான் தான் தவறு செய்துட்டேன். அந்த கண்ணாணி பையன் காலுக்கும் கையுக்கும் விளங்கிட்டு இருக்கின்ற அந்த யூசுப் என்னை விட்டு தப்பி ஓட பார்த்தான் என்று நினைத்து அவனை நான் அடித்து விட்டேன். அடித்த மறுகணம் இது போன்ற ஒரு பெரிய ஒரு சோதனை வந்து சூழ்ந்து கொண்டது என்று அந்த வேலைக்காரன் சொன்னதும் யூசுபை பார்க்கின்றார் மாலிக் வியாபாரி. யூசுப் நபியினுடைய வாய் முணுமுணுக்கின்றது, ஏதோ அவங்களுடைய வாயினால் சொல்லுகின்றார்கள். இதை கண்டவுடனே மாலிக் வியாபாரி திடுக்கிட்டு சொல்லுகின்றான், வேலைக்காரனே, ஆனால் உண்மையில் அவருக்கும் இறைவனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கின்றது, அதுகொண்டுதான் இந்த அதாபு நம்மளை சூழ்ந்து கொண்டது, விரைந்து சென்று அவருடைய காலடியிலே விழுந்து மன்னிப்பு கேள் என்று சொன்னதும் அந்த வேலைக்காரன் ஓடோடி வந்து யூசுப்புடைய பாதத்தை பணிந்து மன்னிப்பு கேட்டுக் கொண்டான். அருமைப்பாளரே, அறியாது தெரியாது நான் தவறு செய்துட்ட, மன்னிச்சிருங்க, இந்த அதாபை விட்டு எல்லாரையும் காப்பாற்றுங்க என்று வேலைக்காரன் வேண்டினான். நபி யூசுப் துவா செஞ்சாங்க. செய்த மறுகணம் சூழ்ந்து கொண்ட அதாபு நீங்கியது, எல்பேர்கள் சலாமத்து பெற்றார்கள்.
இது கண்ட மாலிக்கு வியாபாரியுடைய மனதிலே பயம் ஏற்பட்டு விட்டது. உடனே நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலுக்கும் கைக்கும் இட்டிருக்கின்ற விலங்கைத்தானே தெரித்து நல்ல உடைகளை தானே உடுத்தி அலங்காரம் செய்து அழகான ஒட்டகத்தின் மீது அவர்களை ஏற்றி வைத்து, நீங்க முன்னே செல்லுங்க, நாங்கள் எல்லாம் பின்தொடர்ந்து வருகிறோம். இன்று நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எல்லாத்துக்கும் முன்னிலையாக மற்றவர்கள் எல்லாம் பின்னிலையாக அழைத்து கொண்டு வந்தேடுவார். அழகுள்ள யூசுபையும் வியாபார கூட்டத்தார்கள் அவர்கள் தூந்துமே நடந்து வர மிசரந்த நாட்டை நாடி வருகின்ற நேரம் அறி சொல்ந்து மற்றுள்ள வியாபாரிகள் எல்லாம் பின்தொடர்ந்து வரக்கூடிய நேரத்தில் வருகின்ற வழியிலே சின்ன சின்ன கிராமங்களும் நகரங்களும் இருக்கின்ற புறத்தின் வழியாக வரும் பொழுது நபி யூசுஃபுடைய அழகையும் ஒளிவையும் தெளிவையும் தானே கண்ட அந்த சிறு சிறு கிராம மக்களும் பெரிய பெரிய நகரத்தில் வாழக்கூடிய மக்களும் சூழ்ந்து யூசுப் நபிக்கு மரியாதை செய்வாங்க, அவங்களுக்கு நல்ல ஹிதுமத்தை செய்வாங்க. அது மட்டுமல்ல, யூசுஃபுடைய அழகையும் ஒளிவையும் தெளிவையும் கண்ட ஜனங்கள் எல்லாம், அதாவது பார்த்த கண், அவர்கள் பறிக்காதபடி யூசுஃபையே பின்தொடர்ந்து பார்த்து கொண்டே செல்வார்களாம். இந்த முறையில நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பேரழகு இந்த விதமாக ஒவ்வொரு ஊர்களாகத்தானே நடந்து கடந்து வரக்கூடிய நேரத்தில் நபி யூசுஃபுடைய மனதிலே நினைத்தார்களாம், அல்லாஹு ஜல்லசானு தால ஆண்டவன் நமக்கு இவ்வளவு அழகையும் ஒளிவையும் தெளிவையும் தரப்போய் அல்லவா, இந்த ஜனங்கள் எல்லாம் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுகின்றார் புகழுகின்றார் என்று நபி அவங்களுடைய மனதில் இப்படி ஒரு எண்ணம் எண்ணினார்கள். எண்ணிய உடனே அடுத்த ஊர் அனாபீஸ் என்று சொல்லக்கூடிய நகரத்திற்கு செல்லும் பொழுது நபி யூசுப் இந்த விதமாக மனதில் நினைச்சதும் யூசுப்புடைய அழகைத்தானே எடுத்து அந்த நாட்டு மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டான். அந்த ஊருக்குள் போனதும் நபி யூசுப் அந்த ஊர்ல வாழக்கூடிய ஜனங்கள் யாராகிலும் தானே வந்து யூசுப் அவர்களை, யூசுப் நபி அவர்களை ஏனென்றி பார்ப்பாரில்லை, ஏனென்றி கேட்பாரில்லை, நபியை ஏறெடுத்தும் பார்ப்பாரில்லை. ஒளிவாக இருக்க கண்டான் யூசுபையும் பார்ப்பார்கள் யாரும் இல்லை, வந்து பார்ப்போர் யாரும் இல்லை, யூசுபு நபியையுமே. நினைச்சாங்க, அதாவது நாம் அல்லாஹ்வை மறந்து ஆண்டவர் நமக்கு இந்த அழகை தர போய் தானே நம்மளை வந்து பார்க்கிறார், நம்மளுக்கு மரியாதை செய்கிறார் என்று நினைச்சோம். அந்த அகந்தையான எண்ணத்துக்கு அல்லாஹ் நம்மளுக்கு கூலியை கொடுத்துட்டான் என்று உடனே நபி யூசுப் சுஜூதிலே விழுந்து அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டாங்க. அல்லாஹ், இந்த விதமாக என்னுடைய மனதில் எண்ணி எண்ணத்தை நீ மன்னித்து விடு, நான் அறியாது தெரியாத அந்த அகந்தையான எண்ணத்தை எண்ணி விட்டேன் என்று நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல கேட்டுக்கொண்டார். ஆகையினால் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, எண்ணி பார்க்க வேண்டும். சிறிதளவு நபி யூசுப் மனதில் இப்படி ஒரு எண்ணம் எண்ணியதற்கு அல்லாஹ் இப்படி ஒரு சோதனையை கொடுத்தான். இப்போ இந்த காலத்தில் நாம் எவ்வளவு பெரிய அகந்தைகளை எண்ணுகின்றோம், எவ்வளவு பெரிய அகம்பாதமான செயல்களை செய்கின்றோம், அல்லாஹ்வை மறந்து கர்வம் கொள்கின்றோம். ஆகையினால் நிச்சயமாக அதுக்கெல்லாம் அல்லாஹ் கூலி கொடுக்கக்கூடியவன். அதுபோல் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டது மீண்டும் அவர்களுக்கு அழகை கொடுக்கப்பட்டு
நீண்ட வியாபாரிகள் எல்லாம் ஒன்று கூடி அதே போன்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து கொண்டு மிஸ்ர் என்று சொல்லக்கூடிய நாட்டு எல்லையை தானே அடைந்து நைல் நதி என்று சொல்லக்கூடிய நதியில் தானே சென்று நல்ல விதமாக முழுகி அவர்களுக்கு நல்ல உடுப்புகளை தானே உடுத்தாட்டி நபி யூசுப் அவர்களை அலங்காரப்படுத்தி மாலிக் இப்னு துஹலா வியாபாரியும் மற்றும் உள்ள பேர்களுமாகத்தானே ஒன்றாக கூடி யூசுபு நபி அவரை அழைத்து கொண்டு வந்திடுவார் வருகின்ற நேரம் அதில் அந்த மிசர் நாட்டின் மக்கள் எல்லாம் யூசுபை அழைத்து கொண்டு வருகின்ற செய்தி கேட்டு நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் அவர்கள் ஒன்றாக கூடிடுவார்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்துக் கொண்டு மிசர் நாட்டுக்குள் வருகின்ற நேரத்தில் மிசர் நாட்டு மக்கள் எல்லாம் ஒன்றாக கூடி ஆண்களும் பெண்களும் கூட்டம் கூட்டமாக இன்னும் பேரழகு படைத்த யூசுப் என்று சொல்லக்கூடியவர்கள் வருகிறார்கள் என்றதும் ஜனங்கள் எல்லாம் இரு மருந்துகளில் தானே நின்று ஆண்களும் பெண்களும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பேரழகை தானே கண்டு கண்டவர்கள் களி கூறுவார் பார்த்தவர்கள் பதிரிவார் யூசுபுடன் அழகை கண்டு அங்கே கூடி நிற்கும் ஜனங்கள் எல்லாம் அவர்களுடைய அழகையும் வலிமையும் தெளிவையும் கண்ட மிசர் நாட்டு மக்கள் ஆண்களும் பெண்களும் கூடி நின்று சொல்லுகின்றார்கள் இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா ஆண்டவன் இப்பெயர் கொற்ற ஒரு பேரழகரை ஆண்டவன் இந்த உலகத்தில் படைத்திருக்கின்றானே ஆனால் இப்பெயர் கொத்த ஒரு அழகரை நாம் இதுவரைக்கும் யாரும் பார்த்தது கிடையாது கண்டது கிடையாது என்று போற்றி புகழ்ந்தவர்களாக யூசுப் நபியை பின்தொடர்ந்து வருகின்றார்கள் ஆகவே இந்த செய்தி அறிந்த மிசர் நாட்டு மக்கள் மேலும் மேலும் தானே அதிகமாக கடலில் அலை போன்று ஜனங்கள் தானே வந்து கூடுகின்றார்கள் இந்த நிலையில் மாலிக் இப்னு துஹலா வியாபாரி மிசர் நாட்டு சந்தையில் கொண்டு சென்று இன்னும் அவர்களை வைப்பதற்காக வேண்டி ஒரு இடத்தை தானே தயார் செய்து அந்த இடத்தில் கொண்டு போய் யூசுபை வைத்ததும் மிசர் நாட்டு மக்களுடைய கூட்டம் தானே அலை போலே திரள்கின்றது ஆனால் கூட்டத்தை சமாளிக்க முடியவில்லை மேலும் மேலும் யூசுபை பார்ப்பதற்காக ஜனங்கள் அதிகமாக கூடிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த காட்சியை கண்டதும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மாலிக் இப்னு துஹரா வியாபாரி அழைத்து சொல்லுகின்றார் வியாபாரி அவர்களே இந்த கூட்டத்தை சமாளிக்க வேண்டுமையானால் ஒரு யோசனை செய்யுங்கள் என்னை தலைமறைவாக மறைத்து வைத்து யூசுபை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆளுக்கு ஒரு தீனார் கொடுத்தால் யூசுபை பார்க்கலாம் என்று அறிவியுங்கள் என்று யூசுப் சொன்னார்கள் அதுபோலவே நபி யூசுப் அவர்களை சிறையிட்டு மறைவாக வைத்துக் கொண்டு ஜனங்களுக்கு சொல்லுகின்ற யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை காண வேண்டும் என்று சொன்னால் ஆளுக்கு ஒரு தீனார் கொடுத்தால் யூசுபை பார்க்கலாம் என்று மாலிக் இப்னு துஹராய் வியாபாரி சொன்னார்கள் அது கேட்டு அங்கு கூடி நிற்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் ஒன்று போலவே அது போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை காணுவதற்காக ஆளுக்கோரி தீனார்களை காணிக்கையாய் கொடுத்திடுவார் அணியணியாக பார்த்து சென்றார் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்ப்பதற்கு ஆளுக்கு ஒவ்வொரு தீனார் கொடுத்தும் பார்க்கின்றார்கள் கூட்டம் குறையவில்லை ஆனால் மேலும் மேலும் ஜனங்களுடைய கூட்டம் அதிகரித்துக் கொண்டிருப்பதை கண்ட
மாலிக் இப்னு துஹரா வியாபாரி சொல்லுகின்றார், ஜனங்களே யூசுஃபை காண வேண்டும் என்று சொன்னார், ஆளுக்கு 2 தீனார் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கொடுத்தார்கள், பார்த்தார்கள், ஜனசந்ததி குறையவில்லை, இன்னும் ஆளுக்கு 3 தீனார் என்று சொன்னார். மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டே போகின்றது, கூட்டம் குறையவில்லை. ஆனால் யூசுஃபை பார்ப்பதற்காக வேண்டி வந்த ஜனங்கள் கொடுத்த இன்னும் அந்த காசு பணங்கள் எல்லாம் குவியல் குவியலாக மாலிக் இப்னு துஹரா வியாபாரி அவர்களுக்கு குவிந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் அந்த கூட்டம் குறையவில்லை. ஆகவே அப்படி இருக்கின்ற பொழுது மாலிக் இப்னு துஹரா வியாபாரி பார்க்கின்றார், யூசுஃபை நாம் வைத்துக் கொண்டிருந்தால் இந்த கூட்டத்தை சமாளிக்க முடியாது, யூசுஃபை எப்படி நாமல் கிரயமாக விற்றுவிட வேண்டும் என்று அந்த ஜனங்களுக்கு அறிவிக்கின்றார். ஓய் ஜனங்களே, யூசுஃபை ஆனால் இந்த முறையில் பார்ப்பது முறையல்ல. ஆனால் யூசுஃபை நான் ஏலம் போட போகின்றேன், யார் அதிகமான லாப அதிகமான தொகைக்கு யூசுஃபை யார் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு நான் யூசுஃபை கொடுத்து விடுவேன், ஏலம் கேட்கலாம் என்று சொன்னதும் அதுபோல கூட்டத்தில் கூடியிருக்கக்கூடிய பெரிய பெரிய தனவந்தர்களும் செல்வம் படைத்த சீமான்களும் யூசுஃபை கிரயமாக கேட்கின்றார்கள். ஒருவர் கேட்கின்றார், யூசுஃபுக்கு ஒரு ஒட்டக சுமை ஒரு ஒட்டகையினுடைய பொதி அவர்களுக்கு பொன்னும் பொருளும் தருகின்றேன், யூசுஃபை எனக்கு கிரயமாக கொடு என்று கேட்கின்றார். அடுத்து ஒருவர் கேட்கின்றார், அதுபோல் 2 மடங்கு தருகின்றேன், யூசுஃபை எனக்கு கொடும் என்று கேட்கின்றார். இப்படி யூசுஃபை விலை மதிக்க முடியாத பொருளாக கூட்டத்தில் கூடியிருக்கக்கூடிய ஜனங்கள் கேட்கின்றார்கள், யூசுஃபு நபியுடைய எடைக்கு எடை பொன் தருகின்றேன், யூசுஃபு நபியினுடைய எடைக்கு எடை புனுகு தருகின்றேன் என்று யூசுஃபு நபியினுடைய மதிப்பு கூடிக்கொண்டே போகின்றது. யாரும் விலை மதிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு யூசுஃபு விலை கூறப்பட்ட பொருளாக மிசர் நாட்டு சந்தையிலே விற்கின்றவர்களாக இருக்கக்கூடிய நாளையில் இருக்கக்கூடிய நேரத்தில் மஹரிபு கட்டு ராஜ்யத்தை சார்ந்த தைமோசு ராஜா அவர்களுக்கு ஒரே மகள், அந்த மகளுடைய பெயர் சுலேஹா. அந்த சுலேஹா என்று சொல்லக்கூடிய பெண்மணி கல்யாணம் முடித்து கொடுக்கக்கூடிய கன்னி பெண்ணாக இருக்கின்ற அவர்களுக்கு அந்த தைமூசு ராஜா தனியாக அவர்களுக்கு அரமனையைத்தானே கட்டி கொடுத்து பணி பெண்களையும் கொடுத்து அந்த தைமூசு ராஜா பாதுகாத்தே வந்தேடுவார் பத்தினியா சுலேஹாவையும். கார்பது போக அவர்கள் பாதுகாத்து வந்திடுவார், காரிகையா சுலை காவுமே ஒரு நாள் தரம் மாறிலேன் பத்தினியார் சுலை காவுமே அவர்களுட பஞ்சனை யாயிருக்கும் போது பத்தினியார் சுலேஹாவுமே கணவனை கண்டிடுவார், காரிகையார் சுலேஹாவுமே. சுலேஹாம்மா அவர்கள் அவர்களுடைய அரண்மனையில் அவர்கள் படுத்து நித்திர செய்யக்கூடிய அந்த பஞ்சநமத்தை அலங்காரம் செய்து வாசனை திரவியங்களில் தானே தெளித்து அன்றிரவு நித்திரையாகிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சுலேஹாம்மா அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு கனவை காணுகின்றார்களே. ஆனால் கட்டழகர் யூசுஃபையும் அவர்கள் கனவில கண்டிடுவார், பேரழகர் யூசுஃபையும் கனவில கண்டிடுவார். பத்தினியார் சுலேஹாவும் அவர்கள் பஞ்சனையில் அமர்ந்திருக்க பக்கத்திலே அமர்ந்திருக்க எங்கள் பத்தினியார் சுலேஹாவுமே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுலேஹாம்மா அவர்களுடைய மினாமியத்திலே தோன்றி அவர்கள் படுத்து நித்திரையாகின்ற பஞ்சனமத்தையினுடைய பக்கத்தில் வந்து அமர்ந்து அவர்களுடைய முகமும் அவர்களுடைய அழகும் தெளிவையும் கண்ட சுலேஹாம்மா தன்னை மறந்து மெய் மறந்து பேரழகு படைத்த யூசுஃபை கண்டதும் அவர்களுடைய மனங்கள் எல்லாம் பூரிப்படைந்து
எதுவுமே பேச முடியாத அளவுக்கு இருக்கும் பொழுது யூசுப் சொல்லுகின்றார், சுலேகாவே மனம் கலங்க வேண்டாம், ஆனால் அல்லாஹு தஆலா ஆண்டவன் இந்த உலகத்தில் உம்மை எனக்கு ஜோடியாக சேர்த்து வைத்திருக்கின்றார், நீங்கள் தான் என்னுடைய மனைவி, நான் தான் உங்களுடைய கணவர் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கனவிலே சொன்னார்கள். சொன்ன உடனே சுலேகா அம்மா அதற்கு மேலால அவர்களை பார்த்து, நீங்க எந்த ஊரு, என்ன பேரு, எங்க இருக்கின்றீர்கள் என்று கேட்பதை மறந்தவர்களாக சுலேகா அம்மாவாக கூடியவர்கள் பதவி மொழி தேடுவார் பத்தினியார் சுலேகாவுமே. காரிகையார் சுலேகாவுமே அவர்கள் கணவன்றி அறிந்திடுவார், கணவென்று அறிந்ததுடன் கண்கலங்கி புலம்பிடுவார், இன்று கண்ட அழகனை நாம் என்று காண பொறமென்று எண்ணி எண்ணி ஏங்கிடுவார் பத்தினியா சுலேகாவுமே. அம்மா பதறி முடித்தார், கனவென்று தெரிந்தார், ஆஹா இவ்வளவு பேரழகு படைத்த வாலிபரை கனவிலே கண்டோமே, எந்த ஊர் என்ன பேரென்று கேட்க மறந்து விட்டோமே, ஆனால் இத்தகைய அழகரையும் ஆண்டவர் இந்த உலகத்தில் படைத்து வைத்திருக்கின்றானே, இனி ஒரு முறை நாம் அவரை காணப்போகின்றோமா என்று கனவிலே கண்டதின் நின்றும் சுலேகாம்மாவாக கூடியவர்கள் அவங்களுடைய மனங்கள் எல்லாம் ரொம்ப பேதனித்து ஊடிந்தி உறக்கமின்றி அதே நாட்டமாக தேட்டமாகத்தான் இருந்து வருகின்றார். இந்த செய்தியை தன்னுடைய தந்தைக்கு தெரிவிக்கின்றார். தந்தைக்கு சொன்னதும் தகப்பன் தைமூசு சொல்லுகின்றார், அம்மா கனவிலே கொண்ட ஒரு வாலிபருக்காக உன்னுடைய மனதை இப்படி பறிகொடுத்து கொண்டு உண்ணாது உறங்காது உன்னுடைய உடல்நலங்களை எல்லாம் இழந்திருக்கின்றாயே, இது முறையாகுமா மகளே? அப்படி உன் மீது அதிகமான அன்பு உள்ளவர்களாக இருப்பாரையானால், உன் மீது பிரியமுடையவராக இருப்பாரையானால், இனி ஒரு முறை நீ அவரை கனவிலே கண்டால் அவருக்கு எந்த ஊர் என்ன பேர் என்று கேள், எங்கிருந்தாலும் அவர்களை கொண்டு வந்து உனக்கே அவரை நான் கணவராக ஆக்கி வைக்கின்றேன் என்று தைமூஸ் ராஜா மகளுக்கு சொன்னார். இந்த முறை சொன்னதும் அது போன்று ஒரு வருடம் கழிகின்றது. மறு வருடம் அதே போன்று சுலேகாம்மா அவர்களுடைய பஞ்சன மெத்தையிலே நித்திரையாக இருக்கக்கூடிய நேரத்தில் இரண்டாவது முறையாகவும் யூசுப்பை கனவிலே காணுகின்றார். கண்டதும் அது போன்று யூசுப் சொன்னார், பீவி சுலேகாவே நீ என்னுடைய மனைவி, நான் உன்னுடைய கணவன் என்று. அதே நேரத்திலும் அந்த சுலேகாம்மா மெய்மறந்து அதற்கு மேலால் அவர்களுக்கு பேசுவதற்கு முடியாதபடி பதறி முடித்து விட்டார்கள், கனவாகிவிட்டது, ஆகா மோசம் போய்விட்டோமே, இரண்டாவது முறையும் கனவிலே கண்டு எந்த ஊர் என்ன பேரென்று கேட்க மதிமயங்கி விட்டோமே என்று தன்னுடைய தந்தைக்கு சொன்னதும் தந்தை அது கேட்டதும் மனங்களெல்லாம் ரொம்ப வேதனைப்பட்டு சுலேகாம்மா கூடியவர்கள் யூசுப்புடைய நினைவாலே யூசுப்புடைய எண்ணத்தாலே அவங்களுடைய சித்த பிரமை ஏற்பட்டு பைத்தியங்கள் கொண்டேடுவார் பத்தினியார் சுலேகாவுமே. யூசுப்போட எண்ணத்தாலே அவர்கள் பைத்தியம் கொண்டிடுவார், வித்தியவித்திடுவார் பூவையர்கள் சுலேகாவுமே. காரிகையார் சுலேகாவுமே அவர்கள் கண்கலங்கி தவித்திடுவார். சுலேகாம்மா அவர்களுக்கு சித்தப்பிரமை ஏற்பட்டு விட்டது, யூசுப்பினுடைய பேரழகினால் அவர்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது, புலம்புகின்றார்,
தன்னை மறந்து நிற்கின்றார். இது கண்ட தைமோசு ராஜா நம்முடைய அரிய ஒரே மகளாகிய சுலேகாம்மா சித்த பிரம்மை கொண்டு யூசுஃபுடைய பேரழகால மதிமயங்கி அவங்களுடைய மனங்களெல்லாம் மாறுபட்டு விட்டதே என்று தன்னுடைய மகளுடைய நிலையை கண்ட தைமோசு ராஜா மகளுக்கு காலுக்கும் கைக்கும் விளங்கிட்டு பாதுகாப்பான முறையிலே மகளை பாதுகாக்கும்படியாக வைத்தார். அதுபோல இன்னும் மற்றுள்ள பணி பெண்கள் எல்லாம் சுலேகாம்மாவை பாதுகாத்து வரும்போது சொல்லுகின்றார், தைமோஸ் மகளே மதிமயங்காதே கண்கலங்காதே, ஆனால் நிச்சயமாக இனி ஒரு முறை அவரை கனவிலே கண்டால் அவர் எங்கிருக்கின்றார், எந்த ஊர், என்ன பேர் என்று கேளு. அப்படி தெரிந்தால் நிச்சயமாக எவ்வளவு பணம் செலவானாலும் அவர்களை கொண்டு வந்து உனக்கே நான் அவர்களை கணவராக வைக்கின்றேன், அவருக்கு நான் உன்னை மனைவியாக வைக்கின்றேன், ஆகையினால் மகளே வருந்தாதீர்கள் என்று சொல்லி தைமோஸ் ராஜா சென்றார். அதே நேரத்தில் அது போன்று இரண்டாவது வருடமும் கழிந்து மூன்றாவது வருடமும் அது போன்று சுலேகாம்மா அவர்களுடைய சிம்மாசன அவர்களுடைய படுக்கின்ற வஞ்சனையிலே நித்திரையாகிக் கொண்டிருக்கின்றார். பணி பெண்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கின்றார். அதே போன்று சுலேகாம்மா மீனாம் காணுகின்றார். இன்னும் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அழகையும் ஒளிவையும் தெளிவையும் கனவிலே கண்டிடுவார். காரிகையா சுலேகாவுமே அவர்கள் கண்கலங்கி கேட்டிடுவாங்காலி கட்டழகி பொருந்தியதோர் கட்டழகரேகள் இத்தனை அழகை தந்த அந்த இறைவன் மீது இவ்வளவு அழகை உமக்கு தந்த அந்த இறைவின் மீது ஆணையாக கேட்கின்றேன், நீங்க யாரு, உங்க பெயர் என்ன, உங்களுடைய ஊர் என்ன சொல்லுங்கள் என்று சொன்னதும் நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அழகான வாயிலிருந்து சொல்லுகின்றார், சுலேகாவே கலங்காதே, நீதான் என்னுடைய மனைவி, நான் தான் உன்னுடைய கணவன், ஆனால் நான் இருப்பது மிசர் நாடு என்று யூசுஃப் சொன்னான். சொன்ன உடனே பேரை கேட்க வேண்டாமா சுலேகாம்மா, பேர கேட்பதற்கு முன்பதாக அவர்களுக்கு அதற்கு மேலால மனம் பொறுக்கவில்லை, உடனே பதறி முடித்து விட்டார். முடித்த உடனே கனவாகிவிட்டது. ஆனால் மிசர் நாடு என்று சொன்னதும் சுலேகாம்மா பதறி முடித்தவர்கள் என்ன விரைந்து வருகின்றார், தந்தையை அழைக்கின்றார், சொல்லுகின்றார், அருமை தந்தையே இன்றும் அவரை நான் கனவிலே கண்டேன், ஆனால் கேட்டேன், ஆனால் கேட்டது அவர் எந்த ஊர் என்று கேட்டேன், மிசர் நாடு என்று சொல்லிவிட்டார், பேரை கேட்கிறதற்குள்ளாக நான் முடித்து விட்டேன், ஆகையினால் தந்தையே அவர் இருப்பது மிசர் நாடு என்று சொன்னார். சொன்ன உடனே தைமோஸ் ராஜா பார்க்கின்றார், மிசர் நாட்டில் அப்பேர் பெற்ற ஒரு அழகன் யார் என்று பார்க்கும் பொழுது மிசர் நாட்டை ஆளக்கூடிய அரசர் ரையான் இபுன் வலீத் என்று சொல்லக்கூடிய ராஜா, அவருடைய சேனாதிபதி அஜீஸ் சொல்லக்கூடியவர், அவர்தான் மிசர் நாட்டிலே அழகு புரிந்தியவர், அவரைத்தான் நம்முடைய மகள் கனவிலே கண்டிருப்பார்களோ என்று கருதி உடனே அஜீஸ் ராஜா அஜீஸ் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு தைமோஸ் ராஜா தபால் மூலமாக தெரியப்படுத்துகின்றார். அஜீஸ் அவர்களே, என்னுடைய மகள் தாங்கள் மீது அன்பு வைத்து தாங்களையே மணக்க வேண்டும் என்று விரும்புகின்றார், ஆகையினால் நீங்கள் எதுவும் கூறாதபடி என்னுடைய மகளை நீங்கள் மனப்பூர்வமாக மனம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று அஜீஸ் அவர்களுக்கு தபால் மூலமாக தெரியப்படுத்தினார் தைமோஸ் ராஜா. அதை பார்த்த அஜீஸ் பதில் கொடுக்கின்றார், இன்ன அரசர்களுக்கெல்லாம் பெரிய அரசராக இருக்கக்கூடிய அஜீஸ் ராஜாவினுடைய ஆணைக்கேற்ப தாங்களுடைய மகளை மனம் முடித்துக் கொள்வதாக பதில் கொடுக்கின்றார். கொடுத்த உடனே இது தெரிந்த தைமோஸ் ராஜா மிக்க மன மகிழ்ச்சி கொண்டு தன்னுடைய மகளை அஜீஸ் அவர்களுக்கு மனமுடித்து கொடுப்பதற்காக வேண்டி தன்னுடைய நாடு நகரங்கள் எல்லாம் அலங்காரம் செய்திடுவார். அஜீஸ் என்ற மன்னவர் தைமோசி ராஜ மன்னன் அவர்கள் மனங்களும் மகிழ்ந்திடுவான். தன்னுடைய
அருமை மகள் சுலேகாவை மணமுடித்துக் கொடுப்பதற்காக வேண்டி நாடு நகரங்கள் எல்லாம் அலங்காரம் செய்யப்பட்டு இரு நாட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப மன குதூகூலமாக சந்தோஷமான முறையிலே சுலேகா அவர்களை மணப்பெண்ணாக ஜோடித்து முன்னுண்டான ஒரு மார்க்கப்படி அவங்களுடைய மறைப்படி முறைப்படி அவர்களை அந்த நாட்டில் வைத்தே அஜீசுடைய அஜீஸ் அவர்களுக்கு கல்யாணத்தை முடித்து அந்த அஜீஸ் அவர்கள் இருக்க வேண்டிய நாட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். இது அரபு நாட்டுடைய ஒரு பழக்கம். அதுபோலவே சுலேஹா அம்மாவை மணமுடித்து கல்யாணம் முடித்து அஜீஸ் இருக்க வேண்டிய நாட்டுக்கு அனுப்பி வைக்கின்றார். அனுப்பி வைக்கின்ற பொழுது அவர்களுக்கு கொடுக்கின்ற சீர்வரிசைகளை எல்லாம் கொடுத்து சிறப்பான முறையிலே தோழி பெண்களையும் ஒன்றாக துணையாக அனுப்பி வைத்து அவர்களை மிஸ்ர் நாட்டில் கொண்டு போய் சேர்த்து வருவதற்காக வேண்டி அவர்களுடைய சேன சீனங்களை எல்லாம் தயார் செய்து அனுப்பி வைக்கின்றார். அதுபோன்று சுலேஹாம்மா ஆகக்கூடியவர்கள் கனவிலே கண்ட கணவரை காண வேண்டும், அவரோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற ஒரு மன நிறைவோடு அவர்களும் பயணப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றார். இப்படி நீண்ட தூரத்தினுடைய பயணத்தை கடந்து மிஸ்ர் நாட்டுடைய எல்லையை அடைகின்ற பொழுது சுலேஹாம்மா வருகிறார்கள் என்ற செய்தி அறிந்த அஜீஸ் அவரும் அவருடைய படையோர்களுமாக சுலேஹாவை வரவேற்க வேண்டும் என்று அவர்களும் வந்து வரவேற்கின்றார்கள். அப்படி வரவேற்கக்கூடிய நேரத்தில் இன்னும் அஜீசுடைய கூட்டத்தை சார்ந்தவர்கள் இன்னும் அஜீஸ் அவர்கள் வாழ்க என்று வாழ்த்து கூறுகின்றார். அதே நேரத்தில் சுலேஹாம்மாவுடைய கூட்டத்தார்கள் எல்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எங்களுடைய பேரரசி சுலேஹா வாழ்க என்று வாழ்த்து கூறுகின்றார். இந்த முறையிலே சுலேஹாவுக்காக தனியாக அலங்கரிக்கப்பட்ட அரமனையில் கொண்டு வந்து அவர்களை இறக்கி வைத்து அதே நேரத்தில் அஜீஸ் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய மணப்பெண் இருக்கின்ற இல்லத்திற்கு செல்வதற்காக வேண்டி தன்னை நல்ல விதமாக அலங்காரம் செய்து கொண்டு வருகின்றார். அப்படி வரக்கூடிய நேரத்தில் தோழி பெண்கள் சூழ்ந்து நிற்கின்றார் சுலேஹா அம்மா அவர்கள். அதே நேரத்தில் சுலேஹா பீவி தன்னுடைய தோழி பெண்களை பார்த்து, என் அருமை தோழிகளே, என் ஆறு சிநேகிதிகளே, என்னுடைய அதாவது கனவிலே கண்ட கணவர் இப்ப என்னை காண வருகின்றார், அவர்களை நான் எந்த முறையிலே பார்த்து வரவேற்பேன் என்ற நாணத்தோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அஜீஸ் அவர்கள் சுலேஹாம்மாவுடைய இல்லத்துக்குள் வருகின்றார். வருகின்றவர்களை பார்த்து சுலேஹா கேட்கின்றார், தோழியர்களே, அதோ வருகின்ற அவர் யார், நம்முடைய அரமனைக்குள் வருகின்றார்களே என்று சொல்லும் பொழுது தோழியர்கள் சொல்லுகின்றார்கள், எங்களுடைய எஜமானி அவர்களே, எங்களுடைய அரசி அவர்களே, சுலேஹாவே, அவர்கள் தான் உங்களுடைய கணவர், கனவிலே கண்ட காதலர், தங்களுடைய மணவாளர் என்று சொன்ன உடனே இது கேட்ட சுலேஹாம்மா அஜீஸை கண்டதும் தன்னுடைய மனங்கள் எல்லாம் தடுமாற்றம் ஏற்பட்டு புத்தி பேதனித்து, ஆஹா, நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று சொல்வார்களே, அதுபோல நாம் கனவில் கண்டது வேற, கல்யாணம் முடிந்தது வேற, இன்று சுலேஹாம்மாவாக கூடியவர்கள் தன்னை மறந்திடுவார்கள், தடுமாறி விழுந்திடுவார், மெய் மறந்தே விழுந்திடுவார் மெல்லியர்கள் சுலேஹாவுமே. அவர்கள் மதிமயங்கி விழுந்திடுவாரி, பக்கத்திலே நின்றிருந்த அந்த தோழியர்கள் தாங்கிடுவாரி, பத்தினியா சுலேஹாவையும் அவர்கள் தாங்கி நல்ல பிடித்திடுவார். சுலேஹாம்மா அவர்களுடைய நிலையை தானே எண்ணி அப்படியே மெய்மறந்து மதிமயங்கி சாய்ந்து விட்டார்கள். பக்கத்தில் நின்ற தோழி பெண்கள் தாங்கி பிடித்து அவர்களை பஞ்சனையில் தானே கிடத்தாட்டியதும் அஜீஸ் கேட்கின்றார், என்ன காரணம் என்று. அதே நேரத்தில் தோழியர்கள் சொல்லுகின்றார்கள், மன்னரே, நீண்ட தூரத்தினுடைய பயணத்தை கடந்து வந்ததனால் சுலேஹாம்மா அவர்களுக்கு ஏதோ ஒரு மயக்கம், தன்னை மறந்து கீழே விழுந்து விட்டார்கள் என்று சொன்னதும் அஜீஸ் சொல்லுகின்றார், பரவாயில்லை, அவர்களை நல்ல முறையிலே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு வேண்டிய ஹிதுமத்தை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அஜீஸ் சென்று விட்டார்.
சென்ற உடனே சுலைஹா அம்மா அவர்களுக்கு மயக்கம் தெளிந்தது. தெளிந்த உடனே தோழி பெண்களை பார்த்து சொல்லுகின்றார், தோழியர்களை ஏமாந்து விட்டேனே, கனவிலே கண்ட காதலன், கனவிலே கண்ட அந்த கட்டழகன் அவர்தான் நாம் மனம் முடித்திருக்கிறோம் என்பதாக எண்ணினோம், ஆனால் நடந்தது வேறாகிவிட்டதே. கனவிலே கண்ட ஒரு மாப்பிள்ளை இவர் அல்லவே, கனவிலே கண்ட கணவர் இவர் அல்லவே என்று சுலைஹா அம்மா துடிக்கின்றார். அதே நேரத்தில் தோழியர்கள் சொன்னார்கள், சுலைஹாவே துடிக்காதீர்கள், வருந்தாதீர்கள், அவர்கள் சொன்னார்கள் அல்லவா நான் இருப்பது மிஸ்ர் என்று, ஆனால் நிச்சயமா அவர் இங்க தான் இருக்கணும், ஆகையினால் அவரை காணும் வரைந்திரமும் நீங்கள் எதுவும் பேசக்கூடாது, ஆகையினால் உங்களுடைய வேஷத்தை கலைக்க கூடாது, அதுவரைக்கு நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று சுலைஹாவுக்கு சொன்னார்கள். அதுபோலவே சுலைஹாவும் நடந்து கொண்டார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய ஒரு நாட்டம் எப்படி என்றால், சுலைஹா அம்மா நபி யூசுஃபுக்காக படைக்கப்பட்டவர்கள், ஆகையினால சுலைஹா கற்புடைய பெண்ணாக இருக்க வேண்டும், அதற்கு எந்த விதமான களங்கம் இல்லாதபடி. ஆனால் கல்யாணம் முடிக்கப்பட்ட அஜீஸ் அவர்கள், அவர்களை பற்றி சரித்திரத்திலே சொல்லப்படுகின்றது அவர்கள் ஆண்மை இல்லாதவர்கள் என்பதாக. ஆகையினால் அவர்களுக்கும் சுலைஹா அம்மா அவர்களுக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பு கிடையாதபடி அவர்களை அல்லாஹு தஆலா ஆண்ட அந்த முறையில் அவர்களை விட்டு பாதுகாத்து கொண்டார். இந்த முறையிலே சுலைஹா காலத்தை கடத்தி வரும்போது, ஆனால் அந்த அரமனையில் இருக்க வேண்டிய தோழி பெண்கள் பேசிக் கொள்கின்றார்கள், எகிப்து நாட்டு சந்தையில ஒரு பெரிய அழகு படைத்த ஒரு வாலிபனை விலக்கரியமாக விற்கின்றார்களாம், யாரும் அவர்களை மதிக்க முடியாத அளவுக்கு விலை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்களாம், இன்னும் அவர்களை யாரும் விலை கொடுத்து வாங்கவில்லையாம் என்று தோழி பெண்கள் பேசுகின்றார்கள். இது கேட்டதும் சுலைஹா அம்மா விரைந்து வந்து, ஆனால் சொல்லுகின்றார்கள், அப்படியானால் நாம் கனவில் கண்ட வாலிபர் அவராக இருக்கலாமோ, அவராக இருக்க கூடுமோ என்று கருதி உடனே ஓடோடி வந்து தன்னுடைய கணவராகிய தைமுசை, தன்னுடைய கணவராகிய அஜீஸை பார்த்து சொல்லுகின்றார், அஜீஸ் அவர்களே, மிஸ்ர் நாட்டு சந்தையில ஏதோ அழகு படைத்த ஒரு வாலிபனை விலையாக விற்கின்றார்களாம், அவர்களை என்ன விலை கொடுத்தாக நாம் வாங்க வேண்டும், அவர்களை எனக்கு கிரயமாக அடிமையாக வாங்கி தர வேண்டும் என்று சுலைஹா அம்மா சொன்னார். சொன்ன உடனே அஜீஸுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் நம்முடைய மனைவி எதையும் விரும்பாதவர்கள், விரும்பி கேட்காதவர்கள் இந்த விருப்பத்தோடு கேட்கிறார்களே என்று அவருடைய மனம் ரொம்ப சந்தோஷம் அடைந்து அந்த மிஸ்ர் நாட்டு சந்தைக்கு சென்றதும் அதுபோலவே யூசுப் அவர்களை விலைக்கிரயமாக விற்கின்றார். ஒருவருக்கும் ஒரு போட்டி போட்டுக்கொண்டு யூசுபை கேட்கின்றார். அந்த கூட்டத்தில் நின்று அஜீஸ் சொல்லுகின்றார், மாலிக் இப்னு துஹரா வியாபாரியே, யூசுபை என்னுடைய அரமனைக்கு கொண்டு வாருங்கள், அவர்களுக்கு எவ்வளவு பொன் பொருள் வேண்டுமோ இங்கு கேட்பதில் நின்று இரு மடங்கு தருகின்றேன், கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் அஜீஸ். அது கேட்ட உடனே மாலிக் இப்னு துஹரா நினைக்கின்றார், என்ன இருந்தால் இந்த நாட்டினுடைய சேனாதிபதி அவருடைய சொல்லுக்கு நான் மறுத்து பேசுவதற்கில்லை என்று உடனே யூசுபை தான் எத்திரையிட்டு மறைத்து அதுபோலவே அழைத்து கொண்டு வந்து அஜீசுடைய அரமனையிலே நிறுத்தினார்கள். நிறுத்திய உடனே சுலைஹா அம்மா ஓடோடி வந்து நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்க்கின்ற பொழுது அவங்களுடைய கல்வியில நினைக்கின்றார்கள், ஆண்டவனே கனவில் கண்ட அழகரையும் இன்றி கண்ணால கண்டோம் என்று, கண்ணாலே கண்டோம் என்று எங்கள் காரிகையா சுலைஹாவுமே மனதி மகிழ்ந்திடுவாங், அவர்கள் மன்னவரை பார்த்து சொல்வார். சுலைஹா அம்மா யூசுபை கண்டதும் அவங்களுடைய கல்பு மனம் பூரிப்படைந்து கனவிலே கண்டவரை கண்ணுக்கு நேராக கண்டு விட்டோம், நம்முடைய கவலை நீங்கிவிட்டது என்ற மன கழிப்போடு அஜீஸை பார்த்து சொல்லுகின்றார்கள், மன்னரே எவ்வளவு பொன்பொருள் போனாலும் பரவாயில்லை, இவரை நாம் கிரயமாக வாங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனே அஜீஸ் சொல்லுகின்றார், மாலிக் வியாபாரியே, இந்த பாலகருக்கு இந்த அழகருக்கு எவ்வளவு பொன் வேண்டும், பொருள் வேண்டும், கேளுங்கள் என்று சொல்லுகின்றார். அதே நேரத்தில் மாலிக் இப்னு துஹரா வியாபாரி சொல்லுகின்றார், அஜீஸ் அவர்களே, இந்த யூசுபை உங்களுக்கு விலக்கிரயமாக தர வேண்டுமே ஆனால் ஒரு நிபந்தனை, பெரிய ஒரு திராசை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும், நிறுத்தியதும் ஒரு தட்டையில் யூசுபை வைக்க வேண்டும், மறு தட்டையில் உங்களுடைய பொன்பொருள் அனைத்தையும் வைக்க வேண்டும், சமையடை வந்ததும் பொன் எனக்கு பிள்ளை உமக்கு,
இதுதான் என்னுடைய ஒரு முடிவு என்று சொன்னார் அந்த மாலிக் இப்னு துஹ்ரா வியாபாரி. அது கேட்ட உடனே அஜீஸ் சொல்லுகின்றார், அதாவது இந்த சமயடையை விட அதிகமான முறையிலே பொன் கேட்டாலும் கொடுத்திருக்கலாமே, அது தெரியாதபடி இவர் கேட்கிறாரே என்று அது போலவே திராசை கொண்டு வந்து நிறுத்தி செய்து யூசுப் அவர்களை ஒரு தட்டையிலே தூக்கி வைத்தார்கள். வைத்த உடனே அல்லாஹ்வுடைய உத்தரவுபடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து இறங்கி யூசுப்புடைய தட்டையை பிடித்து கொண்டார்கள். அஜீஸ் சொல்லுகின்றார், ஏன் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள்? கஜானாவுக்கு அதிபதியாக உடையவர்களே, நம்முடைய அதாவது கஜானாவில் இருக்க வேண்டிய காசு பணங்களை அள்ளி அள்ளி கொண்டு வந்து அந்த தட்டையிலே கொட்டுங்கள் என்று சொன்னார்கள். அது போலவே அந்த அஜீசுடைய ஆணைப்படி அவர்களுடைய மால்களில் இருக்க வேண்டிய பொன் பொருள்களை எல்லாம் அள்ளி அள்ளி யூசுப் இருக்கின்ற மறு தட்டத்தில் கொண்டு வந்து அந்த கூட்டத்தோர்கள் எல்லாம் அவர்கள் கொண்டு வந்து வைக்கின்ற நேரத்தில் பொன்னும் பொருளையும் தான் வைக்கின்றார் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருக்கின்ற தட்டையாக கூடியது ஆடவில்லை அசையவில்லை யூசுபுட தட்டம் அதி வைத்திருக்கும் பொன் பொருளை அங்கே இருக்கின்ற ஜனங்கள் எல்லாம் கூடிய தட்டைக்கு மறுதட்டத்தில் வைத்திருக்கின்ற பொன்னையும் பொருளையும் பார்த்தால் யூசுப்பை விட எத்தனையோ மடங்கு அதிகமாக வைத்திருக்கிறது. ஆனால் தட்டை அசையவில்லை, என்ன காரணமும் தெரியவில்லையே என்று அஜீசும் அவருடைய மனதிலே சந்தேகப்படுகின்றார். அதே நேரத்தில் அதாவது சாம் நாட்டை சார்ந்த இன்னும் அமாலிக்கத்து என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி சத்தாதுடைய ஆது மகன் சத்தாதுடைய வம்சத்தில் உண்டான அமாலிக்கத்து என்று சொல்லக்கூடிய பெண்மணி பல ஒட்டகங்களில் பொன்னும் பொருளும் ஏற்றி ஜெகஜம்பு கொடையும் பிடித்து தங்க திறவுகோலும் போட்டு மிசர் நாட்டில் இப்படி ஒரு அழகனை விலை கூறி விற்கின்றார்கள், அவரை நாம் விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்று அந்த பெண்மணியும் அங்கே வருகின்றார். அது போலவே வந்து பார்க்கும் போது அஜீசுடைய அரமணியிலே விற்கப்படுகின்ற அதை வந்து பார்த்த அந்த அமாலிக்கத்து என்று சொல்லக்கூடிய பெண்மணி சொல்லுகின்றார், அஜீசே உன்னுடைய இடத்தில் இருந்த பொன் பொருள் அனைத்தும் வைத்தாகிவிட்டது, வைப்பதற்கு வேற பொருள் இல்லை, அதே நேரத்தில் நான் உனக்கு உதவி செய்கின்றேன், நானும் பல ஒட்டகங்களில் பொன் பொருள் ஏற்றி வைத்திருக்கின்றேன் வந்திருக்கின்றேன், அதையும் இந்த தட்டையில் வைப்போம். வைத்து சமையடை வந்ததும் யூசுப்பை நாம் இரண்டு பேர்களும் பங்காக வைத்துக் கொள்வோம் என்று அந்த பெண்மணி சொன்னார்கள். சொன்ன உடனே சுலைஹா அம்மாவுக்கு ஆத்திரம் மேலிட்டு விட்டு சொல்லுகின்றார், அஜீஸ் அவர்களே எவ்வளவு பொன் பொருள் ஆனாலும் பரவாயில்லை, என்னுடைய தந்தை பெரிய அரசர், அவருக்கு தெரியப்படுத்தி என்னுடைய தந்தையினுடைய இடத்திலிருந்து வேண்டுமான பொன் பொருளை கொண்டு வருகின்றேன், ஆனாலும் இந்த பெண்மணிக்கு நாம் இந்த அழகனை நாம் அடிமையாக கொடுத்து விடக்கூடாது என்று சுலைஹா அம்மா சொன்னார். அதே நேரத்தில் அந்த அமாலிக்கத்து என்று சொல்லக்கூடிய பெண்மணி தான் கொண்டு வந்த ஒரு பெட்டகத்தை திறந்து அதற்குள் இருந்து மதிக்க முடியாத அளவுக்கு விலை மதிக்க முடியாத பெரிய பெரிய இன்னும் கற்கள் பதித்திருக்கக்கூடிய அந்த ஒரு மணிமுத்து மாலையை கையில எடுத்து அந்த மரகத மாலையை கையில வைத்துக் கொண்டு அந்த அமாலிக்கத்து என்று சொல்லக்கூடிய பெண்மணி சொல்லுகின்றார், அதாவது வியாபாரி அவர்களே இந்த மரகத மாலையும் தருகின்றேன், இந்த தட்டையில் வைத்திருப்பதை போன்று பொன் பொருள் அதற்கு இரண்டு மடங்கு தருகின்றேன், இந்த யூசுப் எனக்கு கரையமாக கொடு என்று கேட்கின்றாள் அந்த பெண்மணி. அதை கேட்ட உடனே இன்னும் சுலைஹா அம்மாவுடைய மனம் தயங்கிவிட்டது, அஜீசுடைய மனமும் மாறிவிட்டது. இதுக்கு பகரமாக நாம் எதை கொடுக்க போகின்றோம்? அந்த மரகத மாலையினுடைய ஒரு ஒளிவு, அதனுடைய பிரகாசம், அதனுடைய ஒரு சுடர், அங்கு இருக்க வேண்டிய ஜனங்களுடைய நிறங்கள் எல்லாம் மாறிவிட்டது. அந்த அளவுக்கு மதிக்க முடியாத அந்த மரகத மாலை, அந்த சத்தாது கழுத்திலே போட்டிருந்த மாலை, அதுக்கு பகரமாக நாம் எதை கொடுக்க போகிறோம் என்பதாக எண்ணும் பொழுது
அதே நேரத்தில் அஜீஸ் என்று சொல்லக்கூடியவருடைய மன ரொம்ப வேதனைப்பட்டு விரைந்து சென்று தன்னுடைய கஜானாக்கள், அதாவது பூமியிலே வைத்திருக்க வேண்டிய மறைவான கஜானாக்களை திறந்து பார்க்கும் பொழுது அங்கு அதை விட மதிக்க முடியாத கற்கரடுகள் இருக்கின்றது. அதை கொண்டு வந்து தட்டையிலே கொட்டினார்கள். கொட்டிய உடனே தட்டை சமையல வரவில்லை. சுலைஹாமாவுடைய மனதிலே ரொம்ப வேதனையும் அவங்களுடைய மனதிலே ரொம்ப கஷ்டமும் ஏற்பட்டு ஒரு தோழி பெண்ணை அழைத்து சொல்லுகின்றார். தோழி விரைந்து சென்று யூசுப்கிட்ட போய் கேள், என்ன காரணம் சமையடை வரவில்லை, இதற்கு என்ன காரணம் என்று கேட்டு விட்டு வா என்று சொல்ல, அதுபோல அந்த பெண்மணி ஓடி சென்று யூசுபை பார்த்து கேட்கின்றார், யூசுபே உமக்காக சுலைஹா வாழ்நாளை வீணாளாக ஆக்கி கொண்டிருக்கின்றார், உமக்காக அவர்கள் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், அப்படி இருக்க சமையடை வரவில்லையே என்ன காரணம் என்று கேட்க நபி யூசுப் சொன்னாங்க, அதாவது ஒரு கடுவாசியும் பேனாவும் கொண்டு வாருங்கள், அதில் நான் ஒரு இஸ்மை எழுதி தருகின்றேன், அதை கொண்டு போய் சுலைஹாவுடைய கையில் கொடுத்து அவங்களுடைய கழுத்திலே போட்டிருக்கின்ற முத்து மாலையில் முத்தை எடுத்து இந்த கடிதத்தில் வைத்து இந்த தட்டையில் வைத்த சமையடை வந்துவிடும் என்று யூசுப் சொன்னாங்க. அதுபோல விரைந்து சென்று கொண்டு வந்து கொடுக்க அதை அவங்களுடைய கையினால ஒரு இஸ்மை எழுதி அந்த தோழி பெண்ணுடைய கையில கொடுத்தாங்க. ஓடி சென்று சுலைஹாவுடைய கையில கொடுத்தார்கள். அதை வாங்கி தன்னோட கண்ணை வைத்து தன்னுடைய கழுத்தில் கிடந்த முத்து மாலையில் ஒரு முத்தை தாளை எடுத்து அந்த தாளில் பொதிந்து சுலைஹா அம்மா சொன்னார்கள், அதாவது மாலிக் இப்னு துஹரா வியாபாரியே, இந்த தட்டி, அதாவது தட்டத்தில் இருக்கின்ற பொன்பொருளை கீழே கொட்டு, மறுமுறை அழிவை என்று சொல்லும் பொழுது அதே போன்று தட்டையில் இருந்த பணங்காசுகளை எல்லாம் கீழே கொட்டி இரண்டாவது முறை அள்ளி வைக்கும் போது அதோட அந்த சுலைஹாம்மா கழுத்துல போட்டிருந்த அந்த முத்தையும் அதோடு சேர்த்து அள்ளி வைத்தார்கள். வைக்கின்ற பொழுது நபி யூசுப் அலி சலாத்து வஸ்லாம் அவர்களுடைய தட்டையை பிடித்து கொண்டிருந்த ஜிப்ரீல் அலி சலாத்து வஸ்லாம் மறைந்து விட்டார்கள், நீங்கி விட்டார்கள். அதே நேரத்தில் அள்ளி வைக்கின்ற காசு பணமும் நபி யூசுப் அலி சலாத்து வஸ்லாம் அவர்களுடைய தட்டையும் இரண்டும் சமையடை வந்து விட்டது. இதை கண்டவுடனே சுலைஹாம்மாவுடைய மனமாக கூடியது, சந்தோஷம் கொண்டேடுவார் மங்கையர்கள் சுலைஹாவுமே. காரியார் சுலைஹாவுமே அவர்கள் கல்விலே நினைத்திடுவார். கனவில் கண்ட அழகரை நாம் அடிமையாக வாங்கிவிட்டோம். மனது மகிழ்ந்திடுவார் மங்கையர்கள் சுலைஹாவுமே. இந்த முறையிலே சுலைஹாம்மாவுடைய மனம் பூரிப்படைந்தது. அதே நேரத்தில் அமாலிக்கத்துக்கு சொல்லக்கூடிய பெண்மணியும் அவர்களும் அவர்களுடைய நாட்டை அடைந்தார்கள். அதே நேரத்தில் இது நபி யூசுப் அவர்களை விலைக்கிரயமாக விற்கின்ற அந்த கூட்டத்தில் கன்ஹா நாட்டை சார்ந்த ஒரு வியாபாரி அவர்களும் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார். அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த கன்ஹா நாட்டை சார்ந்த அந்த வியாபாரி கொண்டு வந்த ஒட்டகம் யூசுப்பை கண்டதும் எல்லா கூட்டத்தையும் தானே நீங்கிக் கொண்டு யூசுப்புடைய முன்பதாக வந்து அந்த ஒட்டகம் நபி யூசுப்புடைய திரீகத்தை தானே முத்தி முகந்து அந்த ஒட்டகமாக கூடியது, கண்ணீர் விட்டு அழிதிடுமாயுங்கள் கட்டளகர் யூசுபையும். கண்டதோரி ஒட்டகையும் அது கண்ணீர் விட்டு அழுகின்றதை தோரி யூசுபு மேரம்ப பதத்தமுடன் கட்டிடுவார். வந்திருக்கும் வர்த்தகரே நீங்க எந்த ஊரு எந்த தேசம், இங்கிருந்து இங்க வந்து வந்ததொரு விவரம் என்ன என்று நபி யூசுபு கேட்கின்றார். கன்ஹா நாட்டை சார்ந்த அந்த வியாபாரி ஒட்டகத்தோடு வந்திருக்கின்றார். அந்த ஒட்டகம் யூசுப்பை கண்டு அவங்களை முத்தி முகந்து கண்ணீர் விட்டு அழுகிறது. அதை பார்த்தது யூசுப் கேட்டாங்க, நீங்க எந்த ஊர்? அப்ப வியாபாரி சொல்லுகின்ற, என்னுடைய சொந்த ஊர் கன்ஹா நாடு, இந்த ஒட்டகம் என்னை பார்த்து ஏன் அழுகின்றது? அப்ப அந்த வியாபாரி சொன்னார், இந்த ஒட்டகம் யாகூபு நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய வீட்டில் உள்ள ஒட்டகம், நான் கரையம்மா வாங்கினேன். உடனே நபி யூசுப் தெரிந்து கொண்டார்கள்,
நம்முடைய மாமாவுடைய வீட்டில் உள்ள ஒட்டகம், நம்மளை பார்த்த ஒட்டகம், நம்மளை கண்ட ஒட்டகம், அதனால் நம்மளை கண்டதும் கண்ணீர் விட்டு அழுகிறது என்று தெரிந்து யூசுப் சொன்னாங்க, வியாபாரியே ஒன்று சொல்லுகின்றேன், நீங்க கன்ஹானுக்கு சென்றால் யாகூபு நபியை கண்டால் சொல்லுங்கள், இந்த விதமாக மிஸ்ர் நாட்டில் அஜீசுடைய அரமனையில அழகான ஒரு வாலிபரை விலைக்கரையமாக நான் விற்க கண்டேன், அந்த வாலிபர் தாங்களுக்கு சலாம் சொல்லி விட்டார் என்ற இந்த நல்ல செய்தியை அவங்களுக்கு போய் சொல்லுங்க, மறந்துடாதீங்க என்று யூசுப் சொன்னாங்க. சொன்ன உடனே அதை கேட்ட அந்த வியாபாரி ரொம்ப சந்தோஷமாகி கொண்டு தன்னுடைய ஒட்டகையை பிடித்து கொண்டு அவங்களுடைய நாட்டுக்கு சென்றார். அப்படி சென்ற அந்த வியாபாரி கன்ஹானுக்கு சென்றதும் யூசுப் நபி சொன்னது அவர் மறந்துட்டார், ஆனா ஒட்டகம் மறக்கல. தன்னுடைய வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒட்டகம் நபி யாகூபுடைய வீட்டை பார்க்க திரும்பி அப்பந்தான் அவருக்கு ஞாபகம் வந்தது. ஆகா, என்ன விதமாக ஒரு அழகு படைத்த வாலிபர் சொன்னாரே, அதை நம்ம மறந்துட்டோமே, நம்ம ஒட்டகம் மறக்கவில்லையே என்று சொல்லி ஒட்டகத்தை மறைத்துக் கொண்டு நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முன்பதாக வருகின்ற நேரத்தில் நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. தெரிந்ததும் கேட்கின்றார், வந்திருக்கக்கூடிய வர்த்தகரே, என்ன காரணம், என்ன நடந்தது என்று எல்லா விவரத்தையும் கேட்கும் போது அந்த வியாபாரி சொல்லுகின்றார், அல்லாஹ்வுடைய நபி அவர்களே, ரசூல் அவர்களே, நான் மிஸ்ர் நாட்டிற்கு சென்றேன், அஜீசுடைய அரமனையில் அழகான ஒரு வாலிபர் விலகூறிவிற்கு கண்டேன், கண்ட இடத்துல ஒட்டகம் இந்த விதமாக கண்ணீர் விட்டு அழுதது, அந்த வாலிபர் சொன்னார் உங்களுக்கு சலாம் சொன்னார், ஆகையினால் இந்த நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்வதற்காக வேண்டி வந்தேன் என்று சொன்னதும் உடனே நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த வியாபாரியை தானே பக்கத்தில் அழைத்து அவங்களுடைய கண்ணோட கண்ணை வைத்து முத்தி முகந்து, என்னுடைய அருமை மகன், என்னுடைய கல்புக்கு பொருத்தம் உள்ள மகன் யூசுப்பை கண்ட கண்கள் இதுதானா, அவர்களோடு பேசியவா இதுதானா என்று நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முத்தி நல்ல முகந்திடுவார். யூசுபை பார்த்த கண்கள் யூசுபோடு பேசியதும் கண்ணோட கண்ணா வைத்து அவர்கள் மாயோட மாய வைத்து முத்தி நல்ல முகந்திடுவார் யாகூபு நபி அவர்கள். யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை முத்தி முகந்து யூசுபை பார்த்த கண் யூசுபோடு பேசிய வாய் என்று பேசி சொல்லுகின்றார். வியாபாரி அவர்களே, இந்த ஒரு நல்ல செய்தி எனக்கு கொண்டு வந்து சொன்ன உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கள், தருகிறேன் என்று சொன்னார். அப்ப அந்த வியாபாரி சொல்லுகின்றார், அல்லாஹ்வுடைய நபி, எனக்கு உலகத்தில் எனக்கு எதுவுமே வேணாம், நாளை கியாமத்துடைய நாளையில உங்க கூட்டத்தில் என்னையும் சேர்த்து அல்லாஹ்வுடைய சமூகத்தில் என்னுடைய பாவம் பிள்ளைகளுக்காக நீங்கள் மன்றாடி உங்களோடு சேர்த்து என்னையும் சொர்க்கத்துக்கு கொண்டு போகணும், அது மட்டும் எனக்கு நீங்க அந்த வாக்கு தந்தால் போதும் என்று அந்த வியாபாரி கேட்டார். பாருங்கள் பெரியவர்களே, தாய்மார்களே, அந்த காலத்தில் உள்ளவங்களெல்லாம் எதை விரும்பியிருக்காங்க, இப்போ நாம் எதை விரும்புகிறோம் என்பதை பற்றி எண்ணி பார்க்கணும். இந்த முறையில் நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்கு வாக்கு கொடுத்தாங்க, வாழ்தாட்சி தான். அதுபோல என்னுடைய உம்மத்தாக உண்மையும் சேர்த்து சொர்க்கத்துக்கு அழைத்து கொண்டு போகிறேன் என்று. இந்த விதமாக நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகமீது ரொம்ப துஆ செய்தவர்களாக இருக்கின்றார். அவர்கள் அப்படி இருக்க இங்கு விலக்கிரயமாக வாங்கப்பட்ட சுலைஹாம்மா தன்னுடைய அடிமையாக வாங்கப்பட்ட யூசுபை தன்னுடைய அரண்மனைக்கு தானே அழைத்து சென்று அவர்களுக்கு நல்ல விதமான முறையில் அவர்களுடைய அழகுக்கும் அவர்களுடைய உடம்புக்கும் பொருத்தமான முறையிலே உடுப்புகளைத்தானே கொடுத்து அலங்காரம் செய்து நபி யூசுப்புடைய பேரழகை பார்த்தேன் என்றார். பத்தினியா சுலைஹாவுமே கண்குளிர கண்டு நின்றார் எங்கள் காரிகையா சுலைஹாவுமே. அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பேரழகை பார்த்த சுலைஹாம்மா மெய் மறந்து தன்னை மறந்து, ஆண்டவனே, இப்பேற்கொற்ற அழகருக்கு நாம் மனைவியாக வேண்டியது இருக்க அஜீசுக்கு நாம் மனைவியாகிவிட்டோமே, அதாவது நினைத்தது ஒன்று
நடந்தது ஒன்று என்று சொல்வது போல் நடந்து விட்டது. இனி நாம் என்ன செய்வது என்று அந்த அம்மாவுடைய மனங்கள் எல்லாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த முறையிலே நாளுக்கு நாள் யூசுஃபை தானே தன்னுடைய பராமரிப்பிலே வைத்து பாதுகாத்து வரும்போது ஒரு நாள் அன்று சுலேஹா அம்மா தன்னுடைய அரண்மனைகளை நல்ல அலங்காரம் செய்து தோழி பெண்ணை அழைத்து யூசுஃபை அழைத்து கொண்டு வரும்படியாக உத்தரவு கொடுத்தார். அதுபோலவே யூசுஃபை அழைத்து கொண்டு சுலேஹா அம்மா இருக்கின்ற தனித்த அரண்மனையிலே கொண்டு போய் வைத்தார்கள். வைத்த உடனே சுலேஹா சொல்லுகின்றார், யூசுஃபே உமக்காக வேண்டி நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உம்மைத்தான் நான் கனவில் கண்டேன். உமக்குத்தான் நான் மனைவியாக வேண்டும் என்று நான் உமக்குத்தான் மனைவியாக வேண்டும் என்று நாடினேன். அதுபோல நடந்தது ஒன்று இப்ப நடந்திருப்பது ஒன்று. ஆகையினால் யூசுஃபே நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் இணங்க வேண்டும், என்னுடைய சொல்லுக்கு நீங்கள் ஐக்கியப்பட்டு நடக்க வேண்டும் என்று சுலேஹாம்மா யூசுஃபை பார்த்து சொல்லுகின்றார், யூசுஃபே இன்று என்னுடைய அரண்மனை நல்ல விதமாக அலங்காரம் செய்யப்பட்டிருக்கின்றது. இன்றிரவு தங்க வேண்டும் என்று யூசுஃபை பார்த்து சொன்னார். கட்டளகர் யூசுஃபையும் காரிகையா சுலேஹாவுமே சொல்லுகின்ற வார்த்தைகள் எங்கள் சுந்தரரும் யூசுஃபுமே பத்தினியா சுலேஹாவையும் அவர்கள் பார்த்து ஒரு செய்தி சொன்னார். சுலேஹா சொன்னார்கள், என்னுடைய அரண்மனை நல்ல விதமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது, எங்கள் நீங்கள் இங்கு இன்று தங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது யூசுஃப் சொன்னார்கள், சுலேஹாவே நீங்கள் அந்நியருடைய மனைவி, ஆகையினால் இது போன்றுள்ள வார்த்தையை சொல்லாதீர்கள். அல்லாஹு தஆலா ஆண்டவன் இருக்கின்றான், அவனுக்கு நாம் பயந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் அவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கின்றான். இந்த உலகத்தில் உண்டான ஜனங்களோ மனங்களோ மற்றும் உள்ள யாவருடைய கண்களை மறைத்துக் கொண்டாலும் ஆண்டவன் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கின்றான், அவன் கண்ணை மறைக்க முடியாது. ஆகையினால் இது போன்ற வார்த்தையை சொல்லாதீர்கள் என்று தடுத்து விட்டு சென்று விட்டார் யூசுஃப். இப்படி பல முறை யூசுஃபை அடைய வேண்டும் என்று சுலேஹா அம்மா முயற்சித்தார்கள். ஆனால் நபி யூசுஃப் அவர்கள் இடம் கொடுக்காதபடி அவர்கள் தன்னை பாதுகாத்துக் கொண்டார்கள். இப்படியாக இருக்கும் போது இறுதியில் கடைசியாக சுலேஹா அம்மா எண்ணுகின்றார், எப்படியும் இன்று நாம் யூசுஃபை பலவந்தப்படுத்தியாவது நம்முடைய வார்த்தைக்கு இணங்க செய்ய வேண்டும் என்று நினைத்து அதுபோன்று தனியாக இருக்கின்ற நேரத்தில் யூசுஃபை தானே அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுடைய அரண்மனைக்குள் நிறுத்தி கதவுகளை எல்லாம் தாளிட்டு சுலேஹாவும் யூசுஃபும் தனியாக இருக்கின்றார். அப்படி தனித்திருக்கும் பொழுது யூசுஃபை பார்த்து சொல்லுகின்றார், யூசுஃபே உமக்காக என்னுடைய வாழ்நாள் எல்லாம் வீண் நாளாகி கொண்டிருக்கின்றேன். ஆகையினால் இன்று என்னுடைய வார்த்தைக்கு நீர் இணங்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் நான் உம்மை ஒரு காலம் விட மாட்டேன் என்று சுலேஹா அம்மா பக்கத்தில் நெருங்கிடுவார். பத்தினியார் சுலேஹாவுமே கட்டளகரி யூசுஃபுடன் அவர்கள் கரங்களை பிடித்திடுவார். மெய்மறந்து நின்றிடுவார் பத்தினியா சுலேஹாவுமே. நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரண்டு பேர்களும் தனியாக இருக்கின்ற நேரத்தில் அதுபோன்று சுலேஹா அம்மா பக்கத்தில் நெருங்கி பலவந்தமான முறையிலே யூசுஃபுடைய கரங்களை பற்றி பிடித்தார். பிடித்த உடனே நபி யூசுஃப் அவர்களும் அவர்களுடைய மனநிலையும் மாறிவிட்டது. இந்த முறையில் ஒரு கணம் அவங்களுடைய மனம் மாறுதல் ஏற்பட்டு விட்டது. ஏற்பட்ட உடனே நபி யூசுஃபுடைய கண்ணுக்கு நேராக நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கட்டை விரலை வாயில் கடித்தவர்களாக கண்முன் காட்சி அளிக்கப்படுகின்ற அவங்களுடைய கண்களுக்கு தெரிகின்ற தெரிந்த உடனே நபி யூசுஃபுடைய மனதிலே திடுக்கம் ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய பயம் ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய அச்சம் ஏற்பட்டு விட்டது. உடனே சுலேஹா அம்மாவுடைய கையைத்தானே விடுவித்தார்கள். தாளிட்டிருக்கின்ற கதவுகள் எல்லாம் தானாக திறக்கின்ற
திறப்பதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம் அவங்களுடைய உள்ளத்தில் குடிகொண்டதும் அல்லாஹ்வுடைய பயத்தின் மீது சுலைஹாம்மாவுடைய பிடியை விட்டு ஓடுகின்ற பொழுது தாழிட்டு இருக்கின்ற கதவுகள் எல்லாம் தானாக திறக்கப்படுகின்றன. யூசுப் ஓடுகின்றார், சுலைஹாம்மா பின்தொடர்ந்து ஓடுகின்றார். அப்படி ஓடோடி சென்ற சுலைஹாம்மா நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சட்ட குப்பாயத்தை பின்னாலே பற்றி நல்ல பிடித்திடுவார். பத்தினியால் சுலைஹாவுமே யூசுபுட சட்டையையும் அவர்கள் பிடித்து இழுத்திடுவார். பலமாக பிடித்து இழுத்தாது பின்னாலே கிழிந்திடுமாம். காரிகையா சுலைஹாவும் அவர்கள் மெய்மறந்து நின்றிடுவார். சுலைஹாம்மா பின்தொடர்ந்து ஓடி சென்ற அவர்கள் யூசுப்புடைய சட்ட குப்பாயத்தை பின்னாலே பிடித்தார்கள். பற்றி பிடிக்கின்ற நேரத்தில் யூசுப் ஓடுகின்ற வேகத்தில் அவங்களுடைய குப்பாயம் பின்னாலே கிழிந்து விட்டது. கடைசி கதவும் திறந்து விட்டது. திறந்தவுடனே வெளியே யார் இருக்கின்றா? அஜீசும் சுலைஹாம்மாவுடைய தந்தை கூட பிறந்த சீதகப்பனார் மகன் என்று சொல்லப்படுகின்ற அண்ணனும் இரண்டு பேரும் வாசலில் இருக்கின்றார். இதை கண்ட உடனே சுலைஹாம்மா உடனே அவர்கள் தானே மனதை மாற்றி அவங்களுடைய கண்களில் கண்ணீர் சிந்தக்கூடிய முறையில் அஜீஸை பார்த்து கணவரை பார்த்து சொல்லுகின்றா, பார்த்தீங்களா இந்த கண்ணாணி பையனை நாம் அடிமையா விலை கொடுத்து வாங்கினோமே, அப்படி வாங்கி இந்த அடிமை நான் தனியாக இருக்கின்ற என்னுடைய அரண்மனைக்குள்ள வந்து பலவந்தமான முறையில என்னுடைய கற்பை கெடுப்பதற்காக வேண்டி வந்ததை பார்த்தீர்களா என்று உடனே சுலைஹாம்மா பாவத்தையும் பழியையும் தூக்கி யூசுப்புடைய தலையில போட்டார். தான் செய்த தவறை மறைப்பதற்காக வேண்டி யூசுப் மீது குற்றம் சுமத்தினார், யூசுப் குற்றவாளி என்று சொன்னார். இதை கேட்ட உடனே யூசுப்புடைய மனம் கொதித்து விட்டது. சொல்லுகின்றார், மன்னரே அஜீசே, நான் குற்றவாளி அல்ல, நான் எந்த தவறையும் செய்யவில்லை. ஆகையினால் யூசுப் சுலைஹாம்மா சொல்வது பொய், நான் சொல்வதையும் சுலைஹா சொல்வதையும் நிரூபிக்க வேண்டுமே ஆனால், நான் சொல்வது மெய்யாக உங்களுக்கு தெரிய வேண்டுமே ஆனால், இதனுடைய உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே ஆனால், பிறந்த ஏழு நாள் குழந்தையை கொண்டு வாருங்கள், அது எனக்காக சாட்சி சொல்லும். நபி யூசுப் சொல்லுகின்றார், என்னுடைய உண்மை தெரிய வேண்டுமே ஆனால் பிறந்த ஏழு நாள் குழந்தையை கொண்டு வாருங்கள், அது எனக்கு சாட்சி சொல்லும் என்று சொன்னார்கள். அதுபோலவே அந்த அரமனையில் பார்க்கின்ற பொழுது சுலைஹாம்மாவுடைய அண்ணன் குழந்தை பிறந்த ஏழு நாள் குழந்தை, அதைத்தானே கொண்டு வருகின்றார்கள். கொண்டு வந்ததும் சொல்லுகின்றார் யூசுப், யார் மீது குற்றம் இருக்கின்றது, யார் குற்றம் செய்தவர்கள் என்பதை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னதும் அந்த பிறந்த ஏழு நாள் குழந்தை வாய் திறந்து பேசுகின்றது. அதாவது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சட்ட குப்பாயம் பின்னாலே கிழிந்திருந்தால் சுலைஹா குற்றவாளி, யூசுப்புடைய சட்ட குப்பாயம் முன்னாலே கிழிந்திருந்தால் யூசுப் குற்றவாளி என்று சொன்னது. அப்படி சொல்லும் போது பார்க்கும் பொழுது யூசுப்புடைய சட்ட குப்பாயம் பின்னாலே கிழிந்திருந்தது. யார் குற்றவாளி? சுலைஹா குற்றவாளி என்பதாக தெரிந்துவிட்டது. உடனே அஜீஸ் சொல்லுகின்றார், சுலைஹாவே நீதான் குற்றவாளி, நீதான் குற்றத்துக்கு காரணமாக இருக்கின்றார், ஆகையினால் நீ அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பு தேடி என்று சொல்லிவிட்டு அஜீஸ் சென்று விட்டார். சென்ற உடனே தன்னுடைய குற்றத்தை நினைத்து நினைத்து சுலைஹாம்மா ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் நபி யூசுப்பையும் பாதுகாத்து பராமரித்து வருகின்றார். அப்படி வரும்போது அந்த அரண்மனையில வேலை செய்யக்கூடிய தோழி பெண்கள், இந்த அரண்மனையில வேலை செய்யக்கூடிய பெண்கள் வெளியிலே சென்று சுலைஹா மீது ஒரு பழியை தூக்கி போட்டார்கள், ஒரு பழி சொல்லை சொன்னார்கள். என்ன பழி சொல் சொன்னார்களே ஆனால், சுலைஹாம்மா ஒரு கண்ணாணி நாட்டு பையன் அடிமையா வாங்கி தன்னுடைய கணவனை மறந்து அந்த யூசுப்னு சொல்லக்கூடிய அடிமையோடு அவர்கள் சல்லாபமான முறையிலே வாழ்ந்து வருகின்றார்கள் என்று ஒரு பழி சொல்ல சுலைஹாம்மா மேல சொன்னான். சொல்லி இது அந்த ஊர் முழுவதும் அந்த சொல் பரவிவிட்டது. இந்த செய்தி சுலைஹாவுக்கும் தெரிந்துவிட்டது. உடனே சுலைஹாம்மா நினைத்தார்கள், நாம எந்த குற்றத்தையும் செய்யல, எந்த தவறையும் செய்யல,
அப்படி இருக்க நம்ம மீது இப்ப ஏற்பட்ட ஒரு அபாண்டமான ஒரு பழிச்சொல் வந்து விட்டது. இதை நிவர்த்திக்க வேண்டும் என்று சலிஹா அம்மா நினைத்தார்கள், தோழி பெண்கள் நினைத்தார்கள். யார் யார் இந்த பழிச்சொல் சொன்னார்களோ அந்த பெண்களுக்கெல்லாம் இந்த நாள் இன்னை தேதி என்று சலிஹா அம்மாவுடைய வீட்டிலே விருந்து என்பதாக விருந்துக்கு சொன்னார்கள். அதுபோலவே குறிப்பிட்டபடி அந்த பெண்கள் எல்லாம் சலிஹாவுடைய அரமனையிலே வந்து கூடினார்கள். கூடியதும் அது போன்றவர்களுக்கு தகுந்த முறையிலே விரிப்புகள் எல்லாம் எடுத்து விரித்து அந்த பெண்களுக்கு விருந்து வைக்கப்படுகின்ற. என்ன விருந்து? மாம்பழ விருந்து. அந்த மாம்பழ விருந்து ஒவ்வொரு தட்டையில் ஒவ்வொரு மாம்பழமும் ஒவ்வொரு கத்தியும் வைத்து அந்த சப்பு சப்பாக இருக்கின்ற பெண்களுக்கெல்லாம் கொண்டு வந்து வைக்கப்பட்டதும் சலிஹா அம்மா சொன்னார்கள், என் அருமை சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த பழத்தை அறுத்து சாப்பிட வேண்டும் என்று நான் எப்போ சொல்லுகின்றேனோ அப்பந்தான் நீங்க அதை சாப்பிட வேண்டும். அதுவரைக்கு நீங்கள் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு யூசுப் இடத்துக்கு வருகின்றார். யூசுபை பார்த்து சொல்லுகின்றார், யூசுபே, என்னுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கவில்லை, நாம எந்த தவறையும் செய்யவில்லை, ஆனா பழிச்சொல் என் மீது பெண்கள் எல்லாம் அவாண்டமான பழிச்சொல்லை சொல்லுகின்றார். அதை விட்டு நான் நீங்கிக் கொள்ளணும், அதுக்கு நீங்க ஒரு உபகாரம் செய்ய. என்ன செய்ய வேண்டும்? அதாவது நீங்கள் நல்ல விதமாக அலங்காரத்தோடு இந்த பெண்கள் கூடியிருக்க வேண்டிய மத்தியில கொஞ்ச நேரம் வந்து நீங்கள் நின்று விட்டு திரும்ப வந்து விடுங்கள். சரி என்று சம்மதித்தார். அதுபோலவே யூசுப் அலங்காரம் செய்யப்பட்டு அந்த பெண்களுடைய மத்தியிலே கொண்டு போய் நிறுத்தினார்கள். நிறுத்தியது சுலேஹா அம்மா உத்தரவு கொடுத்தார், சகோதரிகளே, தாய்மார்களே, மாம்பழத்தை அறுத்து சாப்பிடுங்கள். மாம்பழத்தை கையில எடுத்தார்கள், கத்தியை கையில எடுத்தார்கள். அதே நேரத்தில் யூசுப் அந்த பெண்களுடைய ஒரு மத்தியில் போய் நின்றதும் அவங்களுடைய பேரழகையும் ஒளிவையும் தெளிவையும் கண்ட அந்த பெண்கள் எல்லாம் தன்னை மறந்திருந்தார் கூடியிருந்த சபை மீதிலே. மாம்பழத்தை கையில் எடுத்த அந்த மங்கையர்கள் மயங்கியிருந்தார். கையில் வைத்த தையலர்கள் மயங்கியிருந்தார். யூசுப் போய் நின்றதும் மாம்பழத்தை அறுத்து சாப்பிடுங்கள் என்று சொன்னார். சொன்ன உடனே மாம்பழத்தை கையில மற்ற கையில கத்தி. அதே நேரத்தில் யூசுபுடைய முகத்தை பார்த்த அந்த பெண்மணிகள் மனங்கள் எல்லாம் மாறுபட்டு கையது, கையில இருக்கின்ற மாம்பழம் எது என்று தெரியாதபடி கையில் இருக்கின்ற அந்த கூர்மையான கத்திகளை கொண்டு மாம்பழத்தை அறுப்பதை போன்று கைகளைத்தான மாங்கா மாங்காயாக அறுத்தார்கள். ரத்தம் அப்படியே வடிகின்றது, அது கூட அவர்களுக்கு தெரியவில்லை. அதே நேரத்தில் யூசுபுடைய ஒரு அழகையிலே மதிமயங்கிய பெண்கள் மாம்பழத்தை அறுப்பதற்கு மதிமயங்கி விட்டார். அதற்கு பகரமாக கைகளை தானே அறுக்கின்றார். இதை கண்ட சுலேஹா அம்மா நினைக்கின்றார், ஆண்டவனே, இன்னும் கொஞ்ச நேரம் யூசுப் எங்க நிறுத்தி இருந்தால் இந்த பெண்கள் மாம்பழத்தை அறுக்க மாட்டாங்க, அவங்களுடைய மனதையே அறுத்துக் கொள்வார்கள் என்று உடனே நபி யூசுப் அந்த இடத்தை விட்டு மறைத்து விட்டார்கள். மறைத்த உடனே அங்கே விரித்திருக்கின்ற விரிப்பெல்லாம் ரத்தங்கள் அப்படியே கசிந்து ஓடுகின்ற. உடனே சுலேஹா அம்மாவுடைய அதே நேரத்தில் யூசுப் மறைந்தது அந்த பெண்களுக்கு சுய உணர்வுகள் ஏற்பட்டது. அதுக்கு பின்னால்தான் பார்க்கின்றார், ஆஹா, மதிமயங்கி விட்டோமே. இந்த நிலையிலே சுலேஹா அம்மா சொல்லுகின்றார், என் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, கொஞ்ச நேரம் யூசுப்பை கொண்டு வந்து நிறுத்தியதும் உங்களுடைய மனநிலைகள் எல்லாம் மாறுபட்டு மாம்பழம் எது கையது என்று உங்களுக்கு தெரியல. காலமெல்லாம் என்னுடைய அரமனையிலே வைத்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மனோநிலை எப்படி இருக்கும் என்பதை பற்றி நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை உங்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டியே இந்த விருந்து கொடுக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது அந்த பழிச்சொல் சொன்ன பெண்கள் எல்லாம் சுலேஹா அம்மாவை பார்த்து சொன்னார்கள், அம்மா, உண்மையிலேயே நாங்கள் பெரும் தவறு செய்துட்டோம், குற்றம் செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். அறியாதபடி தெரியாதபடி நாங்கள் பேசிவிட்டோம், பேசியதற்கு தகுந்த எங்களுக்கு தண்டனையும் கிடைத்து விட்டது என்று சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கொண்டு பெண்மணிகள் எல்லாம் சென்றார்கள். இந்த முறையிலே இருந்தாலும் அதே நேரத்தில் சுலேஹா அம்மாவும் யூசுப் நபியும் ஒரே அரமனையில் இருப்பது முறையல்ல, அதனால் விபரீதம் ஏற்படும் என்று தெரிந்து யூசுப் மீது பழிச்சொல் சொல்லப்பட்டு
குற்றம் சுமத்தப்பட்டு அவர்களை குற்றவாளியாக ஜெயிலில் அடைக்க வேண்டும் என்று அஜீஸ் அவர்கள் கருவி, அதே போன்று சுலைஹாவுடைய குற்றவாளியாக கருவி யூசுஃபை கொண்டு போய் ஜெயிலில் அடைத்து விட்டார்கள். ஜெயிலில் அடைக்கப்பட்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஜெயிலில் இருக்க வேண்டிய கைதிகளோடு தான் ஒன்றாக இருந்து நபி யூசுப் அவர்கள் இறைவனை மறக்காதபடி நாடி நல்ல வணங்கி இருந்தாங்க. அவர்கள் நாயனையும் புகழ்ந்திருந்தார். பத்தினியார் சுலைஹாவும் அவர்கள் மனதிலே நீடுவார். எத்தனை காலங்களும் நாம இருந்தாங்க போதிலுமே பேரழகதி யூசுபையும் நாம பிரியமாக வளர்த்து வந்தோம். சுலைஹாவுடைய மனதில் நினைக்கின்றார், நாம் எவ்வளவு நாட்களாக வைத்து அவர்களை பாதுகாத்து பராமரித்து வந்தோம், ஆனாலும் அவர் நம்முடைய வார்த்தைக்கு இணங்கவில்லை, இந்த நிலையில் நம்மளுக்கு கிடைத்தது பழிச்சொல் என்ற ஒரு மன வாட்டத்தோடும் மன ஏக்கத்தோடும் சுலைஹா அம்மா ஜெயிலுக்கும் சென்று யூசுஃபை தினம் தினம் பார்த்து அவர்களுக்கு வேண்டிய நல்லுணவுகளை கொடுத்து பாதுகாத்து வருவார்களாம் சுலைஹா அம்மா. இந்த முறையிலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜெயில் அடைக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கும் பொழுது அதே நேரத்தில் பல நாட்டு கைதிகளும் அங்க கூடியிருக்காங்க. அப்படி கூடியிருக்கும் போது பல நாட்டில் உள்ள கைதிகள் பேசக்கூடிய பாஷைகள் எல்லாம் அவங்களுக்கு பழக்கம். இந்த முறையில் நபி யூசுப் அந்த ஜெயில் இருக்க வேண்டிய கைதிகளுக்கு கனவுகளுக்கு பொருள் சொல்லுகின்றது, நல்ல உபதேசங்களை சொல்லுகின்றது. இதை கேட்ட அந்த சிறை கைதிகள் எல்லாம் யூசுப் அவர்களை ரொம்ப மரியாதையோடும் ரொம்ப கண்ணியத்தோடும் தான் பாதுகாத்து வருகின்றார்கள். அப்படி வரும்போது அதே ஜெயிலில் ரையான் இப்னு வலீத் ராஜாவுடைய இரண்டு கைதிகளும் அங்கே இருக்கிறார்கள். ரையான் இப்னு வலீத் ராஜாவுடைய இரண்டு கைதிகள் அங்கு இருக்கின்ற அவர்கள், அதாவது ஒரு நாள் அன்றி இரண்டு கைதிகளும் அங்கு வருவதற்கு காரணம், அதாவது ஒரு கைதி ரையான் இப்னு வலீத் ராஜாவுக்கு பழரசம் விழுந்து கொடுக்கக்கூடியவர், இன்னொரு கைதி அவருக்கு ரொட்டி சுட்டு கொடுக்கக்கூடியவர். இந்த இரண்டு கைதிகளும் ஜெயிலில் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த பழரசம் விழுந்து கொடுக்கக்கூடியவன் அவன் ஓடி வந்து சொல்லுகின்றான், யூசுப் அவர்களே, நான் இன்றிரவு படுத்திருக்கும் போது கனவு கண்டேன், அதாவது மீண்டும் ரையான் இப்னு வலீத் ராஜாவுக்கு பழரசம் பிழிந்து கொடுப்பதை போன்று நான் கனவு கண்டேன் என்று சொல்லும் பொழுது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, உனக்கு விடுதலை கிடைக்கும், நீ நாளைக்கு ஜெயிலை விட்டு விடுதலை ஆகி போவார் என்று சொன்னான். அந்த ரொட்டி சுட்டு கொடுக்கக்கூடியவன் ஓடி வருகின்றான், யூசுபே, நானும் கனவு கண்டேன், ரையான் இப்னு வலீத் ராஜா அவர்களுக்கு ரொட்டியை சுட்டு தலையிலே வைத்து கொண்டு போகும் போது பல காகங்களும் கழுகுகளும் வந்து அந்த ரொட்டியை கொத்தி தின்னும்படியாக கனவு கண்டேன் என்று சொன்னான். உடனே நபி யூசுப் சொன்னாங்க, உனக்கு நாளைக்கு மரண தண்டனை, உனக்கு நாளைக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும் என்று சொன்னான். இந்த கைதி சொல்லுகின்றான், யூசுப்பை நான் பொய் சொல்லுகிறேன் என்று, நீ பொய் சொன்னாலும் சரி நீ மெய் சொன்னாலும் சரி நாளைக்கு உனக்கு மரண தண்டனை என்று நபி யூசுப் சொன்னார். அதே நேரத்தில் இந்த இரண்டு கைதிகள் அங்கு வருவதற்கு காரணம் அந்த ரையான் இப்னு வலீத் ராஜாவுக்கு பழரசம் பிழிந்து கொடுக்கக்கூடியவனும் ரொட்டி சுட்டு கொடுக்கக்கூடிய இந்த இரண்டு கைதிகளும் இருக்கும்போது ஒரு நாள் அந்நிய நாட்டு அரசனுடைய சொல்லுக்கு இணங்கி அரசனை கொல்வதற்காக வேண்டி சதி செய்ய வேண்டும் என்று அந்நியனுடைய பேச்சை கேட்டு உணவிலே நஞ்சை கலந்து கொடுக்கும்படியாக அந்நிய நாட்டு அரசு சொன்னான். அதுக்கு இணங்கிய இரண்டு பேர்களும் இந்த ரொட்டி சுட்டு கொடுக்கக்கூடியவன் அவனுடைய ரொட்டியிலே விஷத்தை வைத்தார் அரசருக்காக, பழரசம் பிழிந்து கொடுக்கக்கூடியவன் அதுல விஷத்தை வைக்கவில்லை. இரண்டு பேர்களும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். கொடுக்கும் போது ரையான் இப்னு வலீத் ராஜா அவர்களை பார்த்து அந்த பழரசம் பிழிந்து கொடுக்கக்கூடியவன் சொன்னான், மன்னரே, ரொட்டியை சாப்பிடாதீங்க, அதுல விஷம் வைக்கப்பட்டிருக்கிறது,
உடனே அந்த ரொட்டி சுட்டு கொடுக்கூடிய சொல்லுகின்ற மகாராஜா, பழரசத்தை பருகாதீர்கள், அதுல விஷம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று. உடனே ரையாணி புரளி ராஜா சொல்லுகின்றார், அப்படியானால் நீங்க இரண்டு பேர்கள் கொண்டு வந்த பொருளை ரெண்டு பேரும் சாப்பிடுங்கள் என்று சொன்னான். பழரசம் பிழிந்து கொடுக்கக்கூடிய விஷம் வைக்காத காரணத்தால் அவன் உடனே பழரசத்தை சாப்பிட்டு விட்டான். விஷம் வைக்கப்பட்ட ரொட்டியை இவன் சாப்பிட மறுத்தான். அப்ப இவன் தான் குற்றவாளி என்று தெரிந்தது. ஆனாலும் நீங்க இரண்டு பேர்கள் இதற்கு உடந்தையாக இருந்ததற்காக உங்க ரெண்டு பேருக்கும் ஜெயில் என்று ரையாணி இப்னு வலீத் ராஜா ரெண்டு பேரையும் கைதியாக ஜெயில வைக்கப்பட்டவர்கள். அப்படி ஜெயில இருந்த ரெண்டு பேர்களில் ஒருவருக்கு நாளைக்கு விடுதலை என்று நபி யூசுப் சொன்னாங்க, மற்றொருவனுக்கு தூக்கு தண்டனை என்று சொன்னாங்க. அதுபோலவே நபி யூசுப் சொன்னதை போன்று மறுநாள் தினத்தில் அந்த பழரசம் பிழிந்து கொடுக்கக்கூடியவன் விடுதலை பெறுகின்றார். யூசுப்பை போற்றி புகழ்ந்து அவர்களுக்கு மரியாதை செய்து வெளியே செல்லுகின்றார். அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் நபி யூசுப் சொன்னாங்க, போய் வாலிபனே, நீ ரையான் இப்னு வலீத் ராஜா இடத்துக்கு சென்றால் போய் சொல்லு, இன்ன விதமாக சுலைஹாவுடைய கைதியாக நிரபராதியாக இருக்க வேண்டியவர் கைதியாக குற்றவாளியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார், அவர்களுக்கு நீ விடுதலை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று அந்த ரையான் இப்னு வலீத் ராஜா இடத்திலே போய் சொல்லு என்று நபி யூசுப் சொன்னாங்க. சரித்திரத்திலே குறிப்பிடப்படுகின்றது, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 7 வருஷம் ஜெயிலில் இருந்தார்கள் என்று. இந்த இடத்தில் மனிதருடைய உதவியை நபி யூசுப் நாடினார்கள். தான் ஜெயிலை விட்டு வெளியாக வேண்டும் என்று நினைத்தார்கள், அதாவது மனிதருடைய உதவியை நாடினார்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடத்தில் குறிப்பிடப்படுகின்றது, நபியாக இருக்கக்கூடிய அவர்கள் மனிதனுடைய உதவியை நாடியதற்காக வேண்டி மேலும் 7 வருஷம் ஜெயிலில் இருந்தார்கள் என்று. ஆகவே அதுபோன்று அவன் கைதி விடுதலையாகி சென்றான். மற்ற கைதிக்கு அவனுக்கு மரண தண்டனை தூக்கத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த முறையில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஜெயிலில் இருக்கும் போது அவனுடைய உதவியை நாடினார்களே போய் சொல்லு என்பதாக அவன் போனவன் மறந்து விட்டான். 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 7 வருஷம் மறந்து விட்டான். அப்படி இருக்க பாருங்கள், ஒரு நாள் அன்று அந்த ரையான் இப்னு வலீத் ராஜா அவருடைய அரண்மனையிலே படுத்து நித்திரையாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கனவொன்றி கண்டேடுவான் மன்னவனும் ராஜாவும். ராஜா ஒரு கனவு காணுகின்றார், எப்பேற்பட்டொரு கனவை காணுகின்றாரேயானால் பூரண சந்திரனை ஒரு இருள் வந்து மறைக்க காணுகின்றார். அந்த இருளில் நின்றும் ஒரு கொழுத்த மாடு வெளியாக காணுகின்றார். அடுத்தபடியாக 7 கொழுத்த மாட்டை 7 மெலிந்த மாடுகள் தூக்கி முழுங்க காணுகின்றார். 7 விளைந்த கதிரை 7 சாவி கதிர்கள் சுத்தி வளைக்க காணுகின்றார். இப்படி ஒரு புதுமையான கனவை கண்ட அந்த ரையான் இப்னு வலீத் ராஜா பதறி முடித்து தன்னுடைய சபையை கூட்டி நுஜூம் கணக்குகள் பார்க்கக்கூடிய நுஜூமிகள், பெரிய சாஸ்திர நிபுணர்கள், அவர்களை எல்லாம் ஒன்று கூட்டி ரையான் இப்னு வலீத் சொல்லுகின்றார். சாஸ்திர நிபுணர்களே, நுஜூம் கணக்கு பார்த்து சொல்லக்கூடிய அந்த தத்துவம் உள்ளவர்களே, இதுபோல் இன்றிரவு நான் ஒரு கனவு கண்டேன், இந்த கனவுக்கு நீங்கள் பொருள் சொல்ல வேண்டும் என்று ரையான் இப்னு வலீத் ராஜா சொல்லுகின்றார். பூரண சந்திரனை இருள் வந்து மறைக்க கண்டேன், இருளில் நின்றும் ஒரு கொழுத்த மாடு வழியாக கண்டேன், 7 கொழுத்த மாடுகளை 7 மெலிந்த மாடுகள் தூக்கி முழுங்க கண்டேன், 7 விளைந்த கதிர்களை 7 சாவி கதிர்கள் சுத்தி வளைக்க கண்டேன். இதனுடைய ஒரு தாற்பரியம் என்ன சொல்லுங்கள் என்று கேட்கும் பொழுது உஜீமிகள் பார்க்கின்றார்கள், இது ஒரு புதுனம், ஒரு நூதனமான ஒரு கனவாக தெரிகின்றது என்று. யாருக்கும் அந்த கனவுக்கு பொருள் சொல்ல அவங்களுடைய அறிவு பயன்படவில்லை, அவங்களுக்கு அதுக்கு தகுந்த பொருள் கூற தெரியவில்லை. இந்த முறையில் இருக்கும் போது பழரசம் பிழிந்து கொடுக்கக்கூடியவன் ஓடி வருகின்றான், சொல்லுகின்றான், மன்னரே, அஜீசுடைய ஜெயிலில யூசுப்னு சொல்லி ஒருத்தர் இருக்கின்றார்,
அவர்தான் கனவுக்கு பொருள் சொல்லக்கூடியவர், மிக்க ஒரு தத்துவம் படைத்தவர். அவரை கொண்டு வந்தால் உங்களுடைய கனவுக்கு பொருள் சொல்வார் என்று சொன்னார். அப்படியா? அப்படியா? நான் விரைந்து அவர்களை கொண்டு வாருங்கள் என்று சொன்னதும் அது போன்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இருக்க வேண்டி ஜெயிலுக்கு வந்து ஜெயிலை தான் திறந்து ரையான் இப்னு வலித் ராஜா தாங்களை அழைத்து கொண்டு வரும்படியாக சொல்லுகின்றார், வாருங்கள் என்று சொல்லி வாஞ்சையோடு அழைத்து இடுவார். அவர்கள் அழைக்கின்ற தருணம் அதில் கட்டளகர் யூசுப்புமே கண்ணியமாய் சொல்லிடுவார். நபி யூசுப் சொல்லுகின்றார், என்னை அழைக்கின்றீர்களே, நான் ஜெயிலை விட்டு வெளியாக வேண்டுமே ஆனால் நான் குற்றவாளியாக இருக்கின்றேன், நான் குற்றமற்றவன் என்று சுலைஹாம்மா சொல்லணும், அப்பந்தான் நான் ஜெயிலை விட்டு வெளியாவேன் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னதும் அதுபோல சுலைஹாம்மாவும் சுலைஹாம்மாள் மீது பழி சொல் சொன்ன பெண்களும் அனைவர்களும் தானே வந்து கூடி சொல்லுகின்றார்கள், ரையான் இப்னு வலித் ராஜாவே, யூசுப் குற்றம் செய்யாதவர், அவர் எந்த விதமான குற்றத்திற்கும் உடந்தையானவர் அல்ல, அவர் நிரபராதி, ரொம்ப சத்தியவந்தர், உண்மையானவர், நீதியானவர் என்று நிரூபிக்கப்பட்டது. அதன் பின்புதான் நபி யூசுப் ஜெயிலை விட்டு வெளியானார்கள். வெளியானவுடனே அரச மரியாதையோடு அழைத்து சென்று அரசருடைய முன்னிலையிலே கொண்டு போய் நிறுத்தினார்கள். நிறுத்திய உடனே ரையான் இப்னு வலித் ராஜா யூசுப் அவர்களுக்கு மரியாதை செய்து சலாம் சொன்னார்கள், பிரிதி சொன்னார்கள். அதே நேரத்தில் அந்த ரையான் இப்னு வலித் என்று சொல்லக்கூடிய மன்னர் 73 பாஷையில யூசுப் இடத்துல பேசினாங்களாம். அந்த 73 பாஷைக்கு நபி யூசுப் பதில் சொன்னாங்களாம். அதே நேரத்தில் அவருடைய பேச்சினுடைய திறமையும் வல்லமையும் கண்டு ரொம்ப சந்தோஷம் அடைந்த அந்த ரையான் இப்னு வலித் ராஜா சொல்லுகின்றார், பேரழகு படைத்த வாலிபரே, ஆனால் நான் இந்த விதமாக கனவொன்று கண்டேன், அதற்கு நீங்கள் பொருள் கூற வேண்டும். சொல்லுங்கள் அரசரே என்று கேட்கின்றார். சொல்லுகின்றார் ரையான் இப்னு வலீத், நபி யூசுப் சொல்லுகின்றார்கள், மன்னரே, பூரண சந்திரனை இருள் வந்து மறைக்க கண்டே உன்னுடைய அரசு முடியும் தருவாயில் இருக்கின்ற ஒரு கொழுத்த மாடு வெளியாக கண்டேன், அடுத்து உன்னுடைய அரசாங்கமாக கூடியது அதைவிட உயர்ந்த முறையிலே இந்த நாட்டில் வளர்ந்தோங்க போகின்றது. அது மட்டுமல்ல, அந்த புதிய அரசு ஏற்பட்டதுக்கு பின்னால உன்னுடைய நாட்டிலே 7 வருஷம் செழிப்பு ஏற்படும், 7 வருடங்கள் பஞ்சம் ஏற்படும். ஆனால் இந்த 7 வருஷத்தினுடைய பஞ்சத்தை நீக்கிக் கொள்ள வேண்டுமேயானால் அதற்கு தகுந்த முறையிலே உணவுப் பொருள்களை தயாரிக்க வேண்டும், உணவுப் பொருள்களை தயார் செய்து அதை பாதுகாக்க வேண்டும். அப்படி பாதுகாக்கப்பட்டால் தான் 7 வருஷத்தினுடைய பஞ்சத்தை சமாளிக்க முடியும், மக்களை காக்க முடியும். அதற்கு தகுந்த ஒரு மன்னருடைய நாட்டிற்கு தேவை என்று ரையான் இப்னு வலித் ராஜாவுக்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதில் சொன்னார். சொன்ன உடனே ரையான் இப்னு வலித் பார்க்கின்றார், இவ்வளவு பெரிய ஒரு திறமையும், இவ்வளவு பெரிய ஒரு ஆற்றலும், இவ்வளவு பெரிய ஒரு அழகும், இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பும் தங்கிய உம்மை விட ஒருவர் இந்த நாட்டை ஆள்வதற்கு தகுதி அல்ல, நீங்கள் தான் இந்த நாட்டுக்கு அரசராக இருக்க வேண்டும் என்று உடனே அந்த ரையான் இப்னு வலித் ராஜா யூசுப் அழைத்துக் கொண்டு அவர்களை அரியாசனம் என்று சொல்லக்கூடிய சிம்மாசனத்திலே அமர செய்து மணிமுடி தரித்து அந்த நாட்டுக்கு மன்னராக ஆக்கி வைத்தார் யூசுப் நபி அவரை. அரசராக ஆக்கி வைத்தார் எங்கள் அழகு ஜனங்கள் எல்லாம் வாழ்த்துக்கள் கூறிடுவார். பேரழகரி மக்கள் பிரியமுடன் வாழ்த்திடுவார்.
வென்று நித்தோனை வேண்டிடுவாரி. இந்த முறையில் நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அரசராக்கப்பட்டதும் நாட்டு மக்கள் எல்லாம் மிக்க மகிழ்ச்சி கொண்டார்கள், சந்தோஷம் கொண்டார்கள். மன்னர் வாழ்க வாழ்க என்று அந்த நாட்டு மக்கள் எல்லாம் வாழ்த்தொலி சொன்னார்கள். இந்த முறையிலே நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வெகு சிறப்பான முறையிலே மிசர் நாட்டுக்கு அதிபதியாக, மிசர் நாட்டுக்கு அரசராக இருந்து வாழ்ந்து வருகின்ற காலம் அதிலே எங்கும் வரிசை பொருந்தியதோர் யூசுப் நபி. இந்த முறை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிசர் நாட்டை ரொம்ப நீதியாக நேர்மையாக அந்த நாட்டை தானே பரிபாலித்து வரக்கூடிய நாளையில் அதீசுன்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கும் வயோதிக தன்மை ஏற்பட்டு வயது அதிகமாகி அவர்களுடைய மனங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டமடைந்து, ஆனால் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு அல்லாஹ்வுடைய அழைப்பிற்கு நாங்கள் அவர்களும் மறு உலகம் சென்றார்கள். அவர்கள் மரணம் அடைந்தார்கள். அதன் பின்பு சுலைஹாமா அவர்களும் அயோத்திகை தன்மை அடைந்து அவர்கள் ரொம்ப நலிந்து மெலிந்து, இந்த முறையிலே சுலைஹாமாவும் ரொம்ப அவர்களும் ரொம்ப கஷ்டத்துடைய நிலையிலே மிசர் நாட்டிலே ஜீவித்து வர்றாங்க. அப்படி ஜீவித்து வரக்கூடிய நாளையில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாட்டுக்கு அதிபதியாகத்தான் இருந்து வாழ்ந்து வர வேண்டிய நிலையில் ஒரு நாள் அன்றி நகர் வலம் சுத்தி வர வேண்டும் என்று யூசுப் அவர்கள் ஊர்வலம் சுத்தி வருகின்ற நேரம் அதில் வள்ளலான யூசுப் மே ஊர்வலமாய் வருகும் போது அந்த ஊரில் உள்ள ஜனங்கள் எல்லாம் மன்னரையும் பார்த்து நின்ற மக்கள் எல்லாம் கூடி நின்றேன் வாழ்த்துக்கள் கூறிடுவார் எங்கள் வரிசை பெற்ற யூசுபயூ. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நகர்வலம் வரக்கூடிய காட்சியை காணுகின்ற மக்கள் எல்லாம் மன்னரை போற்றுகின்றார், புகழ்கின்றார். அதே கூட்டத்தில் சுலைஹாமாவும் அந்த தெருவோரமாக வந்து நின்று யூசுப் அவங்க போகக்கூடிய காட்சியை பார்த்து நின்ற சுலைஹாமா சொல்லுகின்றார்கள், அரசர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய ஆண்டவன் நாடுவானையானார் ஆண்டியை அரசனாக்கி வைப்பார், அரசனை ஆண்டியாக்கி வைப்பார் என்று சுலைஹாமா சொன்னார். அரசர்களுக்கெல்லாம் அரசராக, மாலிக்குல் முல்க் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடிய ஏக சக்கராதிபதியாகிய ஆண்டவன் நாடுவானையானால் அரசனை ஆண்டியாக்கி வைப்பான், ஆண்டியை அரசனாக்கி வைப்பான் என்று சொன்ன உடனே இந்த செய்தி யூசு இந்த சொல் யூசுஃபுடைய காதலில் விழுந்து விட்டது. நினைத்தார்கள் இது வேற யாரும் அல்ல, சுலைஹாவாகத்தான் இருக்க வேண்டும் என்று கருதி அதுபோலவே வந்து சுலைஹாமாவை தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்துக் கொண்டு வரும்படியாக உத்தரவு கொடுத்தார். அதுபோல சுலைஹாமாவை அழைத்துக் கொண்டு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அரண்மனையில் தானே கொண்டு போய் வைத்ததும் யூசுஃபுடைய நிலையை சுலைஹாமாவுடைய நிலையை கண்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மனங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்கின்றார், சுலைஹாவே நீங்களும் ரொம்ப வயோதிகத்தன்மை அடைந்து விட்டீர்கள், ஆனா என்னை அல்லாஹு தஆலா ஆண்டவன் நீங்க சொன்னது போல அதாவது ஆண்டியை அரசனாக்கி வைப்பான் என்று சொன்னீர்கள், அது போல நான் ரொம்ப அதாவது ஏழ்மையாக இருக்கக்கூடிய என்னை அல்லாஹு இந்த நாட்டுக்கு ராஜாவாக ஆக்கி வைத்தான். அப்படி இருப்பது நான் சுலைஹாவே உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு விருப்பம் உள்ளதை கேளுங்கள், வயோதிகத்தன்மையினுடைய நிலையில் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று சொல்லும் போது சுலைஹாமா சொல்லுகின்றார், யூசுபே என்னுடைய வாழ்நாட்கள் அனைத்தும் வீணாளாக கழித்து விட்டது, ஆனால் இவ்வளவு யோதிகை தன்மை அடைந்தாலும் என்னுடைய மனதில் இருக்க வேண்டிய ஒரே நாட்டம்
ஒரே எண்ணம், வேற ஒன்றுமல்ல. உமக்கு நான் மனைவியாக, உமக்கு நான் பெண் ஜாதியாக இருந்து வாழ்வதற்கு வழி இல்லாது போய்விட்டதே, அதை எண்ணும் போதுதான் என்னுடைய மனம் வேதனைப்படுகின்றது. ஆனாலும் யூசுஃபே இப்பவும் சொல்லுகின்றேன், நீங்கள் என்னை உம்முடைய மனைவியாக உம்முடைய பெண்ஜாதியாக ஏற்றுக்கொள்ள வேணும் என்று இனிதாக சொல்லிடுவாரி. பத்தினியா சுலைஹாவும் மேரம்ப பணிவோடு சொல்லிடுவாரி. சொன்னதோரி வார்த்தை அடி எங்கள் சுந்தரரும் யூசுஃபுமே. சுலைஹாம்மா சொன்னாங்க, இப்பமும் நீங்க என்ன கல்யாணம் முடிச்சுக்கணும், என்னுடைய மனம் நிறைவு பெறணும் என்று சொன்னாங்க. சொன்ன உடனே நபி யூசுஃப் சொன்னாங்க, சுலைஹாவே நானும் நல்ல வாலிபத்துடைய தன்மையா இருக்கின்றேன், நீங்களும் வயோதிக தன்மை அடைஞ்சிச்சீங்க, இந்த நிலையில் நாம் எப்படி கணவன் மனைவியாக வாழ்வது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹு ஜல்லசான ஆண்டவன் அவனுடைய உத்தரவு கொண்டு, அல்லாஹு தாலா ஆண்டவனுடைய உத்தரவு கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து இறங்கிடுவார் மாணவர் ஜிப்ரீலும். அல்லாவுட சொல்லை கேணி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய முன்னிலையிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து நீங்க சொன்னாங்க, அல்லாவுடைய ரஹமத்து உங்களுக்கு உண்டாவதாக, அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல். அல்லாவுடைய விருப்ப நாட்டா நீங்க சுலைஹாவ மனைவியாக ஏற்றுக்கொள்ள, இது அல்லாவுடைய விருப்பம், அல்லாவுடைய சொல் என்று சொன்ன. அல்லாவுடைய சொல் என்று சொன்னதும் அல்லாவுடைய விருப்பம் என்று சொன்னது நபி யூசுஃப் அதற்கு மேல் எதுவுமே பேச முடியவில்லை. ஆகவே நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படியானால் நாமளோ நல்ல வாலிபத்துடைய தன்மையில் இருக்கின்றோம், சுலைஹாவ வயோதிகத்துடைய தன்மையில் இருக்கின்றார்கள், ஆனால் அல்லாஹ்வு நாடுவானையான உலகத்தில் நடக்காதது ஒன்றும் இல்லை என்று நினைத்து உடனே இரண்டு பேர்களும் சுஜூதிலே விழுந்து அல்லாஹ் இடத்திலே கேட்கின்றார்கள், ரஹ்மான் ஆகிய வல்லவனே, இந்த சுலைஹாவர்களை எனக்கு ஜோடியாக, எனக்கு தரமுள்ளவர்களாக, எனக்கு மனமுடிக்கக்கூடிய முறையில மனப்பெண்ணாக நீதான் ஆக்கி தர வேண்டும் என்று நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதிபரியனிடம் கேட்டி மகாமாரி. அழகு பொருந்தியதோ யூசுஃப் நபி இறைவன்பால் சுஜூதிலே விழுந்து கண்களில் கண்ணி சிந்த கேட்கின்றார். ஆகவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஆண்டவன் சுலைஹாம்மாவை நபி யூசுஃபுக்காகவே படைக்கப்பட்டவர்கள், கற்புடைய பெண்ணாக இருக்கின்றார்கள், அவர்கள் எந்த விதமான முறையில், அவர்கள் எந்த விதமான ஒரு குறைவும் இல்லாதபடி நபி யூசுஃபுக்காக படைக்கப்பட்ட அவர்களை அல்லாஹு தஆலா ஆண்டவன் மீண்டும் அவர்களுக்கு அவர்களுடைய யவனங்களை எல்லாம் கொடுக்கப்பட்டு அந்த முதுமை வயோதிகத்தன்மை எல்லாம் மாற்றி நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பொருத்தமான ஜோடியாக ஆக்கி வைக்க வேண்டுமோ அந்த முறையில் அல்லாஹு தஆலா ஆண்டன் ஆக்கி கொடுத்தார். ஆகவே நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுலைஹாம்மாவுடைய அழகையும் ஒளிவையும் தெளிவையும் தான் கண்டு அவர்கள் மன நிறைவு பெற்று அல்லாஹ்வுடைய நாட்டப்படிக்கு நபி யூசுஃப் அவர்களுக்கும் சுலைஹாம்மா அவர்களுக்கும் அந்த மிஸ்ர் நாட்டு மக்களுடைய முன்னிலையிலே நம்முடைய மார்க்கப்படி மறைப்படி முறைப்படி மங்களங்கள் தான் மூடித்தார் மங்கையான சுலைஹாவையும். கல்யாணம் தான் முடித்தார் காரிகையா சுலைஹாவையும். ஜனங்கள் எல்லாம் வாழ்த்திடுவார் போற்றிடுவார்
மங்களங்கள் பாடிடுவார் மணமக்களை வாழ்த்திடுவார் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுலைஹாம் அவர்களை தான் முறைப்படி மணமுடித்துக் கொண்டார்கள் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப மன நிறைவு பெற்று சந்தோஷமாகி நபி யூசுப் அவர்களையும் சுலைஹாவையும் மனதார வாழ்த்தினார்கள் புகழ்ந்தார்கள் பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று ஆண்டவனை தானே வேண்டினார்கள் இந்த முறையிலே கணவன் மனைவி என்ற முறையில் யூசுப் நபியும் சுலைஹாம்மாவும் வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் ஒரு நாள் அன்று சுலைஹாம்மா அல்லாஹ்வுடைய வணக்கத்தை வணங்குவதற்காக அவர்கள் தானே நின்று வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் யூசுப் நபி அங்கே வருகின்றார்கள் அப்படி வந்தவுடனே சுலைஹாம்மா இறைவனை வணங்க இறைவனுடைய வணக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சுலைஹாம்மாவுடைய அழகும் ஒளிவும் அவங்களுடைய யவனமும் அவங்களுடைய நிலையை கண்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுலைஹாவுடைய பின்னாலே சென்று சுலைஹாவுடைய சட்டக்குப்பாயத்தை தானே பிடித்து நபி யூசுப் அவர்கள் பற்றி தேடுவார் சுலைஹாவின் குப்பாயத்தை வேகமாக பிடித்திழுத்தார் எங்கள் அழகுள்ள யூசுப் சுலைஹாம்மா தொழுது கொண்டிருக்கிறார்கள் வணக்கத்துக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்ப நபி யூசுப் பின்னால் அவங்களுடைய சட்டக்குப்பாயத்தை பிடித்தெடுத்தாங்க பற்றி வேகமாக இழுக்கும் போது சுலைஹாம்மாவுடைய சட்டக்குப்பாயம் பின்னால் கிழிந்து விட்டது உடனே அல்லாஹு தஆலா ஆண்டவனை அனுப்பித்து விட்டார் யூசுபே அன்றி உங்கள் மீது முஹப்பத் ஆசி கொண்டு சுலைஹாம்மா உங்களுடைய சட்டக்குப்பாயத்தை பின்னாலே பிடித்து இழுத்து கிழித்தார்கள் அதுபோலவே இன்று நீங்கள் சுலைஹாவின் மீது முஹப்பத் வைத்து பிரிய வைத்து சுலைஹாவுடைய சட்டக்குப்பாயத்தை கிழித்து விட்டீர்கள் சரிக்கு சரியாகிவிட்டது என்று அல்லாஹ்வுடைய வஹி வந்ததா ஆகவே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன நிறைவு பெற்று சந்தோஷமாகி வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் அந்த சுலைஹாம்மாவாக கூடியவர்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இரண்டு மக்களை பெற்றெடுத்தார்கள் ஒரு மகனுடைய பெயர் அப்ராயம் இன்னொரு மகனுடைய பெயர் மீசா என்று சொல்லக்கூடிய இரண்டு மக்களை பெற்றார் சுலைஹாம்மா இந்த விதமாக வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் ஒரு நாள் அன்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏழு வருஷத்தினுடைய செழிப்பு ஏற்பட வேண்டுமே ஏழு வருஷத்தினுடைய பஞ்சத்தை நிவர்த்திக்க வேண்டுமே அதுபோல அந்த மிசர் நாட்டில் மழை பெய்ய தொடங்கிவிட்டது மழை பொழிய ஆரம்பித்ததும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மேடுகாடுகள் எல்லாம் கழனி செய்யும்படியாக இந்த விதைகளை தான் விதைத்து நல்ல முறையிலே உணவு தானியங்களை தான் நல்ல விதையில் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று நபி யூசுப்புடைய உத்தரவுப்படி அந்த நாடு நகரங்கள் எல்லாம் எங்க எங்க காடுகரைகள் வயல் வயக்காடுகள் நஞ்சி புஞ்சுகள் இருக்கின்ற அங்கெல்லாம் பயிர் வச்சிகளை தானே செய்து உணவுப் பொருளை தயார் செய்து அந்த உணவுப் பொருளை தானே சேகரித்து பதனங்கள் செய்து வைத்தார் யூசுப் நபி அவர்கள் ஒன்று சேர்த்து வைத்திடுமாறு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏழு வருஷத்துடைய பஞ்சத்தை போக்கிக் கொள்வதற்காக வேண்டி உணவுப் பொருட்களை தயார் செய்தார்கள் இந்த முறையில் உணவுப் பொருட்களை தான் தயார் செய்து தானிய கிடங்குகளில் அந்த தானியங்களை தானே கொண்டு போய் எப்படி சேமித்து வைக்கின்றார்கள் இது மாதிரி ஏழு வருஷத்தினுடைய விளைந்த பொருள்களை எல்லாம் சேகரித்து வைத்தார்கள் அப்படி சேகரித்து வைக்கப்பட்டதும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏழு வருஷத்தினுடைய செழிப்பிலே ஏற்பட்ட அதனுடைய உணவு பதார்த்தங்களை உணவு பண்டங்களை வேண்டுமான தானிய கிடங்குகளில் தானே கொண்டு வந்து நிறைத்து நிரப்பி ரொம்ப சிறப்பான முறையிலே வைத்திருக்கின்றார்கள் இப்படி வைத்திருக்கும் போது ஒரு நாள் அன்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படுத்து நித்திரையாகி கொண்டிருக்கும் போது
நடுஜாம நேரத்தில் நபி யூசுப் அவர்களுக்கு பசியுமே வந்திடுமாம். யூசுப் நபி அவர்க்கு பசி வந்து அடுத்ததுடன் எங்கள் பத்தினியா சுலைஹாவையும் நடுநிசியான நேரத்தில் யூசுப் நபிக்கு பசி வந்துருச்சு. ஜாம நேரத்தில் பசி வந்து எழுந்தார்கள். எழுந்து உடனே சுலைஹாவை எழுப்பி சொன்னார்கள், சுலைஹாவே எனக்கு பசி வந்து விட்டது, ஆனால் நினைக்கின்றேன் அல்லாஹ்வுதா அதாவது 7 வருஷம் செழிப்பு 7 வருஷம் பஞ்சம் ஏற்படும் என்று சொன்னார்களே அந்த பஞ்சத்தினுடைய அறிகுறி, எனக்கு நடுச்சாமம் பசி வந்து விட்டது, இன்னி நின்று பஞ்சம் ஏற்பட போகின்றது என்று சொன்னார். அதுபோலவே அன்னையில் நின்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லியதை போன்ற அந்த நாட்டில் மழை பெய்யவில்லை, உணவுப் பொருட்கள் விளைவிக்கவில்லை, அது நின்று பஞ்சம் ஆரம்பமாகிவிட்டது. முதல் வருஷத்தினுடைய பஞ்சத்தில் அந்த நாட்டு மக்கள் சேர்த்து வைத்திருந்த சேமித்து வைத்திருந்த உணவுப் பொருட்களை எல்லாம் தான் உண்டு சென்று முதல் வருஷத்தினுடைய பஞ்சத்தை நிவர்த்தித்துக் கொண்டார்கள். இரண்டாவது வருஷம் அதுபோல அந்த பண்ணிய உணவு வேண்டுமே, அவங்களுடைய இடத்துல எந்தவித உணவும் கிடையாது, ஆனா அரசாங்கத்தில் சேமித்து வைக்கப்பட்ட உணவுப் பொருள் இருக்கிறது, அதை வாங்க வேண்டுமே ஆனால் அரசருடைய உத்தரவு, அதற்குரிய பொன்பொருட்களை கொடுத்து வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி போக வேண்டும் என்று. அதுபோல அந்த நாட்டு மக்கள் அவரவர்களுடைய கைகளில் இருக்கின்ற காசு பணங்களை தானே கொண்டு வந்து கொடுத்து வேண்டுமான உணவுகளை தானே பெற்று ஜீவித்து வருகின்றார்கள் நாட்டில் உள்ள ஜனங்கள் எல்லாம். இரண்டாவது செத்துடன் பஞ்சத்தை கழித்திடுவார். இரண்டாவது வருஷத்தினுடைய பஞ்சத்தை கழிக்கின்றார். அதே போன்று அவர்களுடைய காசு பணங்களும் செலவாகி விடுகின்றது. மூன்றாவது வருடம் ஆரம்பமாகின்றது. அதுபோலவே அந்த நாட்டு மக்களுடைய கையில் இருந்த காசு பணங்கள் எல்லாம் செலவாகிவிட்டது. அதே நேரத்தில் அந்த நாட்டு மக்கள் தன்னுடைய வீடுகளில் உண்டான ஆடு மாடு வாகனங்கள் ஒட்டகங்கள் இது போலுள்ள பொருட்களை எல்லாம் அரசாங்கத்திலே கொண்டு போய் கொடுத்து அதனால் கிடைக்கக்கூடிய தானியங்களை தானே பெற்று மூன்றாவது வருஷத்தினுடைய பஞ்சத்தையும் தானே போய்க்கு உயிர் வாழ்ந்து வந்திடுவார் கூடில் உள்ள ஜனங்கள் எல்லாம். மூன்றாவது செத்துடன் பஞ்சத்தை போய்க்கிடுவார். சுத்தனுடைய பஞ்சத்தையும் போக்கிக் கொண்டார்கள். நான்காவது வருடம் ஆரம்பமாகின்றது. ஆரம்பமாக கூடிய நேரத்தில் அந்த நாட்டு மக்கள் நினைக்கின்றார் கையில் இருந்த காசு பணம் ஆடு மாடு வாகனம் எல்லாம் இழந்து விட்டோம், நம்ம இடத்தில் எந்த விதமான பொருள் இல்லை, இனி இருப்பது நாம் இருக்க வேண்டிய வீடு வாசல் இருக்கின்றது, நாம் வைத்திருந்த காடுகள் இருக்கின்றது என்று சொல்லி அதுபோலவே அவரவர்களுடைய காடு கரைகள் நஞ்சு புஞ்சிகளை கொண்டு போய் அரசாங்கத்திலே ஒப்படைத்து அதிலின்று கிடைக்கக்கூடிய அந்த உணவுப் பொருளை தான் வாங்கி கொண்டு அந்த நாட்டு மக்கள் தானே சென்று நான்காவது வருஷத்தினுடைய பஞ்சத்தையும் போக்கிடுவாங்க அந்த பாரியுள்ள ஜனங்கள் எல்லாம். நான்காவது வருஷத்துடன் பஞ்சத்தையும் கழித்திடுவார் நாட்டில் உள்ள ஜனங்கள் எல்லாம் நாயனையும் புகழ்ந்திடுவார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சேமித்து வைத்திருக்கக்கூடிய உணவு பண்டங்களை கொண்டு அந்த நாட்டு மக்களுக்கு தேவையான உணவுகளை கொடுத்து மக்களை பாதுகாத்து வருகின்றார். அப்படி வரக்கூடிய நாளையில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 4 வருஷத்தினுடைய பஞ்சம் நீங்கிவிட்டது, இனி இருப்பது 3 வருஷத்தினுடைய பஞ்சம். இந்த நிலையில் 5வது வருடம் ஆரம்பமான பொழுது அந்த நாட்டு மக்கள் நினைக்கின்றார் இனி நாம என்ன பொருளை கொடுப்பது, அதாவது ஆடு மாடு வாகனம் நம்முடைய நஞ்சு புஞ்சைகள் எல்லாம் அரசாங்கத்தில் ஒப்படைச்சிட்டோம்,
இனி இருப்பது வீடு மட்டும், வேற எதுவுமே இல்லை. இன்று அவரவர்கள் குடியிருக்கின்ற வீட்டு மனைகள் வீட்டு வாங்குடி வீடு வாசல்களை எல்லாம் அனைத்தையும் தான் அரசாங்கத்திலே ஒப்படைத்து அதனால் கொடுக்கப்படுகின்ற உணவுப் பொருட்களை தானே வாங்கி அந்த நாட்டு மக்கள் ஐந்தாவது வருஷத்தினுடைய பஞ்சத்தையும் போக்கிடுவார். மாறியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் ஐந்தாவது வருஷத்துடன் பஞ்சத்தையும் நீக்கிடுவாரு. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் கொடுக்கின்ற உணவு பண்டங்களை தானே பெற்று ஐந்தாவது வருஷத்தினுடைய பஞ்சப்பிணியையும் நீக்கிக் கொண்டார்கள். இந்த முறையிலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சேமித்து வைத்திருக்கின்ற உணவுப் பொருள்களை கொடுத்து அந்த மக்களை பாதுகாத்து வருகின்றார், பராமரித்து வருகின்றார். நாட்டு மக்கள் எல்லாம் மன நிறைவு பெற்று ஆண்டவனையும் புகழ்ந்து தன்னுடைய அரசராகிய நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் போற்றி புகழ்ந்து அந்த நாட்டு மக்கள் எல்லாம் மன நிறைவு பெற்றவர்களாக வாழ்ந்து வருகின்றார். இந்த முறையிலே ஐந்து வருஷத்தினுடைய பஞ்சம் கழிகின்றது, ஆறாவது வருடம் ஆரம்பமாகின்றது. ஆறாவது வருஷத்தில் அந்த நாட்டு மக்கள் என்ன நினைக்கின்றார்களே, ஆனால் இனி நம்ம இடத்துல எந்த விதமான பொண்ணும் இல்லை, பொருளும் இல்லை, வீடும் இல்லை, காடும் இல்லை. நிற்பதற்கு பொருளும் இல்லை, விலை உர முதலும் இல்லை. ஜனங்கள் எல்லாம் அவர்கள் மனங்களில் நாட்டம் கொண்டாமல் நாட்டில் உள்ள ஜனங்கள் எல்லாம் அரசரிடம் வந்து கூடி இங்க நகர் அழுகின்ற நாட்டை சார்ந்த ஜனங்கள் எல்லாரும் ஒன்று கூடி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முன்னிலையிலே வந்து சொல்லுகின்றார், அரசர் அவர்களே, எங்களுடைய கைகளில் இருந்த பொன்னும் பொருளும் எங்களுடைய காடு மேடுகளும் இன்னும் வீடு வாசல்களும் மற்றும் யாவத்தையும் உங்களுடைய அடைக்கலமாக வைத்து அதில் நின்று நாங்கள் உணவுகளை பெற்று உண்டு பசியார் எங்களுடைய காலத்தை கழித்தோம். ஆனால் இனி இது எங்களுடைய கையில் எந்த விதமான பொருளும் விற்பதற்கோ அல்லது அரசாங்கத்திற்கு கொடுப்பதற்கு வேண்டிய ஆதாரமும் எங்க இடத்தில் எதுவும் இல்லை எங்களை தவிர. ஆகையினால் இனி நீங்கள் தான் தகுந்த முறையிலே மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாட்டு மக்கள் முறையிட்டார்கள். அது கேட்டு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நினைக்கின்றார்கள், ஆகையினால் அல்லாஹு தஆலா ஆண்டவனால் அளிக்கப்பட்ட இந்த உணவு பண்டங்களை இந்த மக்களுக்கு நாங்கள் பங்கிட்டு கொடுத்து அவர்களை நல்ல முறையில் பாதுகாக்க வேண்டும் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னையில் நின்றும் அந்த நாட்டில் ஒரு வீட்டுக்கு இவ்வளவுதான் படி என்பதாக ரேஷன் வைத்தார்கள். அதாவது ரேஷன் முறை என்பது இன்றல்ல, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக நபி யூசுப்புடைய காலத்தில் உணவுப் பொருட்களை பங்கீடு செய்து மக்களுக்கு கொடுத்து ஜனங்களை காப்பாற்றி இருக்கிறார்கள் என்று சரித்திர வரலாறு கூறுகின்ற இந்த முறையிலே மக்களை பாதுகாத்து வரக்கூடிய நாளையில் மிசருக்கு பிடித்த பஞ்சமும் பக்கத்தில் உள்ள நாடுகளுக்கும் பரவியது. ஆனால் கன்ஹா நாட்டிலேயும் அது போன்று மழையின்றி இன்னும் அதாவது பயிர்கள் விளைவு இல்லாதபடி அங்கேயும் கஷ்டமடைகின்றார்கள். மிசர் நாடு செழிப்பாக மிசர் நாட்டு அரசர் வேண்டுமான உணவு தானியங்களை சேமித்து வைத்து மக்களுக்கு கொடுத்து பாதுகாத்து வருகிறார் என்ற செய்தி அறிந்த நபி யாகூபுடைய மக்கள் 10 பேர்களும் பாவா இடத்திலே சொல்லுகின்றார்கள், அந்த நாட்டிற்கு நாங்களும் சென்று அவர்களிடத்தில் முதலீட்டு வருகிறோம் என்பதாக. அது தெரிந்த நபி யாகூப் அவர்கள் அப்படியானால் சென்று வாருங்கள் என்று உத்தரவு கொடுக்க அதன்படி அவர்கள் பண்டமாற்று பொருளாக கம்பளி கயிர்களை தானே அவர்கள் முதலீடாக வைத்துக் கொண்டு கன்ஹா நாட்டை விட்டு பயணப்பட்டு மிசர் என்ற நாடகி மேன்மையாய் வந்து சேர்ந்தார். அரசனுடன் முன்னே வந்து
அனைவரும் வந்து நபியுடைய மக்கள் பத்து பேர்களும் ஒன்றாக கூடி மிஸ்டர் நாட்டிற்கு வந்து அரசனுடைய முன்னிலையிலே வந்து கூடினார்கள். அது கண்ட நபி யூசுப் அலி சலாத்து வசலாம் தன்னுடைய அண்ணமார்கள் என்று தெரிந்துவிட்டது. ஆனால் அவர்கள் வெளிப்படுத்தாதபடி அவர்களுக்கு வேண்டுமான ஊன்தின்களை கொடுத்து அவர்களுடைய நல்ல செய்திகளை எல்லாம் கேட்டு அவர்களுக்கு உணவுப் பொருள்களையும் கொடுத்து அனுப்பி வைக்கின்ற பொழுது நபி யூசுப் அலி சலாத்து வசலாம் சொன்னார்கள், உணவுப் பொருள்களை உணவு பண்டங்களை மூட்டைகளாக மூட்டும் பொழுது அவங்க கொண்டு வந்த கம்பளி கயிற்றையும் அதற்குள் வைத்து அனுப்பிவிடுங்கள் என்று சொன்னார்கள். அதுபோலவே அந்த கம்பளி கயிற்றுகளையும் அவர்களுடைய உணவுப் பொருள்கள் வைத்திருக்க வேண்டிய மூட்டைகளில் வைத்து மூட்டி விட்டார்கள். ஆகவே அரசரிடத்தில் உத்தரவு பெற்றுக் கொண்டு அந்த பொருளை திருப்பி எடுத்து செல்லக்கூடிய நேரத்தில் நபி யூசுப் கேட்டாங்க, யாக்கூபு நபியுடைய மக்களே, ஆனா யாக்கூபு நபிக்கு நீங்க எத்தனை பேர்? நாங்கள் 12 மக்கள். 12 மக்களில் இப்ப இருப்பவர்கள் எத்தனை பேர்? யூசுப் என்று சொல்லக்கூடிய ஒருவர் எங்களுடைய பாபாவுக்கு ஆகாதவர், அவர்களை நாங்கள் கிணற்றிலே தள்ளி கொன்று விட்டோம். இனி இருப்பவர் புன்யாமீன் என்று சொல்லக்கூடிய அவர் கூட பிறந்தவர், ஆக நாங்கள் 11 பேர் இருக்கிறோம் என்று சொன்னார். உடனே நபி யூசுப் சொன்னார்கள், அப்படியானால் நீங்கள் ஊருக்கு சென்று மறுமுறை வரும் பொழுது அந்த புன்யாமீனையும் ஒன்றாக நீங்கள் அழைத்து வர வேண்டும், கண்டிப்பாக அழைத்து வர வேண்டும் என்று நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள். அதுபோலவே அவர்கள் பொன்பொருள்கள் அந்த அவர்களுடைய உணவுப் பொருள்கள் எல்லாம் வாங்கி கொண்டு கன்ஹான் நாட்டிற்கு சென்று நபி யாக்கூப் முடியும் என்பதாக கொண்டு போய் உணவுப் பொருள்களை கொட்டும் பொழுது அதற்குள்ளாக அவர்கள் கொண்டு சென்ற கம்பளி கயிறும் இருந்தது. அந்த கம்பளி கயிற்றை பார்த்தது நபி யாக்கூப் சொன்னார்கள், நாமல் பண்டமாற்று பொருளாக கொடுக்க வேண்டிய பண்டத்தை நீங்கள் திருப்பி கொண்டு வந்து விட்டீர்கள், ஆகையினால் இது நாம் உண்பதற்கு முறையல்ல, இந்த பொருளை நீங்கள் திருப்பி அவரிடத்திலே கொண்டு போய் கொடுத்து விட வேண்டும் என்று நபி யாக்கூப் சொன்னார். சொல்லும் பொழுது மற்ற மக்கள் சொன்னார்கள், அருமை தந்தையே, ஆனா இனி நாங்கள் மிஸ்ருக்கு போக வேண்டுமே, ஆனா தம்பி புன்யாமீனையும் ஒன்றாக அழைச்சிக்கிட்டு போகணும், அப்பந்தான் அந்த நாட்டு அரசர் நம்மீது நம்ப நம்மளை நம்புவார்கள், அதே நேரத்தில் நம்மளுக்கு வேண்டுமான உணவுப் பொருட்களையும் கொடுப்பார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது நபி யாக்கூப் சொன்னார்கள், மக்களே, இது போலவே நீங்கள் முன்பு யூசுபையும் அழைத்து சென்று அநியாயமான முறையில் அவர்களுக்கு நீங்கள் பெரிய தீங்கு விளைவித்து விட்டீர்கள், அதுபோல இந்த புன்யாமீனையும் அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு நீங்கள் பெரிய தீங்கிழைப்பீர்கள் என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்களாம் நபி யாக்கூப். சொன்னார்கள், 10 மக்களும் பாவா பயப்படாதீங்க, நாங்க எந்த காரணத்தை கொண்டு புன்யாமீனுக்கு எந்த தீங்கு நாங்கள் விளைவிக்க மாட்டோம், ஆகையினால் நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி நம்பிக்கையோடு புன்யாமீனையும் ஒன்றாக அழைத்து கொண்டு ஆக 11 பேர்களுமாக மிஸ்ர் என்று சொல்ல குடி நாட்டுக்கு வழியோ நல்ல வழி நடந்து வந்திடுவார் நபி மக்களும். நகர் பாதிக்கு மென்மையாக வந்து சேர்ந்தார் அரசருட முன்னிலையில் அனைவரும் வந்து நின்றார். அழகுள்ள யூசுப்பு மென்னர்கள் தம்பியான புன்யாமீனை கண்ணீர் விட்டார். ஆக 11 பேர்களும் அரசருடைய முன்னிலையில் வந்து நின்றதும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் கூட பிறந்த தம்பி புன்யாமீனை கண்டதும் அவருடைய கண்களில் கண்ணீர் சிந்துகின்றது. அருமை தம்பியை பார்த்ததும் ஆனந்த கண்ணீர் வடிகின்றது. இந்த முறையிலே வந்தவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று 11 பேர்களுக்கும் உணவுப் பொருள்கள் தான் தயார் செய்து அவர்களுக்கு சிறப்பான முறையிலே உணவுகள் தான் கொடுப்பதற்காக வேண்டி, அதாவது 5 சகனில் 10 பேர்களுக்கு 11 பேர்களுக்கும் உணவு வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி உணவு வைக்கப்பட்டிருக்கும் பொழுது 2 பேர்களாக சேர்ந்து, அதாவது 5-10 பேர்களாக 5 பாத்திரத்தில் அமர்ந்து கொண்டார்கள். புன்யாமீன் மட்டும் தனியாக நிற்கின்றார். இதை கண்டவுடனே
அதே நேரத்தில் புன்யாமின் நினைக்கின்றார், அண்ணம்மார்கள் பத்து பேர்களும் ஐந்து பாத்திரங்களில் அமர்ந்து அவர்கள் பசியாறுகின்றார்கள், நாம் மட்டும் தனித்து விட்டோம், நம் கூட பிறந்த அண்ணன் யூசுப் இருந்தார், இதுபோல இரண்டு பேர்களாக ஒரே பாத்திரத்தில் அமர்ந்து நாம் உணவு உண்ணலாமே, நம்முடைய அண்ணன் இல்லாது போய்விட்டார்களே என்று புன்யாமீனாக கூடியவர்கள் கண்ணீர் விட்டு அழுது நின்று கண்கலங்கி சொல்லிடுமாறு பொறுமையுள்ள புன்யாமீனும் அவர்கள் இல்லாது போய்விட்டார்களே என்று கண்ணீர் விட்டு அழுகின்றார். அதே நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பக்கத்திலே வந்து கேட்கின்றார்கள், நபியுடைய மக்களே, நீங்க பத்து பேரும் அமர்ந்து கொண்டீர்கள், புன்யாமீன் மட்டும் தனித்து விட்டார்களே, அவர்களையும் உங்களோடு சேர்த்து வைத்துக் கொள்ள கூடாதா என்று சொல்லும் பொழுது, நாங்கள் பத்து பேரும் ஒன்று, அந்த புன்யாமீன் மட்டும் தனி, ஆகையினால நாங்கள் பத்து பேர்களும் அஞ்சு பாத்திரத்தில் நாங்கள் அமர்ந்து கொண்டோம் என்று சொல்லும் பொழுது நபி யூசுப் பார்த்தாங்க, இன்னும் நம்முடைய அண்ணன்மார்களுக்கு பழைய எண்ணம் போகவில்லை என்று உடனே புன்யாமீனுடைய பக்கத்தில் வந்து சொல்லுகின்றார், அருமை தம்பியே புன்யாமீனே, அழுக வேண்டாம், சலிக்க வேண்டாம், மனதில் காவலை வேண்டாம், அழைத்து சென்று தன் கூட இருக்க வைத்து தமையனார் யூசுப்புமே உன் கூட பிறந்தவர் போ தம்பி, என்னை நீ நினைக்க வேண்டும், புன்யாமீனை அழைத்துக் கொண்டு போய் தன்னுடைய பக்கத்தில் அமர செய்து பாத்திரத்தில் உணவைத்தானே கொண்டு வந்து சொல்லுகின்றார், தம்பி புன்யாமீனே, அழாத, உன் கூட பிறந்த அண்ணனை போல நீ என்ன நினைச்சுக்கோ, ஆகையினால ஒன்றுக்கும் நீ கவலைப்படாத, இது நாம ரெண்டு பேரும் சாப்பிடலாம் என்று தன் கூட பிறந்த தம்பி புன்யாமீனும் நபி யூசுப்பும் ரெண்டு பேர்களுமாகத்தானே அமர்ந்து இரண்டு பேர்களும் ஒன்றாக இருந்து அவர்கள் ஜீவனத்தை தானே பசியாறி கொண்டிருக்கும் போது, தம்பி நல்லா சாப்பிடுங்க, நல்லா உண்ணுங்கள் என்று சொல்லி தம்பிக்கு தான் நல்ல முறையில் உணவுகளை கொடுத்து பசியாறி இருக்கின்ற நேரம் அதில் பண்புள்ள யூசுப்பும் நபியும் சொல்வார், யூசுப்பும் புன்யாமீன் ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அப்படி தம்பிக்கு உணவுகளை தள்ளி தள்ளி நல்ல முறையில சாப்பிட செய்து அதுபோல இரவு நேரம் ஆனதும் படுப்பதற்காக வேண்டி அவர்களுக்கு கட்டில்கள் கொண்டு வந்து போடப்பட்டது, அஞ்சு கட்டில்களை கொண்டு வந்து போட்டார்கள், ஐரெண்டு பத்து பேர்களாக படுத்து நித்திரையாகிக் கொண்டார்கள், புன்யாமீன் மட்டும் தனியாக நிற்கின்றார். அதே நேரத்தில் நபி யூசுப் பக்கத்தில் வந்து புன்யாமீனே பயப்படாத, ஆகையினால் வா, நீ என்னோடு படுத்து நித்திரை செய்யலாம் என்று அழைத்துக் கொண்டு போய் தான் படுக்கின்ற பஞ்சநமத்தில் தான் கொண்டு போய் அமர செய்து புன்யாமீனை பார்த்து சொல்லுகின்றார், என் அருமை தம்பி, என்னை தெரிகின்றதா, என் கூட பிறந்தவரே, தெரிகின்றதா, நான் யார், பார் என்னை என்று சொல்லி தன்னுடைய தலையில் இருந்த கிரீடத்தை கழற்றினார்கள். கழற்றிய உடனே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நெத்தி தன்னுடைய பாபா யாகூபு நபி அவர்களுக்கு எப்படி இருக்குமோ அதுபோன்று அவங்களுடைய நெத்தி இருக்குமா, அதை கண்டதும் புன்யாமீன் நினைக்கின்றார்,
ஆனால் உங்களை பார்க்கும் போது என்னுடைய தமையனார் யூசுபை பார்ப்பதை போன்றிருக்கிறது, அவங்களுடைய நெற்றியை போன்றிருக்கின்றது என்று புன்யாமீன் சொன்னார். சொன்ன உடனே யூசுப் சொல்லுகின்றார், தம்பி புன்யாமீனே, நான் தான் உன் கூட பிறந்தவர், நான் தான் அந்த யூசுபு என்று நடந்த சரித்திரங்கள் எல்லாம் சொன்னார்கள். சொன்ன உடனே புன்யாமீனாக கூடியவர்கள் தன்னுடைய தமையனை கட்டிப்பிடித்து முத்தி முகந்தி கூட பிறந்தவர்களை தானே பார்த்து பார்த்து ஆனந்த கண்ணீர் வேட்டு அழுதுமே சொல்லிடுவார். ஒரு காலம் பிரிய மாட்டேன், ஊருக்கு போக மாட்டேன், என் கூட பிறந்தோர்களே. புன்யாமி பாசத்துடைய தன்மையினால அண்ணனை பார்த்து சொல்லுகின்றார், அரபி தமையனே, இதுகால வரைக்கும் நான் உங்களை விட்டு பிரிந்திருந்தேன், இனிமே நான் ஒரு நிமிஷம் கூட நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன் என்று தன்னுடைய தமையனை பார்த்து சொல்லுகின்றார். அதே நேரத்தில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார், தம்பி ஆனால் ஒன்று சொல்லுகின்றேன், ஆனால் நீங்கள் இப்ப எல்லாருமாக வந்திருக்கின்றீர்கள், வந்த இடத்தில் நான் உங்களை மட்டும் வைத்துக் கொண்டு மற்றவர்களை போக சொன்னால் அது முறையல்ல, பாபாவும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்று தம்பிக்கு சொன்னார்கள். என்ன சொன்னாலும் நான் உங்கள் கூட போகவே மாட்டேன், உங்களை விட்டு நான் இனி பிரிந்திருக்கவும் மாட்டேன் என்று புன்யாமீன் சொல்லுகின்றான். இந்த நிலையிலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டாங்க, தம்பி புன்யாமீனே, உனக்கு எத்தனை மக்கள் இருக்கிறார்கள் என்று கேட்டாங்க. அப்ப புன்யாமீன் சொன்னார், எனக்கு 10 மக்கள் ஆண் மக்கள் இருக்கின்றார்கள், 10 மக்களுக்கும் பெயர் என்ன வைத்து இருக்கிறாய்? அப்ப புன்யாமீன் சொன்னார், என்னுடைய தமையனே, உங்களுடைய ஞாபகார்த்தமாக 10 பிள்ளைகளுக்கும் பெயர் வைத்திருக்கின்றேன், ஒவ்வொரு சம்பவங்களை வைத்து என்னுடைய மக்களுக்கு பெயர் வைத்திருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது தம்பி புன்யாமீன் தன் மீது எவ்வளவு அளவிடந்த பாசத்தை வைத்திருக்கின்றார், பற்று வைத்திருக்கின்றார் என்பதை பற்றி உணர்ந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், தம்பி கவலைப்படாத, இதுக்கு தகுந்த ஒரு உபாயத்தை செய்கிறேன் என்று சொல்லி காலை பொழுது கதிரவன் உதயமானது. எல்லாரும் எழுந்திருத்த உடனே நபி யூசுப் சொன்னாங்க, அதாவது இவங்களுடைய மூட்டைகள்ல உணவு தானியங்களை வைத்து மூடைகளாக மூட்டுங்கள் என்று உத்தரவு கொடுத்தாங்க. 11 மூட்டைகள் வைத்து மூடைகளிலேயும் கோதம்பு நவதானியங்கள் தான் நிரப்பப்பட்டது. அப்போ யூசுபு அந்த நவதானியங்கள் கொடுக்கக்கூடியவரை அழைத்து சொன்னார்கள், நம்முடைய பொன்மரக்கால புன்யாமீனுடைய மூட்டைக்குள் வைத்து மூட்டி விடுங்கள் என்று சொன்னாங்க தெரியாதபடி. அதே போல மறைவாக புன்யாமீனுடைய மூட்டைக்குள் பொன்மரக்கால வைத்து மூட்டி தைத்து விட்டார்கள். ஆகவே 11 மூட்டைகள் மூட்டகங்களில் ஏற்றப்பட்டு ஆகவே நபி யூசுப் இடத்தில் அனுமதி பெற்றுக் கொண்டு 11 பேர்களும் தானே பெறப்பட்டு பயணப்பட்டு மிசருடைய எல்லையை விட்டு கடரும் போது உடனே அரசேவகமார்களை அனுப்பி 11 பேரையும் அரசர் அழைத்துக் கொண்டு வரும்படியாக உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள் என்று போய் அழைச்சிக்கிட்டு வா என்று சொன்னார். அது போல போய் அழைக்கும் பொழுது சொன்னார்கள், ஏன் எங்களை அழைக்கின்றீர்கள், அரசருடைய பொன்மரக்கால காணவில்லை, சந்தேகம், உங்க 11 பேர் யார்கிட்டையும் இருக்கலாம் என்பதாக எங்களுடைய அரசருடைய சந்தேகம், அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணி போக வேண்டும் என்று சொன்னார்கள். அப்ப நபியுடைய மக்கள் சொன்னாங்க, நாங்கள்லாம் நபியுடைய மக்கள், களவு செய்ய மாட்டோம், திருட மாட்டோம் என்று சொன்னாங்க. எதா இருந்தாலும் உங்களை சோதிச்சான் போ சொல்லணும், அரசருடைய முன்னிலையில வாங்க என்று அழைச்சு கொண்டு அரசருடைய முன்னில் வந்தாங்க. வந்து சோதித்து பார்க்கும் பொழுது புன்யாமீனுடைய மூட்டைக்குள்ள பொன்மரக்கால் இருக்கிறது. உடனே நபி யூசுப் சொன்னாங்க, நபியுடைய மக்களே, நாங்க நபியுடைய மக்கள், திருட மாட்டோம்னு சொன்னீங்களே, இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள்? 10 பேரும் சொன்னாங்க, அரசரே, இவர் யார் தெரியுமா, புன்யாமீன் யூசுப்பு கூட பிறந்தவர், யூசுப் பெரிய திருடன், இவன் சின்ன திருடன், ஆகையினால் தான் பொன்மரக்காலை திருடி அவருடைய மூட்டைக்குள் வைத்துக் கொண்டார் என்று அந்த மற்றுள்ள 10 பேர் சொன்னான். சொல்வதற்கு காரணம், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது யாக்கூப் நபி கூட பிறந்தவங்க கூட பிறந்த தங்கச்சி சகோதரி யூசுப்பை கொண்டு போய் வளர்த்தாங்க. ஆனா யூசுப் அந்த அம்மாளுக்கு விடுறதுக்கு பிரியம் இல்லை. நபி யாக்கூப் பிரியத்தோடு மகனை கூட்டிக்கிட்டு வந்தாங்க.
அப்ப அந்த அம்மா ஒரு திட்டம் போட்டாங்க, யூசுப தாங்கிட்ட வச்சுக்கிறதுக்காக வேண்டி யூசுப் நபியினுடைய பெட்டை பெட்டகத்துல அதாவது இடுப்புல போடக்கூடிய அரஞ்ஞான கொடிய யூசுப்புடைய பெட்டியில் வச்சு விட்டுட்டாங்க. அழைச்சுக்கிட்டு வந்ததுக்கு பின்னால யூசுப்புடைய யாக்கூபு நபியினுடைய சகோதரி கன்ஹானுக்கு வந்து நபி யாக்கூபை பார்த்து கேட்டாங்க, அண்ணனே உன்னுடைய மகன் யாக்கூப் உன்னுடைய மகன் யூசுப்புடைய பெட்டியை சோதிச்சு பார்க்கணும், நம்முடைய தகப்பனாருடைய அரஞ்ஞானைய கொடியை காணும் என்று சொல்லும் போது என்னுடைய மகன் திருட மாட்டான் இல்ல சோதிச்சு பார்க்கணும். பெட்டியை திறந்து பார்க்கும் போது யூசுப்புடைய பெட்டிக்குள்ள அரஞ்ஞானை இருந்து பார்த்தி அவனுடைய மகன் திருட மாட்டான்னு சொல்லி உன்னுடைய மகன் திருடி கொண்டான். இப்ப இதுக்கு என்ன சொல்லுகின்ற, உன்னுடைய மகன் எனக்கு அடிமை. அரபு நாட்டுடைய பழக்கம், யார் ஒருடைய பொருளை திருடி விட்டார்களோ திருடு கொடுத்தவங்களுக்கு திருடு செஞ்சவங்க அடிமையாகி போகணும், இது அரபு நாட்டுடைய பழக்கம். அதுபோல இந்த யாக்கூபு நபியினுடைய சகோதரி யூசுப்பை தானதாக்கி கொள்வதற்காக வேண்டி செய்த சூழ்ச்சி. அதுபோல அந்த மக்கள் முந்திய மக்கள் சொன்னாங்க, இப்படி அரஞ்ஞானியை திருடினார் யூசுப்பு, அதுபோல இப்ப அரசனுடைய பொன்மலக்கார திருடினார் புன்யாமி, அவர் பெரிய திருட இவர் சின்ன திருட என்று பத்து பேர் சொன்னார். உடனே நபி யூசுப் சொன்னாங்க, எதா இருந்தாலும் சரி, ஆனா என்னுடைய பொன்மலக்கார திருடியது புன்யாமி, புன்யாமி எனக்கு அடிமை, நான் அவரை விட மாட்டேன், நீங்க பத்து பேரும் போங்கன்னு சொன்னாங்க. பத்து பேர் சொன்னாங்க, அரசரே புன்யாமினை விட்டுட்டு நாங்க ஊருக்கு போயிட்டோம், எங்க பாவா உடனே சாபம் போட்டுருவாங்க, இது போலதான் முன்பு யூசுப்ப காட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் அவரை நாங்க கொன்று விட்டோம் என்று சொல்லி எங்க பாவாவுக்கு இன்னும் எங்க மேல திருப்தி இல்லை, அதுபோல இந்த புன்யாமினி நாங்க விட்டுட்டு போயிட்டோம்னா அவ்வளவுதான் பாவா ரொம்ப எங்க மேல கோபம் ஆகி போவாங்க, அந்த கோபத்துக்கு நீங்க ஆளாகாதீங்க, புன்யாமினை விட்டுருங்க, நாங்க விடவே மாட்டோம், புன்யாமினி என்னுடைய ஆள், அவர் எனக்கு அடிமை, அவரை விட மாட்டேன் என்று சொல்லும் பொழுது அந்த பத்து பேரும் சொல்றாங்க, நாங்க யார் தெரியுமா, நபிமாருடைய மக்கள், ஒரு சத்தமிட்டோமே ஆனா உம்முடைய நாடு நகரம் கோட கொத்தளங்கள் அப்படி இடிஞ்சு தூள் தூளாக நொறுங்கிவிடும், எங்களுடைய கோபத்துக்கு ஆளாவது இங்க புன்யாமீனை விட்டுருங்க. நபி யூசுப் சொன்னாங்க, ஒரு காலம் அவரை நான் விட மாட்டேன். இந்த முறையில பத்து பேரும் சத்தம் போடுவதற்கு தயாரானாங்க. ஆனா அதே நேரத்தில் அவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சக்தியும் அல்லாஹ் கொடுத்திருந்தான், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சத்தம் போட்டா ஒவ்வொரு அரமனையிலும் அப்படி இடிஞ்சு கீழே விழுந்துடும், அவ்வளவு பெரிய ஒரு சத்தத்தை அவங்களுக்கு கொடுத்திருந்தான் அல்லாஹ். அதுபோல இது தெரிந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மக்கள் ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்களே அப்ராஹிம் மீசா, அந்த ரெண்டு பிள்ளையும் கூப்பிட்டு சொன்னாங்க, மக்களை நீங்க போய் அவங்கள தொட்டுட்டு வந்துட்டீங்கன்னா அவங்க கோபம் அடங்கி போகும், விளையாடுறது போல அந்த பத்து பேரையும் போய் தொட்டுவாங்கண்ணா, அதுபோல அவங்க இருந்து சத்தம் போடுவதற்கு தயாராக இருக்கு நேரத்தில் இந்த பிள்ளைகள் விளையாடுவதை போன்று பத்து பேரையும் போய் தொட்டுட்டு வந்து விட்டு தொட்டு வந்ததும் அவங்களுக்கு சத்தம் உயரவில்லை. அப்ப தெரிந்தது, அதாவது நம்மளுக்கு கோபம் வந்தா நம்முடைய கூட்டத்தில் உள்ளவங்க யாரும் தொட்டாதான் நமக்கு கோபம் அடங்கும், அப்படியான இந்த பிள்ளைகள் நம்முடைய கூட்டத்தைச் சேர்ந்த பிள்ளைகளை போன்று தெரிகின்றது, ஆகையினா இதனுடைய மர்மம் தெரியவில்லை என்று தெரியும் பொழுது அப்பந்தான் நபி யூசுப் சொன்னாங்க, அருமை தமையமார்களே என்னை தெரிகின்றதா, நான் தான் உங்கள் கூட பிறந்தவர் யூசுப், நான் தான் உங்கள் கூட பிறந்த தமைய தம்பி யூசுப் என்று தன்னுடைய தலையில வைத்திருந்த கீழத்தை தானே கழட்டி காட்டினார், என்னை பாருங்கள் என்று. உடனே பத்து பேர்களும் பார்த்தார்கள், பார்த்த உடனே பாவா உடைய நெத்தியும் பாவா உடைய சிவத்தையும் நபி யூசுப் உடைய அழகையும் மொழியையும் தெரிவியும் தானே கண்ட பத்து பேர்களும் அப்படி இம்மை மறந்து தான் செய்த தவறு தான் செய்த குற்றங்கள் அனைத்தையும் தானே ஒரு முறை எண்ணி பார்த்து, என் அருமை தம்பியே நாங்கள் செய்த ஒரு குற்றம் குறைகளுக்கு நீங்கள் மன்னிக்க வேணும் என்று மன்னிப்பு கேட்டேடுவார் அண்ணம்மார் பத்து பேரும். அண்ணமார்கள் பத்து பேர்களும் தம்பி யூசுப்புடைய முன்னிலையில் நின்று தான் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டான். அதே நேரத்தில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்ணமார்களே அல்லாஹு தஆலா ஆண்ட எல்லாருடைய பாவங்களையும் குற்றங்களையும் பிழை பொறுக்கக்கூடியவன், அல்லாஹு மன்னித்து கிருபை செய்வான், ஆகையினால் பாவாவை பார்க்க வேண்டும், பாவாவை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அப்ப சொல்லுகின்ற, பாவாவுடைய கண்கள் எல்லாம் உங்களை காணாதபடி அழுதழுந்து அவங்களுடைய கண்கள் அப்படியே பூப்படைந்து இருந்து விட்டது, அவர்களை நாம் எந்த முறையில் பார்ப்பது,
என்று சொல்லும் பொழுது நபி யூசுப் அலி சலாத்து வசலாம் தன்னுடைய சட்ட குப்பாயத்தை தான் எடுத்து கொடுத்து, இதை கொண்டு போய் பாபாவுடைய முகத்தில் வையுங்கள், கண்ணும் தெளிவு பெற்றுவிடும் என்று சொன்னார்கள். அதுபோலவே யகுதா என்று சொல்லக்கூடியவர் ஓடி வந்து அந்த சுட்ட சட்ட குப்பாயத்தை தானே கையில வாங்கி, தம்பி அன்றி அவங்களுடைய கண் ஒளிவு இழக்க செய்வதற்கு காரணமாக இருந்தேன், அதே போல இன்றைக்கு அவங்களுடைய கண் ஒளிவு பிரகாசிப்பதற்கு நான் காரணமாக இருக்கணும், அதை கொண்டு போய் நான் கொடுக்கணும் என்று சொல்லி உடனே சட்ட குப்பாயத்தை தான் வாங்கி கையில வைத்துக் கொண்டு, நபி 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 யாகூப் அலி சலாத்து வசலாம் அவர்கள் இருக்கக்கூடிய கன்ஹான் என்று சொல்லக்கூடிய நாட்டுக்கு வழி நடந்து வந்திடுவார். வரிசை பெற்ற நபி மக்களும் வந்து பேர் வந்திடுவார், அவர்கள் பணி ஓடி சொல்லிடுவார். பாபாவுட முன்னே நின்று பணியோடு சொல்லிடுவார். அருமை பிதாவுடைய முன்பதாக மக்கள் வந்ததும் நபி யூசுப் அலி சலாத்து வசலாம் அவர்களுடைய வாடை மனம் நபி யாகூப் அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு தெரிகின்றது, மகனுடைய வாசமணம் அவங்களுக்கு தெரிகின்றது. உடனே முன்பதாக சென்ற அந்த சட்ட குப்பாயத்தை கையில் எடுத்து நபி யாகூப் அலி சலாத்து வசலாம் அவங்களுடைய கையில் கொடுத்ததும் தன்னுடைய மகன் அணிந்திருந்த அந்த சட்ட குப்பாயத்தை முகத்திலே வைத்திடுவார். யாகூபு நபி அவர்கள் மகன் கொடுத்த சட்டை அதை அவர்கள் கண்ணோட வைத்திடுவார். யாகூபு நபி கண்ணொளிகள் பிரகாசிக்க பாசமுள்ள மகன் சட்டையால் இங்க வாசமுள்ள நபி அவர்கள் நபி யூசுப் அலி சலாத்து வசலாம் அவங்களுடைய சட்ட குப்பாயத்தை கொண்டு போய் முகத்தில் வைத்ததும் அவங்களுடைய கண்மொழி இழந்த கண்களுடைய கண்கள் தான் நல்ல விதமாக ஒளிவு பெற்றுவிட்டது, கண் தெளிவு பெற்றுவிட்டது, நல்ல விதமான சரீர ஆரோக்கியம் கிடைத்து விட்டது. நபி யாகூப் அலி சலாத்து வசலாம் தன்னுடைய அருமை கண்மணியாக மகன் யூசுப்பை தான் பார்க்க வேண்டும் என்ற மன நிறைவோடு மன எண்ணத்தோடு சொல்லுகின்றா, என் அருமை கண்மணியான மகன் யூசுப்பை பார்க்க வேண்டும், யூசுப்பை காண வேண்டும் என்று சொல்லும் போது சொன்னாங்க, அருமை தந்தையே உங்களை பார்ப்பதற்காக வேண்டி உங்களை காணுவதற்காக வேண்டி ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார் மிசர் நாட்டுக்கு அதிபதி, மிசர் நாட்டுடைய ராஜா தங்களுடைய அருமை மகன் யூசுப் என்று சொன்னார். சொன்ன உடனே நபி யாகூப் அலி சலாத்து வசலாம் ரொம்ப சந்தோஷமாகி உடனே அவர்களை அழைத்துக் கொண்டு பான் மக்கள் பத்து பேர்களும் தானே ஒன்றாக கூடி தன்னுடைய யூசுப்பை காணுவதற்காக வேண்டி அழைத்துக் கொண்டு வந்திடுவார். அருமையுள்ள நபி தங்களை மனமகிழ்ந்து நடந்திடுவார்கள். நபி யாகூப் அலி சலாத்து வஸ்ஸலாம் மகனை பார்ப்பதற்கு மகா பிரியத்தோடு நடந்து வந்து கொண்டிருக்கின்றார். அதே நேரத்தில் நபி யூசுப் அலி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தை சார்ந்தவர்களும் நபி நம்முடைய பாபாவை பார்க்க வேண்டும் என்று அவர்களும் எதிர் சென்று வருகின்றார்கள். அப்படி வரக்கூடிய நேரத்தில் ஒருவருக்கொருவர் எதிர் சென்றதும் தன்னுடைய மக்களிடத்திலே கேட்கின்ற அதோ வருகின்றார்களே அவர்கள் யார் என்று மக்கள் சொல்லுகின்றார்கள். அருமை தந்தையே அதோ வருகின்றார்களே அவர்கள் தான் தாங்களுடைய அருமை கண்மணியான மகன் யூசுப் என்று சொன்னார். சொன்ன உடனே மகன் யூசுப்பை பார்த்ததும் நபி யாகூப் அலி சலாத்து வஸ்ஸலாம் அட்டில்லா மன மகிழ்ச்சி கொண்டு இரண்டு பேர்களும் தான் பக்கத்து நெருங்கியதும்
ஒருவருக்கொருவர் தானே கைகொண்டு மிலாக்கத்து செய்து தன்னுடைய பாவா அவர்களை கட்டி பீடித்திடுவார் முத்தி முகந்திடுவார். யாகூபு நபி மகனுடைய முகத்தை பார்த்து கண்ணானகள் மகனே கண்ணிறைந்த என் மகனே பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டு கட்டளகதி யூசுபே உம்மை காணாத கண்களும் அருமை மகனை யூசுபே இன்று நீங்கள் என்னை விட்டு பிரிந்தீர்களோ அன்னையிலிருந்து என்னுடைய கண்ணொழி இழந்து உங்களை காணாத முறையிலே அல்பெல்லாம் உருகி நாளுக்கு நான் எல்லா இடத்துல வருந்தி கொண்டது வேற ஒன்றும் அல்ல அருமை மகனே. யூசுபே என்னை விட்டு பிரிந்த நீ உயிரோடு இருந்தால் அல்லாவுக்கும் அல்லாவுக்கு வழிபட்ட மக்களாக இஸ்லாத்தை ஏற்ற மக்களாக இந்த உலகத்தில் ஈமானுள்ள மக்களாக இருக்க வேண்டுமே, அதற்கு மாறாக ஆகிவிடக் கூடாதே. நாளைக்கு எந்த முறையில் நம்முடைய மகன் என்று சொல்வது தந்தை என்று சொல்வது என்று என்னுடைய மனம் வருந்தியது. அல்லாஹ்வுத்தால அந்த முறையில் அல்லாதபடி ஈமானுடைய மக்களாக இந்த உலகத்திலே பெரும் சிறப்புடைய மக்களாக அல்லாஹ்வுத்தால ஆண்டவங்களை ஆக்கி வைத்தார். ஆகவே அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாக இருக்கும் என்று தன்னுடைய அருமை கண்மணியான மகன் யூசுபை அழைத்து அரண்மனைக்கு சென்றதும் நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அருமை மகனே, நீங்கள் அன்று கண்டீர்களே கனவு, சந்திரனும் சூரியனும் வந்து இறங்கி உங்களுடைய காலடியில் சுஜூது செய்யும்படியாக கண்டேன் என்று சொன்னீர்களே, அதனுடைய தாற்பரியத்தை நீங்கள் தெரிந்து கொண்டீர்களா மகனே? சந்திரனும் சூரியனும் என்பது உங்களுடைய தாய் தந்தையார்களாக இருக்கும். 11 நட்சத்திரங்கள் உங்களுடைய பாதத்தடியில் பணியும்படியாக கண்டேன் என்று சொன்னீர்களே, 11 நட்சத்திரங்களும் உங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பிமார்களாக இருக்கும். ஆகவே நீங்கள் அரசராக வாழ்வீர்கள் என்று நான் அன்று சொன்னேன், அதுபோல் இன்று உங்களை அல்லாஹ் அரசராக ஆக்கி வைத்திருக்கின்றான். ஆகையினால் நீங்கள் கண்ட கனவுக்கு இதுதான் தாற்பரியம், நீங்கள் கண்ட கனவுக்கு இதுதான் பொருள் என்று மகன் யூசுப்புக்கு சொன்னதும் அவர்களும் ரொம்ப மன மகிழ்ச்சி அடைந்து ஆண்டவனை புகழ்ந்தார். அதே நேரத்தில் இந்த 10 பேர்களும் சொல்லுகின்றார்கள், அருமை தந்தையே, அருமை பாவா அவர்களே, ஆனா உங்களிடத்தில் நாங்கள் ஒரு பெரிய ஒரு பொய் சொல்லிவிட்டோம். நபிமாருடைய மக்களாக இருந்து நாங்கள் பொய் சொல்லிவிட்டோம். ஆகையினால அதை நாங்கள் நிவர்த்தித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் எங்களுக்காக அல்லாஹ் இடத்திலே நீங்கள் துவா செய்ய வேண்டும், உங்களுடைய துவாவிலே நாங்களும் பங்கு கொள்ள வேண்டும் என்று மக்கள் 10 சொன்னார். அதுபோலவே நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 10 மக்களுக்காக வேண்டி இறைவன்பால் துவா செய்கின்றார், ஆண்டவனே என்னுடைய மக்கள் செய்த ஒரு குற்றத்தை அவங்க செய்த ஒரு பாவத்தை நீதான் மன்னிக்க வேண்டும் ரட்சிக்க வேண்டும் என்று நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்திலே துவா செஞ்சாங்க. அவங்களுடைய துவா அல்லாஹ் இடத்திலே கபூல் ஆகப்பட்டது. அந்த 10 பேர்களுடைய பாவங்களும் பிழை பொறுக்கப்பட்டது. ஆகவே இந்த முறையில் பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்று கூடி நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் யூசுப் அவர்களும் மக்களும் புன்யாமீனும் மற்றும் உள்ள அனைவர்களுமாகத்தான் ஒன்றாக கூடி பிரிந்த குடும்பங்கள் தானே ஒன்றுபட்டு இன்னும் அந்த மிஸ்ர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த நாட்டிலே
சீரோடும் சிறப்போடும் செல்வத்தோடும் மங்களமாய் வாழ்ந்து வாரார் சங்கையுள்ள யூசுஃபுமி. ஆண்டவனுடைய கிருபையை கொண்டு மிசர் நாட்டிலே சீரோடு சிறப்போடு செல்வத்தோடு மங்களமாக நபி யூசுப் அலி சலாத்து வசலாம் தன்னுடைய மனைவி மக்களோடு வாழ்ந்து வருகின்றார். ஆகவே இந்த முறையில் நபி யூசுப் அலி சலாத்து வசலாம் சிறப்போடு வாழ்ந்து வருகின்ற நபி யூசுப்புடைய சரித்திர வரலாறு இம்மட்டோடு நிறைவு பெற்றுக் கொண்டது. ஆகையினால்